எல்லாம் நமஸ்காரம் ராமப்ரியா ஆர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம்க்கு வரவழை வெல்கம் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஸ்ரீ துஷ்யன் ஸ்ரீதர் அவர்கள் எங்களோட சபாவில் வந்து இப்படி ஒரு உபன்யாசம் பண்ணுறதுக்கு ஒத்துண்டத்துக்கே நாங்கள் பெரிய பாகியம் பண்ணி தான் நினச்சிட்டுருக்கோம் அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் இன்னைக்கே அவருடைய ஒரு அதுவும் விஷ்ணு சகசிரநாமத்தை பற்றி நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம்னு நினச்சாலே சிலிருக்கிறது எல்லாரும் சொல்கிற மாதிரி துஷ்யந்த் அவர்கள் மாத்து குழந்தை நம் மாற்று குழந்த இந்த மாமி சொல்லின்றே உள்ள வரேன் எங்காற்று குழந்த வந்தாச்சான்னு கேட்டுட்டே தான் உள்ளே வந்தான் அந்த மாமி அந்த தினந்தோறும் அவர் கார்த்தால சங்கரா டிவியில் நாராயணியம் நீங்கள் எல்லாரும் கேட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்துவிடுறார் சனிக்கிழமை வரமாட்டாரேன்னு வருத்தமாக இருக்கும் அந்த குறை இன்றைக்கி இல்லை சனிக்கிழமை வந்துட்டார் அப்படின்னு அந்த மாமி சொன்னால் அவ்வளோ உண்மையான ஒரு பேச்சது ஸோ இன்றைக்கி எல்லோரும் இன்னைக்கு அவர்களுடைய உபன்யாசத்தை கேட்டு இறைவனுடைய அருளை பெறணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம் ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் लक्ष्मीनाथ लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य हो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नारायणं नमस्कृत्य नरञ्चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः योगोशतं कनकशृङ्गमयं ददाति विप्राय वेदविदुषे च बहुश्रुताय पुण्यांश्च भारतकथां श्रृण्यांश्च नित्यं तुल्यं भवति तस्य च तस्य चैव वन्दे गोविन्दता मुनिमथमनवै लक्ष्मणार्यं महान्तं ध्यायेयं यामुनार्यं मम हृदि तनवै राममेवाभियामं पद्माक्षं प्रेक्षिषीय प्रथमपि मुनिं नाथमीडेशठारिं स्तौमि प्रेक्षेय लक्ष्मीं शरणमशरणः श्रीधरं संशयेयम् மாயிரம் ஏத்தனின்ன நாராயணரனே உன்னை மாமி தன் மகனாக பெற்றாள் எமக்கு வாதை தவிருமே காமன் போதரு காலமென்னு பங்குனி நாள் கடை பாரித்தோம் தீமை செய்யும் எங்கள் சிற்றில் வந்து கடைசியாக சாதிச்ச பாசுரம் நாச்சியார் திருமொழியில் ரெண்டாவது திருமொழி தையொரு திங்கள் விளக்கீத்தி தன்மண்டலமிட்டு மாஷி முன்னாள்னு முதல் திருமொழி ரெண்டாவது நாமம் ஆயிரம் ஏத்த நின்ன நாராயணா நரனே ஆண்டாள் மன்மதனை நோக்கி ஒரு நோன்பு இருக்கா மணலில் வீடு கட்டிட்டு சொல்கிறா இந்த மணல் ஷிர் ஷிற்றுன்னு பேர் அதை கட்டிவிட்டால் எம்முடைய ஆசை பூர்த்தி அடையும் இதை பூர்த்தி செய்து கொடுப்பவனே கண்ணா உன்னை நாமம் ஆயிரம் ஏத்த நின்ன நாராயணா நரனே நாராயணா நரனேனா நரநாராயண அவதாரம் பதிரிகாஷ்ரமம் நாமம் ஆயிரம் ஏத்த நின்னா சஹசிரநாமம் அப்படின்னு அந்த இடத்துல பொருள் இது ஆண்டாளுடைய வார்த்தை சம்பிரதாயத்தில் கடைசியாக கொண்டாடப்படக்கூடியவர் திருமங்கை ஆழ்வார் அவர் ஆறு பிரபந்தங்கள் அருளி செய்தார் பெரிய திருமொழி பெரிய திருமடல் சிறிய திருமடல் திருவழுக்கூற்றிருக்கை திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் ஆறு பிரபந்தங்கள் அதில் சிறிய திருமடலில் ஒரு கட்டுவீச்சி வீச்சு அவோ நோய்வாய்பட்டு கிடந்த ஒரு பெண்ணை பார்த்துட்டு குறிப்பு சொல்கிறார் அப்போ சொல்லும்போது ஆழ்வார் எடுக்கிறார் கார்குழல் கொண்டை கட்டுவிச்சி வீச்சிக் கட்டேரி சீரார் சுழக்கில் சில நெல் பிடித்தெரிய வேற விதிர்விதிரா மைஷிலிராக்கைமோவா பேராயிரமுடையான் என்றாள் காரார் திருமேனி காட்டினாள் நோய்வாய்பட்டு கிடந்த அந்த பெண்ணினுடைய திருத்தாயார் வந்து ஒரு கட்டு வீச்சியை கூப்பிட்றா டு டயக்னஸ் வாட் இஸ் ராங் வித் ஹர் டாட்டர் என்ன வியாதின்னு சொல்லுன்னு அப்போ அந்த கட்டுவிச்சி வந்து சொல்கிறா இவளுடைய நோய்க்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சு கொடுத்தோ பேராயிரம் உடையான் என்றாள் யாருக்கு ஆயிரம் நாமங்கள் இருக்கோ பேர் இருக்கோ அவன்தான் இதற்கு காரணம் அப்படின்னா பெருமாளை சொல்லும் போதே தே ஹாவ் ரெஃபர்ட் டு ஹிம் அஸ் த ஒன் வித் த தௌசண்ட் நேம்ஸ் ஆழ்வார்கள் சொல்லியிருக்காள் ஆழ்வார்கள் காலம் எக்காலம்னு கேட்டால் அதில் ரெண்டு உண்டு குரு பரம்பரா பிரபாவம் படி கிருதயுகம் தொடங்கி துவாபர யுகம் மீறாக கலியுகம் வரை அப்படின்னு ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் வருஷம் சொல்லிடுவோம் ஆனால் ஐத்திஹாசிகர்களை கேட்டேள்னா இந்த ஹிஸ்ட்ரி ரிசர்ச் பண்ணக்கூடிய வாழ்லாம் கேட்டேள்னா ஃபிஃப்த் சிக்ஸ்த் அண்ட் செவன்த் சென்சுரி ஏடிம்பா இப்போ இப்போத்துலேருந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பா எப்படி எடுத்துண்டாலும் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஆழ்வார்கள் சகசிரநாமத்தை கொண்டாடி இருக்கா தமிழகத்தில் ஞாபகம் வச்சுங்கோ இது வடமொழி கிரந்தம்னு சொல்லிட்டா எப்படி ஆழ்வார்கள் கொண்டாடி இருக்க முடியும் இதை தமிழகத்தில் ஆண்டாளும் திருமங்கை ஆழ்வாரும் கொண்டாடியிருக்கா ஆண்டாள் பாண்டிய தேசம் திருமங்கை ஆழ்வார் சோழ தேசம் சோழ தேசத்துலேயும் கொண்டாடி இருக்கா பாண்டிய தேசத்திலையும் கொண்டாடியிருக்கா இப்போ நீங்கள் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து பார்த்தேன்னு வச்சுங்கோ கேரள பக்கம் ஆதிசங்கர பகவத் பாதர் அவருடைய கால நிர்ணயத்திலையும் சின்ன ஒரு பேதம் உண்டு ஒரு மட்டத்தார் சொல்லுவது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷ பூர்வம்னு இன்னொரு மட்டத்தார் சொல்லுவது ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடினு ஏதோ ஒன்று அவர் இருந்தார்னு ஒத்துக்கிறார் அதில் வித்தியாசம் என்னென்னா ஆயிரத்தி இரநூறா ரெண்டாயிரத்தி ஐநூறா அவ்வளோதான் அவர் பஜகோவிந்தம்னு பேர் அவருடைய கிரந்தத்துக்கு மோகமுத்கரம்னு பேர் அதில் சில ஸ்லோகங்கள் பகவத்பாதாலே இயற்றினார் சில ஸ்லோகங்கள் அவருடைய சிஷியர்கள் இயற்றினார்கள் தொகுத்து வச்சு பார்த்தேன்னா முப்பத்தோரு ஸ்லோகம் மோகமுத்கரம் பிரசித்தமான பேர் பஜகோவிந்தம் கேயம் கீதா நாம சஹ்ரம் தேயம் ஸ்ரீபதி நாம சகசிரம்னு அந்த இடத்துல சஹசிரநாமத்தை கொண்டாடி இருக்கார் ஆழ்வார்கள் தமிழகத்தில் எடுத்துண்டாலும் சரி ஆதிசங்கர பகவத் பாதர் கேரளத்தை எடுத்துட்டாலும் சரி அக்காலத்திலேயே சகசிரநாமத்தை கொண்டாடியிருக்கா அதனால் இது பிராச்சீனம் பிராச்சீனமான இந்த கிரந்தத்துக்கு அர்த்தங்கள் எப்படி புரிந்து கொள்வது ஏன்னா ஒரே நாமம் சில இடங்களில் நாலு தடவை வரும் கோவிந்தங்கிற நாமம் நாலு தடவை வருது அஜஹாங்கிற நாமம் ரெண்டு தடவை வரும் அதனால் ஒரே அர்த்தத்தை சொல்லிட முடியாது புனருக்தி தோஷம்னு பேர் சொல்கிற அர்த்தத்தையே இந்த ப்ராக்சிலாம் யூனிவர்சிட்டியில் போடும்போது மேலே ஒருத்தர் போட்டுவிட்டார்ன்னா டிட்டோ டிட்டோன்னு போடுவா இவர் தன்னுடைய ஹஸ்தாக்சரத்தை போடணும் ஆனால் டிட்டோ போட்டு பழக்கமானோ அதனால் முன்னாடி இருக்கிறத போட்டுருவார் அந்த மாதிரி நாலு தடவை கோவிந்தநாமா வந்து தானே அதே அர்த்தத்தை சொல்லிகிட்டுருக்கூடாது புனருக்தி தோஷம்னு பேர் திரும்பி திரும்பி சொல்லக்கூடிய தோஷம் வரும் இப்போ சில பேர் வந்து மேடை பேச்சு பேசுகிறான்னு வச்சுங்கோ இப்போ ஒரு ஒரு ரெண்டு வார்த்தை அவளுக்கு பிடிச்சி போய்டும் எந்தியே சொல்வா நீங்கள் ஆச்சரியங்கிற வார்த்தையை நீ எவ்வளோ தடவை சொல்கிறேன் நாங்களும் கேட்டுகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறா அது அந்த வார்த்தை வந்துடும் நம்ம எதை ரொம்ப மனசில் வச்சுட்டே இருக்கோமோ அது அடிக்கடி வந்துடும் அது உயர்ந்த வார்த்தையாக இருந்து அடிக்கடி சொன்னால் தேவையில்ல இல்லையா ஆச்சரியமாக இருக்கும் அது இல்லாட்டா இருக்காது அதனால் ஒரே வார்த்தை அடிக்கடி அடிக்கடி வருதோன்னு அதுக்கு புனருக்தி தோஷம்னு பேர் நான் வந்து ஸ்கூலில் இருக்கும்போது இந்த எலக்யூஷன் காம்படிஷன்ஸ்லேயே நிறைய விதங்கள் உண்டு டேர்ன் கோட்ஸுன்னு ஒன்று சொல்லுவா ஐ டோன்ட் நோ இஃப் தே தே ஹேவ் பெட்டர் வேர்ஷன்ஸ் ஆஃப் இட் டேர்ன் கோட்ஸில் என்னென்ன ஒரு டாபிக் கொடுத்துருவா அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு டியூரேஷன் முதல்ல ரெண்டரை நிமிஷம் அந்த டாப்பிக்கு ஃபாராக பேசணும் எல்லாம் இது தான் இது தான் இதுதான்னு சொல்லணும் ரெண்டரை நிமிஷம் முடியும் போது அந்த யார் அங்கே ஜட்ஜாக இருக்காரோ அவர் வந்து சொல்லிடுவார் என்னென்னா டேர்ன் கோர்ட் அப்படிம்பார் அப்படி சொல்லும்போது அடுத்த ரெண்டரை நிமிஷம் அதுக்கு அகேன்ஸ்டாக பேசணும் இது ஒரு விதம் இதில் ஃபாரன் அகெயின்ஸ்டுங்கிற அந்த ரூல் வந்துடுது இன்னொன்று ஜாமுன்னு ஒன்று உண்டு ஜஸ்ட் அ மினட்டுன்னு பேர் அந்த ஒரு நிமிஷத்தில் அவ கொடுத்த குலுக்கி போடுவா ஏதோ ஒன்று ஆசடாக ஒரு டாப்பிக் வரும் லிம்காவை பற்றி பேசி ஏதோ வரும் அதில் அதை நமக்கு விருது வாங்கணும்னு ஒரு ஆசை அதனால் அதையும் எடுத்துப்போம் இதெல்லாம் பண்ணால் தான் தான் பெரியவாழ்லாம் சொல்கிறார் இது மாதிரி பேசிகிட்டே இருந்தால் மோட்சம் எங்கே கிடைக்கும்னா மோட்சம் கிடைக்கக்கூடாதுக்கு இதெல்லாம் ஹேதுவோ அது அத்தனையும் பண்ணியாச்சு அதனால் இதை எடுத்து பேச வேண்டும் அப்போ என்னென்னா ஒரு வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடாது எக்ஸப்ட் ஃபார் தி ஆர்டிகில்ஸ் தி ஏ ஆன் இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லலாம் தப்பில்லை ஆனால் வார்த்தைகளாக ப்ராப்பர் நவுனா அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது அந்த மாதிரி சஹசிரநாமத்துக்கு அர்த்தம் பண்ணணும்னா அந்த அர்த்த பாஷ்யம் பண்ணக்கூடியவர் ரொம்ப மகா மகாஜானியாக இருக்க வேண்டும் அப்படி சஹசிரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணவா ரொம்ப பிரசித்தமாக பாஷ்யம் பண்ணவா மூணு பேர் ஒன்றும் ஆதிசங்கர பகவத் பாதர் சங்கர பாஷ்யம்னு பேர் சஹசிரநாமத்துக்கு அது இது இதில் அத்வைதபரம் விசிஷ்டாத்வைத்தபரம் துவைத்தபரம்னு சொல்ல முடியாது வி கே நாட் செக்ரிகேட் த காமெண்ட்ரி பேஸ்ட் ஆன் வாட் ஃபிலாசபி தே டு கொஞ்சம் கஷ்டம் சில சில நாமாக்களில் மட்டுந்தான் அந்த சித்தாந்தம் தெரியுமே ஒழிய பொதுப்படையாக பார்த்தேன்னா மூணு சம்பிரதாயத்துக்காரனால் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பொதுவாக எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அர்த்தம் தான் சொல்லியிருப்பா ஏதோ இந்தந்த இடத்துல ஒருத்தர் பண்ணது விசிஷ்டாத்வைத அத்வைத பரமாக இருக்கும் இன்னொருத்தர் பண்ணது அத்வைத்தபரமாக இருக்குமே ஒழிய ஏறக்குறைய அதில் அவ்வளோ வித்தியாசம் இல்லை அத்வைத பரமா நான் அத்வைத பரமானு காரண சித்தாந்தத்தில் இருக்கிறபடியால் அப்படி வியாக்கியானம் பண்ணவர் ஆதிசங்கர பகவத் பாதர் பாஷ்யம் ரெண்டாவது பிரசித்தமான பாஷ்யம் விசிஷ்டாத்வைத்த பரமா கூரத்தாழ்வானுடைய பிள்ளை பராசரபட்டர்ன்னு பேர் ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோகிதா ஸ்ரீவத்சாங்க சுதஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசேன் அவருடைய இன்வொகேட்டரி வேர்ஸ் த வேர்ஸ் தட்ஸ் செலிப்ரேட்ஸ் ஹிம் அவர் ஒரு பாஷ்யம் பண்ணியிருக்கார் பாஷ்யம்னா கமெண்ட்ரி உரை விரிவுரை மூணாவது துவைத்த சம்பிரதாய பரமா அடிய எனக்கு அவருடைய பூர்ணன் நாம ஞாபகம் இல்லை ஒரு தீர்த்தர் சத்யானந்த தீர்த்தர்னு நினைக்கிறேன் அவர் உத்தர ஒரு அதாவது துவைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்க மூணு வியாக்கியானங்களும் ரொம்ப பிரசித்தமான வியாக்கியானங்கள் இதில் விசிஷ்டாத்வைத்த பரமா பண்ணவர் பராசர பட்டர் அவர் அந்த வியாக்கியானத்துக்கு ஒரு பேர் வைக்கணும் ஏன்னா வியாக்கியானத்துக்குன்னு ஒரு பேர் வைப்பாள் இப்போது சங்கரபாஷ்யத்துக்கு பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது பாமதின்னு ஒன்று வரும் வாசஸ்பத்தின்னு ஒன்று வரும் அதே மாதிரி கல்பத்தருன்னு ஒரு வியாக்கியானம் உண்டு அதே மாதிரி இப்போது ராமானுஜருடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேர் ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு அனுகுணமாக ஒரு பாஷ்யம் பண்ணார் ஸ்ருத பிரகாஷிக்கான்னு பேர் ஸ்ருத பிரகாஷிக்காவுக்கு ஒரு வியாக்கியானம் உண்டு பாவ பிரகாஷிக்கான்னு பேர் அந்த மாதிரி ஒரு கமெண்டரிக்கு அவள் ஒரு பேர் கொடுத்துருவாள் இப்படி விஷ்ணு நாமத்துக்கு விசிஷ்டாத்வைத சித்தாந்த பரமா பராசர பட்டர் வியாக்கியானம் பண்ணும்போது அதுக்கு ஒரு பேர் கொடுத்தார் என்ன பகவத் குண தர்ப்பணம் பகவானுடைய குணங்களை காட்டவல்ல கண்ணாடி அவர் என்ன சொல்கிறார் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா பூதபவ்ய பவத் பிரபு இந்த மாதிரி ஆயிரம் நாமாக்களை எழுதின்னு வந்தேள்னா கண்ணாடியை எதிர்க்க வைங்கோ கண்ணாடியில் நமக்கு என்ன தெரியணும் இப்போ தான் ஒருத்தர் சொன்னாரே கலாமை திருப்பி போட்டால் இது வரும் அது வரும்னு அந்த மாதிரி விஷ்ணுவை திருப்பி போட்டால் என்ன வரும்னு கேட்டால் திருப்பிலாம் போட வேண்டாம் அவள்லாம் அந்த காலத்தில் பரம ஞானிகள் இந்த திருப்பி போட்டு என்ன பிரயோஜனம்னு சொல்லுங்க அதனால் திருப்பி போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த விஷ்ணு என்கின்ற நாமாவுக்கு கண்ணாடியில் பார்த்தா என்ன தெரியும்னு பார்த்தா அந்த விஷ்ணுங்கிற நாமாவை உடையவன் எவனோ அந்த நாமாவுக்கு ஏற்ற குணம் தெரியும் ஆயிரம் நாமங்களையும் ஒரு பட்டியல் போட்டு எதிரே கண்ணாடியை வைத்தால் ஆயிரம் குணங்கள் தெரியும் பகவானுடைய குணத்தை காட்டவல்ல கண்ணாடி சம்ஸ்கிருதத்தில் கண்ணாடிக்கு தர்ப்பணம்னு பேர் தர்ப்பணம் தே ஸ்வசாஸ்திரம் தர்ப்பணம்னா கண்ணாடி ஆனால் அதை ஜாகிரதையாக வச்சுக்கணும் ஏன்னா இப்போது தமிழ் மொழியில் தக்காரத்துக்கும் தக்காரத்துக்கும் வித்தியாசமே கிடையாது பார்த்துருக்கேன் அதை நீங்கள் தர்ப்பணம்னும் படிக்கலாம் இல்லையா அதாவது ஜாகிரதையாக இதை நீங்கள் தர்ப்பணம்னு கேட்டபடியால் தமிழில் படிக்கும்போதும் அந்த தக் தர்ப்பணம் தான் படிக்கணும் தர்ப்பணம் அது பகவத்குண தர்ப்பணம் பகவானனுடைய குணங்களை காட்டவல்ல கண்ணாடி தான் இந்த வியாக்கியானம் சரி அது ஒரு பக்கம் ஆச்சு இப்போ சஹசிரநாமம் என்னன்னு சொல்லியாச்சு வியாக்கியானங்கள் யாரு பண்ணான்னு சொல்லியாச்சு ஆனால் இன்றைய தலைப்பு விஷ்ணு சகசிரநாமம் மகிமை அப்படின்னு பேரும் மகிமைனா என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஆயிரம் நாமங்களுக்கு உண்டான அர்த்தங்கள் சொல்லலாம் அது ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே சொல்றதுக்கு காரியம் இல்லை ஏன்னா ஒரு நாமாவுக்கு ஒரு பத்து நிமிஷம் அலகேட் பண்ணாலும் யோசிச்சு பாருங்க ஆயிரம் இன்ட்டு பத்து பத்தாயிரம் வந்துருத்தா அதை அறுபதால் டிவைட் பண்ணால் அவ்வளவு நாட்கள் ஆகும் சொல்றதுக்கு பத்து நிமிஷம் நான் ரொம்ப குறைவாக வச்சுருக்கேன் ஒரு நாமாவுக்கு சொல்லணும்னா ரெண்டு மணி நேரமும் சொல்லலாம் அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் மகிமை மகிமையை நாமளாக தேடணுமான்னு கேட்டால் அதுதான் அங்கே இல்லை இந்த மகிமை என்னங்கிறத வியாக்கியானம் என்ன பராசர பட்டரை எடுத்து காண்பிச்சிருக்கார் ஸோ ஹி இஸ் ஷோகேஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் த யுனீக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சஹசிரநாமம் நமக்கு காமிச்சிருக்கார் அதை நான் அப்படியே பிரஸ்துத்தம் பண்ண போகிறேன் நீங்கள்லாம் பல பேர் நீங்கள் முகக்கவச்சம் போட்டு இருந்தாலும் உங்களுடைய அழகான நேத்திரங்களை பார்த்து எனக்கு தெரிஞ்சு கொடுத்தும் நீங்கள்லாம் யார் யாருன்னு பல பேரை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அதனால் நீங்கள்லாம் பல விஷயங்கள் கேட்டவா பகுதாஸ்ரோதவியா பகுபியஸ்ரோதவியா நிறைய பேர்கிட்ட பல விஷயங்கள் கேட்டவா அதனால் இன்றைக்கி நான் அர்த்தம் சொல்லும்போது இந்த மகிமை சொல்லும்போது கொஞ்சம் அவருடைய சம்ஸ்கிருத வியாக்கியானத்துலேந்தே அந்த வார்த்தைகளை சேவிப்பேன் என் சுவாமி அதை சேவிச்சு இப்போ என்ன பிரயோஜனம் ஒன்றே ஒன்று யோசிச்சு பாருங்கோ என்ன நான் அதற்கு அர்த்தம் சொன்னாலும் ஐ வில் நாட் பி ஏபிள் டு டூ ஜஸ்டிஸ் டு ஹிஸ் வியாக்கியானம் அதனால் அவருடைய பங்கியை சேவிச்சிட்டு அப்போ சொல்லுவேன் சம்ஸ்கிருதம் கேட்கும்போது புரியாத மாதிரி இருக்கும் ஆனால் அர்த்தம் சொன்ன உடனே புரியிற மாதிரி தான் இருக்கும் அது ஒன்றும் வினோதமான ஒரு மொழி கிடையாது நம்ம தேசத்து மொழி அதனால் அதை பேச வேண்டும் பழக வேண்டும் அதைத்தான் கொண்டாட வேண்டும்னு சொல்லக்கூடிய ஆள் நான் இல்லை தமிழையும் கொண்டாடுவோம் ஆனால் தமிழை கொண்டாடணும்னா திருவாய்மொழி ஆயிரம் கற்றுக்கணும் அதுதாங்க தமிழை கொண்டாடணும்னா ஆயிரம் திருவாய்மொழி கற்றுக்கணும் சம்ஸ்கிருதத்தை கொண்டாடுவேன்னு சொன்னால் காளிதாசனையோ பாரவியோ படிக்கணும் ஏன்னா கொண்டாடுவேன்னு சொல்லிவிட்டு மட்டும் நிறுத்தினா போகாது அதுக்கு மேலே ஒரு காரியம் நடத்தணும் அதனால் இப்போ அவருடைய மகிமை என்ன இந்த விஷ்ணு சஹசிர நாமத்துக்கு உண்டான மகிமை என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்றேன் சொல்லும்போது இப்போது உபோத்காத்தம் ஆகிடுது இன்ட்ரோடக்ஷன் ஐ ஹேவ் டு பிகின் ஒரு ரிக்வெஸ்ட் நீங்கள்லாம் உங்கள் ஃபோனில் நல்லா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறேன் இந்த லெக்சரை ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம்ஸ் இது பாட்டு மாதிரி இந்த காப்பி ரைட்டு இது இஷ்யூலாம் வேற கேட்க வந்ததே பெரிய விஷயம் இல்லை வேறு இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் எப்படி நீங்கள் எல்லாமே இந்த கவச்சங்கி வச்சம் எல்லாம் போட்டு தள்ளி தள்ளி உக்காந்துருக்கேன் இதை நம்ம இண்டியன்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணுறதுக்கே அவளுக்கு தனியாக அவார்ட் கொடுக்கணும் இல்லையா அதனால் இது இதுக்கு மேலே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாதீங்கல்லாம் சொல்ல மாட்டேன் இஃப் யுவர் ஃபோன் ஹேஸ் த கேபிலிட்டி ஆஃப் ரெக்கார்டிங் ஆடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் ஆனால் ஒன்றே ஒன்றும் சரிம்மா நாங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணல நாங்கள்லாம் இது ஏ கஷ்டமான மாத்திரம் ஒரே தடவை கேட்டால் புரிஞ்சு புரிஞ்சுப்போன்னு சொன்னாலும் தப்பில்லை ஆனால் ஒன்றே ஒன்றும் உங்கள் ஃபோனை நீங்கள் சைலண்ட்டில் போட்டுவிட்டேன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்காது அவ்வளோதான் வேற எதுமே இல்லை நான்லாம் கோச்சிக்க மாட்டேன் எந்தில் ஃபோன் அடித்தா பரவாயில்ல நல்ல நல்ல பாட்டெல்லாம் ரீங்கட்டோன்னா இருக்கும் தெரியுமோ அதனால் இப்போ இப்போ இப்போலாம் ஃபோன் யாருக்காவது பண்ணாலே ஒரு அம்மையார் வந்து சொல்லிவிடுறா இதை போட்டுங்கோ அதை போட்டுங்கோ கை அலம்பிங்கோ கால அலம்புங்கோ அதை பண்ணுங்கோ இதை பண்ணுங்கோ இல்லையா அதனால் இப்போ ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் யூ ஆர் ஃப்ரீ டு ரெக்கார்ட் அதனால் ப்ராப்ளமே இல்லை அதனால் இப்போது பட்டர் பட்டர் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்தில் இது ஆங்கிலத்தில் வச்சுட்டு ஆனால் ஒன்றும் என்னென்னா அவர் பெருமாளை பார்த்து உருகுவர் அதை வச்சுக்கலாம் ரங்கநாதரை பார்த்த ஒன்றும் உருகுவர் அவருக்கு ரங்கநாதன் மீது அவ்வளோ பிராவண்யம் ஏன்னால் இன்றைக்கும் நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவார் ஸ்ரீரங்கத்துக்கு போய் இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போயின்னு சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இல்லையோ ஒன்றரை வருஷம் எடுத்து எல்லா இடத்துக்கும் போய் அவர் எப்படி இருப்பார்னு அவருக்கும் தெரியாது அதனால் அங்கே போன உடனே பார்த்தேன்னா பெருமாள் கிடந்த கோலத்தை சேவை சாதிக்கிறார் இல்லையா படுத்துன்னு இருக்கார் இல்லையா அவரை சம்பிரதாயத்தில் கிருஷ்ணர் அப்படின்னு கொண்டாடுவாள் த ஒன் ஹூஸ் ரிக்ளைனிங் ஆன் த சன் கவுச் இஸ் நன் பட் லார்ட் கிருஷ்ணா முன்னாடி நின்ன கோலத்தில் சேவை சாதிக்கிறார் இல்லையா உற்சவர் நம்பெருமாள் அழகிய மணவாளன் அவரை ராமர்னு கொண்டாடுவார் இது சம்பிரதாய வழக்கம் உடனே அவர் வில்ல பிடிச்சிட்டு இருக்காரா அவர் என்ன கோவர்தனத்தை தூக்கினாரால்லாம் கேட்காதிங்கோ அது எப்படி தெரியும்னு ஒருத்தர் போய் அந்த காலத்தை பராசர பட்டரை போய் கேட்டார் நீர் என்னவோ கிடந்த கோலத்தில் இருப்பவன் கண்ணனாம் நின்ன கோலத்தில் இருப்பவன் ராமனாம்னு சொல்றேளே காரணம் என்னன்னு கேட்டார் நீர் செல்லும் கோயிலுக்கு போகும் அவசரத்திலே பார்த்தால் வெண்ணெய் நாற்றம் வீசும் அங்க நின்று பார்த்தேன்னா பெரிய பெருமாளுடைய திருமேனியிலேருந்து அந்த வெண்ண நாற்றம் வருமாம் அது கண்ணன்னு தெரியாதோ அது கண்ணன்னு இங்கே நினைக்க மாட்டேளா அடுத்தது ராமானுஜர் ஒருத்தர் கேட்டார் இவர் தான் கண்ணன் எப்படி சொல்லுவேள் திருப்பானாழ்வார் சொல்லியிருக்கிறாரே அந்த இடத்துல உதரபந்தம் என் கண்ணினுள் நின உலாவுகின்றதே அந்த இடத்துல பெருமாளுடைய உதரபந்தம் யசோதை கட்டின தாம்பு கயருடைய தழும்பு பெருமாள் இடுப்பில் இருக்குமாம் ஸ்ரீரங்கத்தில் அது ராமானுஜருக்கு காட்சி கொடுத்தபடியால் இதுதான் கண்ணன் அவனே ராமன்னு தீர்மானம் பண்ணான் அதனால் அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கநாதனை மனதில் வைத்துக்கொள்வோம் அதே சமயத்தில் இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களையும் நான் மேலே சொல்லணும் இப்போது ஆறு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நீங்கள் எதாவது புஸ்தகம் பேனாலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா எழுதுங்கோ நான் முன்னாடி சொல்லிட்டேன் தி இஸ் நோ கம்பல்ஷன் இஃப் ஹவ் காட் அ புக் அண்ட் அ பென் ரைட் இட் டவுன் இஃப் யூ ஹேவ் அ ஃபோன் ரெக்கார்ட் நோ ப்ராப்ளம் இப்போது ஆறு விஷயங்கள் சொல்கிறார் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் விளக்க போகிறேன் சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன நாமாக்கள் இருக்குங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் மு இந்த உபன்யாசம் போது உங்களுக்கு அந்த ஆறு விஷயமும் மனசில் ஏற்ற வேண்டியது எம்பொறுப்பு திஸ் இஸ் அ கிளாஸ் ரூம் அதனால் இந்த ஆறு விஷயத்தையும் நீங்கள் போய் ஆற்றுல டைப் படித்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒன்று காமனாக இதை செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க எல்லா குரூப்புக்கும் அனுப்பிச்சிருங்கோ அவள் படிக்கிறாளோ படிக்கலையோ கேட்கவே கூடாது நீங்கள் அமைச்சிருங்கோ அதனால் இங்கே எடுக்கிற மகாபாரத சாரத்வாத் விஷ்ணு சஹசிரநாமத்தோட பெருமை என்னென்னா மகாபாரதத்தின் சாரம் இது மகாபாரத சாரத்வாத் ரெண்டாவது மகிமை ரிஷிகள் இதை பாடியிருக்கா மூணாவது வேதாச்சாரிய சமாஹாராத் வேதாச்சாரியனான வேதவியாசர் இதை கொண்டாடி இருக்கார் வேதாச்சாரிய சமாஹாராத் பீஷ்மோத்கிருஷ்ட மதத்வத்தா பீஷ்மரால் வாய் சோதிவாய் திறந்து சொல்லப்பட்ட கிரந்தம் இது அஞ்சாவது பரிகிரி அதிசயதா எல்லோரும் பருகக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் இது கீதா வைகார்த்த கஷ்டனஹா கீதையின் சாரம் நிறைந்தது விஷ்ணு சஹசிரநாமம் ஆறு விஷயங்கள் சொல்லியிருக்க இது ஒன்று ஒன்றுத்தையும் விளக்குவேன் கவலைப்பட வேண்டாம் முதல்ல சொன்ன விஷயம் மகாபாரத சாரத்வாத் மகாபாரதத்தின் சாரம் இந்த விஷ்ணு சஹசிரநாமம் மகாபாரத சாரம்னா என்னென்னா மகாபாரதம்னா என்ன அது ஒரு இதிகாசம் இதிகாசம்னா அப்படியே டைரக்ட் ரிப்போர்ட் நடக்கிறத அப்படியே வியாசர் எழுதி வச்சார் ஞாபகம் வச்சுங்கோ த ஒன் ஹஸ் கம்போஸ்ட் அண்ட் கம்பைல்டு மகாபாரதா ஹூஸ் நேம் இஸ் இஸ் வெரி மச் அ பார்ட் ஆஃப் மகாபாரதா இங்கே ஞாபகம் இருக்கா அதில் சாந்தனுங்கிற மகாராஜா அவர் கங்கையை கல்யாணம் பண்ணிட்டு தேவவிரதன் என்கின்ற பீஷ்மரை பெற்றெடுத்தார் அதே சாந்தனுவுக்கு ஒரு செம்படவ குலத்தின் சார்ந்த ஒரு பெண் அவள் டான்ஸ் சத்யவதி விவாகம் விவாகமாறுது அந்த சத்தியவதி நீங்கள் உடனே இதெல்லாம் கேட்டுவிட்டு என்ன சார் மகாபாரதமே இப்படி இருக்குது ஒன் டு இந்த ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் மினி டு ஒன் ஃபங்க்ஷன்னு தியரியில் சொல்லுவாள் இதை நீங்கள் இப்படி 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 ஆரோ போட்டுட்டே இருந்தேன்னு வச்சுங்கோ கொஞ்சம் அப்படி இருக்கும் ஆனால் நமக்கு விஷயம் என்னென்னா அவ வாழ்க்கையில் எப்படி இருந்தால் என்ன அது கலியுகத்தில் பொருந்துமானு கேட்டால் யுகத்துக்கு யுகம் மாறும் சில தர்மங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் சில தர்மங்கள் மாறும் அதனால் இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் அப்படியே அதை கேட்டுங்க விஷயத்த நமக்கு இன்னைக்கு விஷயம் விஷ்ணு சாஸ்தனாவும் அவள் யாரை கல்யாணம் பண்ணிண்டா எத்தனை தரம் பண்ணிண்டாங்கிறதெல்லாம் நமக்கு இல்லை அதனால் இப்போ இந்த சத்தியவதிங்கிற அந்த செம்படவ குலத்தை சார்ந்தவளை பண்ணிண்டாரா சாந்தனோ அதுக்கு முன்னாடியே அவள் அதே குலத்தில் வசித்து வரும்போது ஒரு படகில் ஏறி வந்த பராசரரோடு சம்பந்தம் ஏற்பட்டு பராசர முகேன அவரு அவள் கர்ப்பவதியாகி அவள் அந்த யமுனையாத்தங்கரையில் இருந்த ஒரு தீவு தட் இஸ் அன் ஐலேண்ட் அதாவது சமுத்திர ஜலத்தில் ஐலேண்ட் இருந்து பார்த்துருப்போம் இப்போ ஸ்ரீலங்காலாம் பார்த்தேன்னா சமுத்திர ஜலத்தில் சால்ட் வாட்டரில் இருக்குது ரிவர் வாட்டரில் சட்டு நீங்கள் ஒரு பெரிய மக்கள் தொகை வசிக்கக்கூடிய எல்லாம் பார்க்க மாட்டேள் தீவெல்லாம் பார்க்க மாட்டேள் அதில் ஒரு ஆச்சரியமான தீவு ஸ்ரீரங்கம் காவேரி மத்தியத்துக்கு நடுவில் ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா அந் அந்த பக்கம் போனோம்னா நீங்கள் கொள்ளிடம் தாண்டணும் இந்த பக்கம் போனோன்னா அகண்ட காவேரி தாண்டணும் ஸோ இட் இஸ் அன் ஐலேண்ட் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் அதே மாதிரி இப்போது அஸ்ஸாமில் ஒரு பெரிய ஒரு ஐலண்ட் சங்கர் தேவான்னு ஒருத்தர் பெரிய வைஷ்ணவர் அவங்க ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருந்து வசித்து வந்தவர் பிரம்மபுத்திராவில் த லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்ட் இன் த வேர்ல்டு இஸ் இன் பிரம்மபுத்திரா அங்கே தான் இப்போ ஒரு பாலம் கட்ட போகிறதா சொன்னாலே அது அந்த இடத்துல தான் மூணாவது யமுனை ஆத்தங்கரையில் இருந்த ஒரு தீவு அது இன்றைய காலகட்டத்தில் எங்கே இருக்குதுன்னு கேட்கணும் இங்கே கேஜ்ரிவாலை தான் போய் கேட்கணும் அதனால் இப்போ யமுனையில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல அந்த துவீபத்தில் இவள் கர்ப்பவதியாக இருந்த சத்தியவதி போய் பெத்தெடுத்தாள் குழந்தைய அந்த குழந்தை துவீபத்தில் பிறந்ததால் தீவில் பிறந்ததால் துவைபாயனன் அப்படின்னு பேர் வந்தது கருநிறத்தோடு இருப்பதால் கிருஷ்ணத்வைபாயனன்னு பேர் வந்தது அந்த தான் பிற்காலத்தில் வேதவியாசர் என்கின்ற பெயர் ஏற்பட்டது அதனால் வேதவியாசர் பிறந்திருக்கார் இல்லையா சத்தியவதிக்கு அப்புறந்தான் சத்யவதி சாந்தனுவ கல்யாணம் பண்ணிட்டு சித்திராங்கதன் விசித்திர வீரியன்னு ரெண்டு பிள்ளையை பற்றெடுத்தார் இந்த சித்திராங்கதன் விசித்திர வீரியன் சித்திராங்கதன் போயிட்டான் விசித்திர வீரியனுக்கும் மதுபானம் அருந்தக்கூடியனா டிசம்பர் முப்பத்தொறாம் தேதி தான் அவருக்கு நித்தியபடியும் அதனால் அவரும் போயிட்டார் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த காஷி மகாராஜனின் ரெண்டு புத்திரி சுவாமி விஷ்ணு சகசனாமன் சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கதை சொல்லிட்டு கேள் அதுதான் உபன்யாசம்னு அதுதான் அதில் என்னென்னா அம்பிகா அம்பாலிகான்னு கல்யாணம் அணிந்தான் விசித்திர வீரியன் அந்த அம்பிகா அம்பாலிகா கணவன் இறந்த பிறகு சத்தியவதியுடைய இன்னொரு பிள்ளையாக இருக்கக்கூடிய வேதவியாசர் மூலமாக குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் அதுதான் திருத்ராஷ்டிரன் பாண்டு பிதுரன் யோசிச்சு பாருங்கோ வேதத்தை கொடுத்த பிரித்து கொடுத்தவர் உபனிஷதங்களை கொடுத்தவர் அதே சமயத்தில் பிரம்மசூத்திரங்களுக்கு கர்த்தா புராணங்களுக்கு கர்த்தா மகாபாரதத்துக்கு ரச்சித்தா அவருடைய பிள்ளை யார் திருத்தராஷ்டிரன் பாண்டு ஞானியையும் பெற்றெடுத்திருக்கார் சுவார்த்தமாக இருந்த திருத்தராஷ்டிரையும் பெற்றெடுத்திருக்கார் அதனால் இப்படி வம்சாவளி வந்திருக்கு பிற்காலத்துலேயும் வேதவியாசர் வருவார் எங்க என்ன இந்த யுத்தமெல்லாம் முடிஞ்சு இந்த சௌத்தாந்திக்க பருவான்னு ஒன்று வரும் மகாபாரதத்தில் என்னென்னா அவள்லாம் அந்த குட்டிலத்தில் இருக்கும்போது போது அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திர பிரயோகம் பண்ணுறான் அப்போ வேதவியாசர் வந்து தடுக்கிறார் ஏன்னா அந்த தாமாவுக்கு கொடுத்த அஸ்திரத்தை திரும்பி வாங்கக்கூடிய மந்திரம் தெரியாது அப்போ வேதவியாசர் தான் வர்றார் ஸோ வேதவியாசா வாஸ் அன் இன்டக்ரல் பார்ட் ஆஃப் மகாபாரதா ஸோ வாட் எவர் ஒர்க் ஹி ஹஸ் கிவன் டு அஸ் இஸ் அ டைரக்ட் ரிப்போர்ட் அதனால அதுக்கு இதிகாசம்னு பேர் புராணம்னு பேர் கிடையாது புராணம்னா இட் ஷுட் பி அன் இன்டைரக்ட் ரிப்போர்ட் இன்னொருத்தர் சொல்லி 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 வந்திருக்கணும் இத்திகாசம்ங்கிறது மகாபாரதம் அந்த மகாபாரதத்தில் உண்டு கிளபாகம் அதற்கு ஹரிவம்சம் ஹரிவம்சத்தோடு சேர்த்தேனா சபாத லட்ச கிரந்தம் லட்ச ஸ்லோகங்கள் உண்டு ஸ்ரீ மகாபாரதத்தில் அந்த மகாபாரதத்தின் சாரம் ஒன்னே கால் லக்ஷ ஸ்லோகங்களின் சாரம் விஷ்ணு சகசரநாமம் என்பதுதான் முதல் பெருமை இதுக்கு என்ன வியாக்கியானம் சொல்றாருன்னு கொஞ்சம் சம்ஸ்கிருத்த வரியாக இருக்கும் படிச்சுட்டும் இதுக்கு அர்த்தம் சொல்றேன் கேட்கும்போது ஐயோ இது எதுக்கு சொல்றாருன்னு நினைக்காதீங்கோ அந்த வியாக்கியானங்கள்லாம் நம்ம படிக்கலேன்னு வச்சுங்க எப்போ பார்த்தாலும் இந்த அப்ரிஜ் வெர்ஷன் ட்ரான்ஸ்லேஷன்லயே வாழ்க்கையை ஓட்டிட்டோம்னு வச்சுக்கோங்கோ அப்போ அவள் இதுக்கு மூலத்தை எழுதி வச்சிருக்கா அவளும் இங்கிலீஷ் அக்கத்து இங்கிலீஷ்லேயே எழுதிக்கலாமே அதனால வி ஷுட் லேர்ன் டு அப்ரிஷியேட் அவர் ஓன் லாங்குவேஜஸ் ஆஸ் மச்ஸ் வீ அிஷிட் இங்கிலீஷ் எஸ் அ காமன் லாங்குவேஜ் தட் இஸ் கனெக்டிங் அவ்வளோதான் நல்ல மகாபார்த்தனப்பூர்வம் மகாபாரதசார்கம் மகாபாரி பரிவிசாவசித்த விளவ வச்சனாத்து புராணு தாவத்து வாய பிரோவையோ என்ன புராணங்கள் பதனெட்டுண்டு அதில் நம்ம ரொம்ப பிரசித்தமாக ஏழு நாட்கள் கொண்டாடு கொண்டாடுவது ஸ்ரீமத் பாகவதம் பாகவத சப்தாகம்னு பேர் அங்கே இங்கே விஷ்ணு புராணம் கொண்டாடுவா சில பெரியவாள்னா சிவபுராணத்தை சொல்லுவாள் இந்த வாயு புராணம் அக்னி புராணம் மத்ய புராணம் வாமன புராணம் கூர்ம புராணம்னா பேர் இருக்குதுன்னு தெரிஞ்சதோடு சரி அதுக்கு மேலே என்ன சொல்கிறோங்கிறது தெரியாது ஆனால் அதுலேருந்தும் சில ஸ்லோகங்கள் எடுத்து நித்ய ஆராதனத்தில் சொல்லுவது வழக்கம் இப்போ ஸ்மார்த்தாளில் பஞ்சாயத்தன பூஜைன்னு உண்டு வைஷ்ணவாவில் சாலகிராம திருவாராதனம்னு உண்டு எந்த வைஷ்ணவன் சாலகிராம திருவாராதனம் பண்ணாலும் ஒரு ஸ்லோகம் சொல்லணும் கார்த்தால் உடனே இப்படி இப்படி தட்டி பெருமாளை எழுப்பணும் கூர்மாதீன் திவ்யலோகம் ததுமணிமயம் மண்டபம் தத்ரசேஷம் தஸ்மின் தர்மாதி பீட்டம் கமலம் சாமரம் கிராகிணி சொல்லிட்டு சண்டாதி துவாரபாலேபியோ நமஹா வீரியாயஸ்திராய பட்டுன்னு கார்த்தால் இப்படி தட்டினா அந்த துவாரபாலகாலுக்கு நம்ம நமஸ்காரம் சொல்கிறோம் அப்புறம் இந்த சாலகிராம பொட்டியை தொட்டு சாலகிராமத்தை ஏழை பண்ணணும் அது பண்ணும்போது ஒரு ஸ்லோகம் சொல்லுவா வைக்குண்டே து பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜகத்பதி ஆஸ்தே விஷ்ணுர் அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சக வடகலை சார்ந்தவராக இருந்தாலும் தென்கலை சார்ந்தவராக இருந்தாலும் ஹௌபல மடமாக இருந்தாலும் ஆண்டவ நாஷ்டமாக இருந்தால் யாராக இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியோடு கூடியவனான நாராயணன் பாகவதர்களோடு சேவை சாதிக்கின்றான் வைக்குண்டே தூ பரே லோகே சார்தம் ஸ்ரீயான மகாலட்சுமியோடு கூடியவனாய் ஜெகத்பதி ஜெகத்துக்கு பதியாக இருக்கக்கூடியவன் ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதைஹி சஹா பக்தர்களோடு பகவான் உரையாடுகின்றான் கலந்து உரையாடுகின்றான் இதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருள் யாராக இருந்தாலும் சொல்லணும் இந்த ஸ்லோகம் எங்கே இருக்குது தெரியுமோ லிங்க புராணத்தில் இருக்கு அதனால் லிங்க புராணத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொல்கிறோம் இப்போ கார்த்தால் சந்தியாவந்திரமோ சாயந்தரம் சாயந்தரமும் பண்ணும்போது தேசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவன் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபு திருதங்கசக்கரா இதுக்கு சொல்கிறோம் இல்லையா இது கூர்ம புராணம் நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமா சரணாகதம் மகாபாரதம் எப்படி நம்ம பெரியவாள்லாம் அந்த ஸ்லோகங்களை அங்கே நீங்கேருந்து கோத்து 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 சி தே செலக்ட் த பெஸ்ட் ஆஃப் ஃப்ளார்ஸ் அழகாக அதை கோத்து நமக்கு கொடுத்துருக்கா அதனால இந்த சஹசிரநாமத்தின் முதல் பெருமை என்ன மகாபாரத சாரத்வாத் அதுதான் இங்க சொல்றார் அப்போ இந்த வாயு புராணம் புராணத்தில் இந்த நாமா சொல்லப்பட்டிருக்கு இந்த சஹசிரநாமத்தோட பெருமை பெருமை அதை சொல்றார் ஸ்லோகத்துல மதிமந்தானம் ஆவித்ய ஏனாதவ் ஸ்ருதிசாகரா ஜதிதாய ஜனிதா மகாபாரத சந்திரமா வேதங்கள் எல்லாம் ஒரு கடலாக திரண்டதாம் வேதம் கடல் தான் ஏன்னா அதில் வந்து வேதம்ங்கிறதுல சதுர்வேதி அதில் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு என்னோட ஒரே டிபேட் பண்ணார் இந்த பாண்டே இன்டர்வியூ கொடுத்த உடனே ஒரே என்னோட சண்டை நீங்கள் சதுர்வே ஒருத்தர் ஒரு தொதரால் ஒரு வேதம் தான் படிக்க முடியும்னு நீங்கள் எப்படி சொல்கிறேன் நான் சொல்லலை படிக்கணும்னு நினச்சா அவர் எல்லாத்தையும் படிச்சுட்டு போட்டோம் ஆனால் ரூல் என்னென்னா நம்ம எந்த வேதத்தை சேர்ந்துருக்கோமோ அதை தான் முதல்ல படிக்கணும் இப்போ நான் இப்போ யஜுர் வேதினு வச்சுங்கோ நான் ஏதோ இடத்துக்கு போகிறேன் சாமவேதம் ரொம்ப ரொம்ப இருக்குது கேட்கறதுக்கு நாளைக்குள்ளே நான் சாமவேதம் படிக்கிறேன்னு சொல்ல முடியாது நான் எந்த வேதத்தை சேர்ந்திருக்கேனோ அதை தான் முதல்ல படிக்கணும் படிக்கணும்னா என்ன சும்மா பேர் தெரிஞ்சுன்னா போகாது பண்ணி பூர்த்தியான பிறகு டைம் இருந்தால் அடுத்த வேதத்துக்கு போகணும் இட் இஸ் நாட் ஆஸ் இஃப் யூ லைக் ஒன் வேதா அண்ட் ஸோ யூ டு தட் வேதா ஈவன் இஃப் யூ டோன்ட் லைக் வாட் வேதா யூ பிலாங் டு அண்ட் யூ லைக் த அதர் வேதா யூ நாட் ஸ்டடி தட் அவ்வளோ ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருந்தது எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா அப்பேற்பட்டது வேதம் வேதம் அனந்தாவை வேதாகா அந்த வேதம் என்கின்ற கடலில் தன்னுடைய மூளை என்கின்ற மந்தானம் அந்த மந்தத்தை வச்சாராம் வேதவியாசர் அதை கடைந்தாராம் அதிலிருந்து வந்த சந்திரனாம் ஏன்னா சந்திரன் என்கின்றவன் யார் கடலை கடைஞ்சபோது வந்தவன் தானே வடவரையை மத்தாக்கி வாசுக்கியை நானாக்கின்னு வரும்போது சந்திரன் வரான் சந்திரனுக்கு பின்னாடி மகாலட்சுமி வரா அதனால தான் சந்திராம் சந்திர சகோதரின்னு சொல்றோம் அவளை அதனால அவன் வந்தபடியால் இந்த வேதங்களை கடந்து ஒரு கடைந்த பிறகு ஒரு சந்திரன் வந்தானாம் அதுதான் மகாபாரதன் என்னும் சந்திரனாம் அதனால் புராணங்களில் அவ்வளோ கொண்டாடுறா பவிஷ்யத் புராணே விவேதி ககனாட் சாஸ்திரான் வௌஷதாத் திவ்யாது சாஸ்திரசாரோயம் அதா காவ்யாத்மன கிருத மாத்ஸ்யேனா மத்ய புராணம் மத்ஸ்ய புராணத்தை வைஷ்ணவே புராணம்னு ஒரு வார்த்தை போடவில்லையேன்னு கேட்கப்படாது வைஷ்ணவேனா விஷ்ணு புராணம்னு அர்த்தம் மாத்ஸேன்னா மத்ய புராணம்னு அர்த்தம் பத்ம அப்படின்னா பத்ம புராணம்னு அர்த்தம் காரூட அப்படின்னா கருட புராணம்னு அர்த்தம் அந்த மாதிரி பாகவதே அப்படின்னு சொல்லுவா பாகவத மகாபுராணான்னு சொல்ல மாட்டா பாகவதே அப்படின்னா பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம் வெறும்ன புராணம்னு சொல்கிறான்னு வச்சுங்கோ மற்றதுக்கெல்லாம் எப்படி மாத்ஸே காரூடே ஸ்காந்தே ஆனால் வெறும்னு எங்கேயாவது வியாக்கியானத்தில் புராணே அப்படின்னு சொல்லிட்டா விஷ்ணு புராணம்னு அர்த்தம் புராணத்துக்கு முன்னாடி பேர் போடலேன்னா அது விஷ்ணு புராணம் புராணம்னா அது விஷ்ணு புராணம்னு அந்த காலத்தை நிர்ணயம் பண்ண அதனால்தான் அத்வைதபரமாகவும் ஸ்ரீதராச்சாரியால் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் விஷ்ணு சித்தர் வியாக்கியானம் பண்ணி விஷயம் என்னென்னு வந்துடுறேன் இப்போ மாத்ஸே எஸ்யத்வைபாயனா புத்திரஹா ஸ்வயம் விஷ்ணுர ஜாயத்தை அதனால் இந்த துவைபாயனர் இந்த கிருஷ்ண துவைபாயனர் வேதவியாசர் கொடுத்த மகாபாரதத்தை படிக்கவும் மகாபாரதத்தோட பெருமையை சொல்கிறேன் இப்போ பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் வருது வைஷ்ணவே கிருஷ்ணத்வை பாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத்பவேத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் பராசரர்னு ஒத்தருந்தார் அயோத்தியாவுக்கு சண்டை போட்டு வாங்கி கொடுத்தாரே அவர் சொல்கிறேளா அவரும் பெரியவர் தான் இது பராசர மகர்ஷி இந்த பராசர மகர்ஷியுடைய பிள்ளை தான் வேதவியாசர் இந்த பராசர மகர்ஷிக்கு இருபது வயசு இருக்கும்போது நல்ல பரம பரமஜானியாக இருந்தார் ஏன்னா இவர் வந்த வம்சமே அப்படி வசிஷ்டருடைய பேரனார் இல்லையா சக்தியுடைய பிள்ளை அதனால் இந்த பராசரர் வந்து சிறு வயது இருபது வயசில் இருக்கும்போதே அவருடைய ஞானத்தின் ஜாஜ்வல்யத்தை பார்த்துவிட்டு ஒரு வயோதிகர் எண்பது வயசு நடக்க முடியாமல் வந்தார் நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அது ஒரு ப்ரி பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்துராதா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் நம்மளை விட வயசில் சின்னவராக இருந்தால் இவர்கிட்ட கற்றுக்கலாமா எப்படி இது ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னாச்சு இது வந்து ஒரு ஐதிஹியம்னு சொல்லுவார் அனக்டோட் அப்படியே சொல்லிட்டு தான் இன்றைக்கி இதெல்லாம் எப்படி சொல்ல போகிறேன் இருக்கட்டும் லேட்டா அவ்வளோதான் தான் ரூம்னு போட்டுட வேண்டியது தான் சீரியலில் போடுற மாதிரி என்னென்னா கூரத்தாழ்வான்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராமானுருடைய சிஷ்யர் அவர் பரமஜானியாக இருந்தார் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார் மகாவித்வான் அவர்கிட்ட எல்லாரும் விஷயம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஓடுவா ஆனால் அவரை விட கொஞ்சம் வயசில் பெரியவர் அதே ஸ்ரீரங்கத்தில் இருந்தார் அவருக்கும் அவளுக்கு அவ்வளோவா விஷயம் தெரியாது ஆனால் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை ஆனால் தன்னை விட வயசில் சின்னதாக இருக்க கூரத்தாழ்வான்கிட்ட எப்படி போவார் அதனால் குரத்தாழ்வான் தனியாக இருக்கும்போது ஒரு நாள் போனார் க கற்றுக்கணுன்னு இருக்குது ஆனால் நான் உங்கள் கிட்ட கற்றுக்கிறேங்கிற மாதிரி யாருக்கும் தெரியக்கூடாது கூரத்தாழ்வான்க்க என்ன யாராவது வந்து கேட்டாலே பெரிய விஷயம் அதனால ஐ வில் கே மேனேஜ் திஸ் பா டோன்ட் வரி அப்படின்ட்டு ஸ்ரீரங்கத்தில் பெரிய பிரதணம் பண்ணுற சமயத்தில் ஒரு மண்டபத்தில் கூரத்தாழ்வான் கொஞ்சம் மனையில் ஏழியிருந்தார் கீழே சிஷ்யரானந்த அந்த வயோதிகர் கீழே எழுதிந்தார் பொதுவாக காலக்ஷேபம்னு பிறந்த காலத்தில் இப்போ சொல்கிற ஹரிகதா காலக்ஷேபம் இல்லை இப்போ கா கால இப்போ கல காலக்ஷேபம் பண்ணுறதுன்னா இந்த கதை இந்த பாட்டோட கலந்து கலந்து சொல்கிறது திமி கிட்ட திம்மி கிட்ட அது இப்போ ஹரிகதா காலக்ஷேபம்னா எடுத்து காலக்ஷேபம்னால் என்ன தெரியுமா சம்ஸ்கிருதத்தில் என்னது வேஸ்டிங் டைம்னு அர்த்தம் காலக்ஷேபம்னா சம்ஸ்கிருதத்தில் கஷி தூக்கி போடுறது வேஸ்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் கா காலக்ஷேபம்னா டைமை வேஸ்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் ஆனால் இதுக்கு விபரீத அர்த்தம்னு பேர் எப்போவுமே எதிர்மறையாக இருக்கக்கூடிய பொருளை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஒன்றே ஒன்று பாருங்க பிராமண பந்துன்னா என்ன பிராமண பந்துன்னா என்ன ஃப்ரெண்டு பந்துன்னா ஃப்ரண்டு பிராமணனுக்கு ஃப்ரெண்டுன்னு தானே அர்த்தம் வரணும் ஆனால் சமஸ்கிருதத்தில் பிராமண பந்துன்னால் பிராமண ஃப்ரெண்டுன்னு இல்லை எதிரிக்கு பிராமண பந்துன்னு பேர் அதனால் இப்போ யா இப்போது இப்போ கிராம சிம்ஹானா என்ன ஸ்ரீபதி சொல்லு வெரி குட் நாய் கிராமத் கிராம சிம்மஹானா கிராமத்துடைய சிங்கம்னா நாயின்னு அர்த்தம் அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக அர்த்தம் புரிஞ்சுக்கணும் புண்ணியா ஜனாகான்னு சஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் புண்ணிய ஜனங்கள் யார் ராட்சசாலுக்கு புண்ணியாஜனாகு பேர் அதனால் நீங்கள் சம்ஸ்கிருத கிரந்தங்கள்லாம் படிக்கும்போது இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவா இதில் தான் மாட்டிப்பா புண்ணியம்னு அவளுக்கு தனியாக அர்த்தம் தெரியும் ஜனாகான் தனியாக அர்த்தம் தெரியும் இந்த புண்ணியாஜனாகான்னு வரும்போது குட் பீப்புள்னு அர்த்தம் பண்ணிவிடுவோம் அந்த இடத்துல புண்ணியாஜனஹான்னு ராட்சசாலுன்னு அர்த்தம் அதனால் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா ஆச்சாரியன் மேலே எழுதியிருக்கார் கீழே சிஷியன் காலக்ஷேபம் இருக்கு இது சரியான காலக்ஷேபம் அப்படின்னா ஸ்பெண்டிங் டைம் யூஸ்ஃபுல்லி விபரீதார்த்தம்னு சொன்னேனே ஆனால் காலக்ஷேபத்தில் என்ன பொருள்னா ஆச்சாரியன் மேலே இருப்பார் சிஷ்யன் கீழே இருந்து புஸ்தகத்தை சிஷ்யன் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆச்சாரியன் கையில் புஸ்தகம் வச்சுக்க மாட்டார் நான் இங்கே வச்சுன்னு அதனால் ஐம் நாட் அன் ஆச்சாரியன் இந்த புஸ்தகத்தை பார்த்து சொன்னோன்னு வச்சுங்கோ அப்போவே வியாச பீட்டத்துக்கு விரும்பப்படும் அப்படியே டக டக டகடான் இப்போ சுந்தர் குமார் சொல்கிற இப்போ அந்த கால தீட்சிதர் வாழ்லாம் சாதிப்பார் அப்படியே டக 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 டக்க நான் அத்தனை இந்த இந்த ஸ்லோகம்னா அது டகாலன்னு எடுத்து சொல்லணும் அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லாதபடியால் புத்தகத்தை வச்சுட்டுருக்கோம் சிஷியன் தான் புத்தகத்தை வச்சுக்கணுமே ஒழி டீச்சர் வச்சுக்கவே கூடாது அதனால் சிஷ்யன் என்ன பண்ணுவார் இப்படி சேவ் எப்படி காலக்ஷேப்பம் நடக்கணும்னா இப்போ கிளாஸ் ரூமில் நடக்கிற மாதிரி நடக்காது பவிஷத் புராணே விபேதி கஹனா சாஸ்திரான் அப்படின்னு ஸ்டூடெண்ட் படிப்பார் புரிஞ்சுதா புரிஞ்சுதும் பார் இவ்வளோதான் காலக்ஷேம்னா அப்படியே ஒரு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்க மாட்டா அவளுக்கு சம்ஸ்கிருத ஞானம் இருக்கணும் வியாகரண ஞானம் இருக்கணும் நிருப்தி ஜானம் இருக்கணும் எல்லாம் இருந்து அங்கே படிச்சு ஏன் சார் இவ்வளோ தெரிஞ்சவர் இங்கே போய் படிக்கிறார் ஏன்னா இதுக்கும் மேலே படிக்கிறதுக்கு இருக்குங்கிறதுக்காக தான் அதனால் அவர் சேவிச்சுட்டே இருப்பார் ஆச்சாரியன்னு சொல்லிகிட்டே இருப்பார் யாரோ இந்த வயோதிகருக்கு தெரிஞ்சவா நாலு பேர் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே அந்த பிரதக்ஷம் வழியாக நடந்துட்டுருக்கா சட்டன்னு இவர் திரும்பி பார்த்துட்டார் இந்த சிஷ்யர் ஐயோ நாலு பேர் வராளேன்னு கூரத்தாழ்வானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தகாந்து மனையிலேருந்து கீழே குதிச்சிட்டார் புஸ்தகத்தை எடுத்து தன்மடியில் மடியில் விட்டார் இப்போ சுத்தி போகிற வாழைக்கு என்ன தெரியும் இந்த வயோதிகர் தான் ஆச்சாரியன் கூறத்தாழ்வானே இவர்கிட்ட கத்துக்கிறாருங்கிற மாதிரி தானே அர்த்தம் வரும் அந்த மாதிரி வயசு வித்தியாசம் பார்க்காமல் ஞானத்தை சேகரிக்க வேண்டும் அதில் இந்த பராசரர் என்னும் மகரிஷிக்கு இருபது வயசுக்காரருக்கு எண்பது வயசில் ஒரு சிஷ்யர் மைத்ரேயர்னு பேர் அந்த பராசரர் பிற்காலத்தில் அவருடைய பிள்ளை வேதவியாசர் என்கின்ற கிருஷ்ணத்வை மகாபாரதத்தை எழுதிட்டு வந்து அப்பா காலில் விழுந்து அந்த ஓலையை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார் அப்போது இந்த பராசரர் தன்னுடைய ஸ்டூடெண்டான மைத்ரேயரை பார்த்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் நாராயணம் பிரபும் கோஹன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத்பவேத் என் பிள்ளை வேதவியாசனை தவிர்த்து வேற யாரால இந்த மகாபாரதம்ங்கிற கிரந்தத்தை எழுத முடியும் என்ன சார் பெரிய விஷயமா அப்படின்னா சாஸ்திரத்தில் ஒரு விதி உண்டு அப்பா குழந்தைகளை பிரைஸ் பண்ணக்கூடாது இல்லையா இப்போ மாத்தியில் சொல்கிறோம் இப்போ ஸ்கூலுக்கு போனால் சி யூ கீப் மோட்டிவேட்டிங் யுவர் சைல்டு சைல்டு திங் அது பல்லு தேய்ச்சிதுன்னா கூட வண்டர்ஃபுல் என்னம்மா பல்லு தேய்ச்சிருக்க இல்லையா சாதாரணமாக ஏதாவது பண்ணியிருக்கோம் இல்லையா ஏதோ பாவது தெரிஞ்ச சாத்தம் இது பண்ணியிருக்கோம் பா இதை நம்ம யூடியூப் தனி சேனலே ஆரம்பிச்சுட்றா பிள்ளை தனியாக பண்ணுறது அம்மா தனியாக பண்ணுறது அம்மா பிள்ளை சேர்ந்து பண்ணுறா எல்லாம் பண்ணி பாருங்க 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 இதெல்லாம் பண்ணி ஏன்னா அவளுக்கு தைரியம் நான் மாற்றம் இப்போ சாப்பிட மாட்டோம் இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படின்னா அவள் அவர்த்தை பண்ணி வேண்டியது வேண்டியதுதான் தைரியம் யாரும் மாட்டான் பாருங்க பண்ணி பாருங்க அதனால் நௌ ப்ரைஸ் ஹஸ் பிகம் த ஆர்டர் ஆஃப் த டே இல்லை எந்த அப்பா அம்மா சாதாரணமாக அது மூச்சு வாங்கி விடு என்னமா மூச்சு வாங்கி விடுறான் பாருங்க யாராவது இந்த மாதிரி முன்னாடி பண்ணியிருக்காளா அந்த அளவுக்கு வி ஹவ் கான் ஸோ த கரண்ட் ட்ரெண்ட் இஸ் வீ ஹவ் டு லிவ் வித் த ட்ரெண்ட் இப்போ நம்ம மாற்றி சொல்லிட்டோன்னு வச்சுங்கோ அவ்வளோதான் இப்போ தத் விஷ்ணோகோ பரமம்பதகம் சதாபட்சியந்தி சூரையா தான் பெருமாள் போய் வைகுண்டத்தை பார்க்க வேண்டியது தான் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா அக்கால நிறைய எங்கள் பெரியவாள்லாம் இருக்கு நீங்களே அந்த காலத்தை பாருங்கோ நீங்கள் நல்ல காரியம் ஒசத்த காரியம் பண்ணியிருந்தால் கூட உங்கள் பெரியவாள்லாம் அந்த காலத்தை பிரத்யமாக புகழவே மாட்டா த டைம்ஸ் ஆஃப் சேஞ்ச் நீங்களே பிரத்யக்ஷமாக பார்த்த காலத்தில் மாறி இருக்குது இதுக்கு எங்கள் ஆச்சாரியன் அடிக்கடி பதினஞ்சாவது பாசுரம் எல்லை இளங்கலைக்கு சொல்லும்போது ஒரு சாதிப்பர் பாரவிங்கிற மகாகவி கிராத்தார்ஜுனியம்னு ஒரு கிரந்தம் எழுதினான் இந்த கிராத்தார்ஜுனியம் எழுதின பாரவி சிறுவயதுலேருந்தே சஸ்கிருத ஞானம் பெற்றவன் உலகமே போகணும் பக்கத்தாத்துக்காரா இது தாத்து பிச்சுமணி இந்த பக்கம் ராஜாமணி எல்லாம் ஆஹா ஓஹோ அப்படின்பா பாரவியை பார்த்து பெத்த அப்பா மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டார் யாராவது சொன்னேன் ஏ அங்கே ஏதாவது சொல்லு இந்த பாரவிக்குன்னு ஊரே புகழறது புகழணும்னு சொல்ல மாட்டேங்கிறார் ஆ ஊன்னு வேற மிரட்டுறார் அப்படின்னு ஒரு நாள் என்ன பண்ணார் பாரவிக்கு நின்ன வயசாகிடுது கல்யாணம் ஆய் நல்ல ஒரு யுவாவான கட்டத்தில் இப்பேற்பட்ட அப்பா நமக்கு வேண்டாம் இவர் குன்னுடலாம் மிஷன் அப்பா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அப்பா வந்து மத்தியானம் இது வேலையெல்லாம் முடிச்சுட்டு பன்னெண்டு மணி காற்றுக்கு கூட அதில் சாப்பிட வருவர் கரெக்டாக டைம் பார்த்து ஓடு மேலே ஏறி அங்கே பெரிய பாறாங்கல்லாம் வச்சுருக்கார் அப்பா வந்தோன்னு டம்முன்னு போட்டுடணும்னு காத்துன்னு இருக்கார் அந்த இடத்துல அப்பா அன்னைக்கு வந்திருக்கார் அம்மா இலையை போட்டிருக்கா அப்பா அம்மா சொன்னா இதை பாருங்கோ பக்கத்தாத்து குழந்தை சாதாரணமாக இருக்குது அவள் அப்பா அம்மா ஆஹோ ஓஹோங்கிறா நம்ம மாத்து குழந்த பாரவி எவ்வளவு எவ்வளோ அவார்டெல்லாம் வாங்குறது நீங்கள் அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஆர் நாட் ஈவன் சேயிங் சம் நைஸ் வேர்ட்ஸ் அபவுட் அவர் டியர் சன் இதை பாரு என் பிள்ளையை நினச்சி எனக்கு பெருமை இல்லைன்னு நினைக்கிறியா ஹீ இஸ் த ஃபைனஸ்ட் போயிட் ஆனால் பிரத்யமாக ஆச்சாரியனை தான் கொண்டாடணும் பிரத்யே குரவஸ்துத்தியா ஆனால் பெத்த பிள்ளையை கொண்டாடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லி எடுத்தோம் அதனால் நான் கொண்டாடலம்மா என் பிள்ளையை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமை ஓ பாரவிக்கு கண்ணிலேஜ் வந்துட்டான் இப்போ ஏற்பட்ட அப்பா அவனை பொருட போகிறோமே நினச்சி அவர் இப்போ பாராங்கல்ல போட்டது போல அவர் விழுந்துட்டார் அப்பா கிட்ட வந்து சொன்னார் ஒன் நான் என்னப்பா உங்ககிட்ட நான் அபச்சாரப்பட்டுவிட்டேன் நீ என்னடா நீ என்னடா அபச்சாரப்பட்டேன் உன்னை கொல்லணும்னு என்னை விட்டேன்ப்பா எவ்வளோ பெரிய அபச்சாரம் எனக்கு பிராயசித்த ஏதாவது பண்ணணும்ப்பா வேண்டாம்ப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கிட்ட சொல்லிட்டு ஒன்று போகிறோம்

அதாவது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பண்ணம் சாப்பிட்ணும் அந்த பக்கம் போகணும் அவ்வளோ பெரிய இலை அந்த மாதிரி இலையெல்லாம் போட்டுட்டோ ஆளன் ஓளன் மாமிக்கு பாலக்காடு சமையலும் வரும் அதனால் அடைப்பிரதமன் எல்லாம் பண்ணி அது எங்கள் ஊர் பிசிபேளை பாத்தும் மாடிதிரோ பகாலா பாத்தும் மாடிதோ எல்லா சண்டிகை எல்லாம் இட்விட்டோ எல்லா நன்னா தளிக எல்லாம் பண்ணி போட்டு வெத்த குழம்பு அது இதெல்லாம் பண்ணி பிரமாதம் எது இதுக்கு எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரியல அப்படி இருக்குது வாய் திறந்தால் காக்கா குத்தும்பா இது வைக்கும் சாட்டி விட்டார் வாயத்தலம் தான் காக்கா வந்து கொத்துமா அவ்வளோ சாட்டிருக்கார் அதனால் எல்லாம் ஷாட்டு முடிச்சிட்டு அவ்வா அப்படின்னு இருக்கார்ப்பா இந்த இது இது என்ன பிராயசித்தமாக பிராயசித்தம்னா கஷ்டப்பட வேண்டாம்னு தான் சுகமாக இருக்கார் ரெண்டாவது நாள் பார்த்தா இலை கொஞ்சம் குறைஞ்சி கொடுத்தோம் சைஸு இருபது பண்ணோம் சாட் இருக்கார் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா சின்ன இலை இந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் காற்றால புடுவா பாருங்க அந்த மாதிரி ஒரு இலை சாப்பாட்டுக்கே போட்டிருக்கார் அப்புறம் நாலாவது நாள் என்ன ஆயிடுத்துனா என்னென்ன அதாவது சி போஜனத்தை மிச்சமே பண்ணக்கூடாது ஆனால் முந்தின நாள் பண்ண அந்த சாதத்தை சூடு பண்ணி போடுறேன் என்ன தப்பு இருக்குது இப்போ இதில் நம்ம மாதத்தில் போடுறது எங்கள் ஆற்றில் போடுறது இல்லையா அதனால் அந்த நான் சாதம் ஆனால் விட இருக்காது அப்போது வெடித்தா மாதிரி தான் இருக்குது அது என்ன ஷார்டுன்னு இருக்கார் அஞ்சாவது நாள் பார்த்து எடுக்கலாம் கொஞ்சம் சி இந்த எல் த்ரீயும் எல் ஃபோரும் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு அதனால் இன்றைக்கி வெறும் மோர் சாதம் தான் மோர் சாதம் பண்ணும்போது அந்த மாமி சொன்னால் இது பாருங்கள் உங்களுக்கு சாது சுட்டு அப்புறம் நான் சாதி சாப்பிட்றதுக்கு நாழியாயிடுது நானும் உட்காந்து சாப்பிட்றேன் மாமி பக்கத்தில் உட்காந்துட்டா இவருக்கு கொஞ்சம் உப்பு இருந்தால் நல்லாயிருக்குமோன்னு தேவைப்பட்டது கொஞ்சம் உப்பு கொடுக்குறே இல்லைனா இடது கையால் எடுத்து போட்டால் விடுதலையும் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் அதனால பிள்ளைய ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது ஆனால் வேதவியாசரையே கொண்டாடி இருக்கார் அப்பா பராசரர்னா அப்பேற்பட்ட மகாபாரதத்துக்கு எவ்வளோ பெருமை இருக்கணும் மார்க்கண்டேயேனு அடுத்தது எடுக்கிறார் வியாசவாக்கியஜ லௌகேன குதர்ம தருஹாரிணா வேதசைலாவதீர்ணேன நீரஜஸ்கா மகீகிருதா வியாசனுங்கிற ஒரு பெரிய மலையிலேருந்து ராமாயணத்துக்கும் சொல்லுவாள் வால்மீகி கிரிசம்பூதா ராமசாகர காமினி புனாதி புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி வால்மீகி கிரிசம்பூதா வால்மீகிங்கிறவர் ஒரு மலை ராமசாகர காமினி ராமசாகர என்கின்ற அந்த ராம கடலை நோக்கி இந்த ஒரு நதி போர் தான் அந்த நதி எதுன்னு கேட்டால் ராமாயண மகாநதி ராமாயணங்கிற நதி வால்மீகிங்கிற மலையிலேருந்து புறப்பட்டு ராமநாமம் என்கின்ற சாகரத்தில் போய் சேர்றது அதனால் அப்பேற்பட்ட வியாசர் ரச்சிதம் பண்ண மகாபாரதம் மகாபாரதத்தோட பியூட்டி என்ன தெரியுமா நான் சொல்லியிருக்கேன் உபன்யாசம் ஒரு ஐம்பது மணி நேரத்துக்கு சொல்லியிருக்கேன் அது என்ன வாட் எவர் ஹவ் கவர்டு இந்த டிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் ஹவர்ஸ் ஆஃப் இது கரஸ்பாண்ட்ஸ் டு டென் பர்சன்ட் ஆஃப் மகாபாரதம் மகாபாரதத்தை பூர்த்தியாக ரொம்ப டீட்டெயிலாக சொல்லாமல் மேலோட்டமாக சொல்லணும்னா ஒரு நானூறு ஐநூறு மணி நேரம் ஆகும் அதனால் அவ்வளவு ஏன்னா அடிய தொடுடா பாரத பட்டாம்பா அது எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடிகிறதுனே தெரியாது கிட்டத்தட்ட உபன்யாசம் மாதிரி எங்கேயோ ஆரம்பிச்சிருப்பார் ஆறு மகிமை சொல்கிறேன்னு ஆரம்பித்து ஒரு மகிமைக்குள்ளேயே உட்காந்துருக்கார் இருக்கார் இப்போ முடிப்பார் இல்லையா எப்பவுமே இந்த ஃபஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அப்புறம் லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸில் எல்லோரும் அங்கங்கே போயிடுவா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் அதனால் இந்த வேதசைலாவதீர்னேன நீரஜஸ்கா மகி கிருதான்னு சொல்லிவிட்டு அந்த வேத மகாபாரதத்தை ரச்சனம் பண்ணவர் மேலே சொல்கிறார் மகாபாரதத்தை ரச்சன மன்னவர் அந்த மகாபாரதத்துக்குள்ளே அனுஷாசனிக்கா பர்வாக்குள்ளே அடங்கியிருக்கான் இந்த ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் அதனால் மகாபாரத சாரத்வாத் மகாபாரதத்தின் சாரம் புரிஞ்சுதா ஃபஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுடுத்து அப்பாடி நீ புரியறதோ நீங்கள் மேலே போங்க சுவாமி இல்லையா சரி மகாப எனக்கு எனக்கு புரியல ஏன்னா இது சொல்கிறேன்னா பட்டர் இப்படி எழுதி வச்சிருக்கார் மகாபாரதத்தோட சாரம் விஷ்ணு சஹசிர நாமத்தில் இருக்குதுன்னா இப்போது நிறைய இங்கே வயசில் மூத்தவா ஞானத்தில் மூத்தவா சிறியவர்களும் இருக்கா ஓரளவுக்கு அனுபவஸ்தாலும் இருப்பேள் உங்கள் ஜெனரேஷனில் இருந்த ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட நீங்கள் கேள்வியே கேட்டுருக்க மாட்டேன் இல்லையா அவள்லாம் புழைச்சா அதனால் எதுக்குமே இப்படின்னா சகஸ்நாம பத்து தடவை சொல்லணுன்னா சொல்லணும் நில்லுன்னா நிற்கணும் உட்காரனா உட்காரணும் அது இப்போ இல்லை இருக்கா அதனால் இப்போ நான் வந்து இந்த மகாபாரதத்தோட சாரம் விஷ்ணு சகஸ்னாமம் நீங்கள் டக்குன்னு உடனே சரிங்கிறாள் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் என்னுடைய வயசுலேயும் என்னோட குறைவாக இருக்கக்கூடியவா இதை சரின்னு ஒத்துக்க மாட்டாள் மகாபாரதத்தோட சாரம் விஷ்ணு சஹசிரநாமம்னா அது எந்த இடத்துல இருக்குன்னு நான் சொல்லணும் கரெக்டா மகாபாரதம் அப்படியே ஆயிரம் நாம விஷ்வம் விஷ்ணு ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு இருக்கே இதில் எங்க மகாபாரத சாரம் இருக்குன்னு தேடி தேடி பார்த்தேன் இதுல ஒரு இடம் கிடச்சிது இப்போ சின்ன பகுதி அது என்ன நாமாக்கள்னு நீங்களும் கூட சேவிக்கலாம் வசுரேத வசுப்பிரத வசுப்பிரோ வாசுதேவோ வசுர்வசுமன சத்தி சத்தி சா சத் சயணூரோயு சன்வாச சுயாமுனோ வாசோ வாசுதேவ சர்வாசுல நலா அப்படின்னா ஸ்டாப் இப்போ அனலான்னு ஒரு நாம வருது சர்வாசுல நல அப்படின்னா அது பிரித்து பார்த்தேள்னா சந்தியில் அனலான்னு ஒரு நாம வருது அதனால் உங்கள் காலத்தில் யாராவது பிள்ளை பிறந்தா வாட் நேம் டு கீப் இட் ஷுட் பி வெரி அனல் அப்படின்னு பேர் இருக்கிறோம் நீங்கள் உடனே தமிழில் வரா மாதிரி அனல் இல்லை அனல் அப்படின்னா இது பெருமாளுடைய நாமம் அனல் என்ன என்ன அப்படின்னு இந்த இடத்துல பட்டர் கேட்குறார் சரி மகாபாரதத்தோட ஹீரோ யார் ஆ பாருங்க டக்குன்னு சொல்லிடுத்து வியாசர் அப்புறம் அர்ஜுன் ஆ அர்ஜுனை விட்டுவிட்டே சார் ஆ கிருஷ்ணர் பாருங்க எவ்வளோப்பா ஆ யுதிஷ்டர் பாருங்க எக்ஷ பிரினத்தை எல்லாம் டக்கு டக்குன்னு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணவர் இங்கே யுதிஷ்டர் சார் யுதிஷ்டர் மட்டும் இல்லைனா நாலு பேர் அங்கே படுத்திட்டு இருந்திருப்பா அதனால அவர் யுதிஷ்டர் பட்சம் நீ கிருஷ்ணா சொன்னேன் ஸ்ரீபதி பிடிச்சிருக்கு சொன்னேன் சார் இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்பா இங்கயோ சிலபஸ் லீக் ஆகிடுது டாக்குன்னு கண்டுபிடிச்சிட்டார் வெரி குட் சரி இப்போ ஆ ஓ வெரி குட் சரி இப்போ என்னென்னா கிருஷ்ண அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம் கருநிறத்தோடு கூடியவர் ஆனால் கிருஷ்ண என்ற ஒரு சப்தத்துக்கு பட்டதிரில் ஸ்ரீமன் நாராயணியத்தில் அர்த்தம் சொல்லும்போது பாபத்தை போக்குபவன் ஒரு அர்த்தம் பண்ணுறார் பொதுவான அர்த்தம் கருப்பு அதனால் கிருஷ்ண அப்படின்னா அது வ வசுதேவருடைய பிள்ளையான வாசுதேவன் கண்ணனை குறிக்கும் யுதிஷ்டனையும் ஹீரோன்னு சொல்லலாம் ஏன்னா எக்ஷ பிரச்சனத்தை எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு பீமனை வாழும் இருப்பா எங்கள் ஊரில் நீங்கள் துவைத்த சம்பிரதாயத்தில் மத்வ சம்பிரதாயத்தில் வரந்தேன்னா வாயு ச ஜீவோத்தமா ஹரி சர்வோத்தமா அப்படின்னு ஒரு இது உண்டு இல்லை மத்வக சம்பிரதாயத்துக்காராட்டலாம் வாயு ரொம்ப முக்கியமான சுவாமி ஆனால் வாயுனுடைய அம்சமாக பிறந்த பீமன் பீமன் இல்லைன்னா என்ன சார் ஞாபகம் வச்சுங்கோ கௌரவ கௌரவாள் தார்த்தராஷ்டிரால் இருக்கா இல்லையா நூறு பேர் துரியோதனன் தொடங்கி நூறு பேர் அத்தனை பேரையும் கொன்னவன் பீமன் அர்ஜுனனோ யுதிஷ்டனோ இவள் ஒத்தரம் அவளை வதமே பண்ணல அர்ஜுனன் ஏதோ நல்லா ஸ்மார்ட்டாக அவனுக்கு பேர் மட்டும் அவனுக்கு வந்துடும் கிரெடிட் ஏன்னா அவர் பெரிய சேரியேட்டர் அவரோட டிரைவர் ரொம்ப எஜுகேட்டட் அதனால் ஸ்மார்ட்டாக பிராண்ட் மார்க்கெட்டிங்லாம் நல்லா பண்ணிட்டார் அர்ஜுனனுக்கு ஆனால் விஷயம் பார்த்தேன்னா பீமன் இது பீம பட்சத்தில் இருக்கக்கூடிய வாழன்னு சொல்லுவா அர்ஜுனன்ல பட்சத்தில் இருக்கக்கூடிய வளன்னு சொல்ல மகா நீங்கள் என்ன பகவத்கீதான்னு உங்களுக்கு யார் ஞாபகம் வருவா அர்ஜுனன் தானே முன்னாடி கிருஷ்ணர் அவர் கேள்வி கேட்கலைன்னா இவர் பதில் சொல்லியிருப்பாரா இவர் பதில் சொல்லலைன்னா பகவத்கீதா கிடைச்சிருக்குமா அதனால அர்ஜுன பட்சம் நான் சகதேவா அவா இருக்கட்டும் சார் அவா ஏன்னா அவளை பற்றி சொல்கிறதுக்கு இப்போ இப்போ மனசில் ஒன்று டக்குன்னு வரமாட்டேங்குது இப்படி இருக்குது அப்படின்னா கிருஷ்ணர்னா எல்லாரும் சொல்லுவாள் ஆமாம் சார் இவர் வந்து சும்மா தேர்வற்றேன்னு பேரில் பாரத போரே முடிச்சு கொடுத்துட்டார் அதனால கிட்டத்தட்ட ஹீரோன்னு ஒத்துக்கலாம் அப்படின்பா ஆனால் எப்போவுமே ஒரு கிரந்தத்துக்கு ஹீரோ ஒத்தர்ன்னு சொல்லிட்டா ஹீரோயின்கும் ஹீரோக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் எப்போவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகப்பா சீதை ராமன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி தானே வரும் ஆனால் ஹீரோயின் யாருன்னா மகாபாரதத்துக்கு திரௌபதி கிருஷ்ணா இவர் கிருஷ்ணர் அவள் பேர் கிருஷ்ணா பத் ஷியாமா பத்ம பலாசாட்சி குமாரி சாபி பாஞ்சாலி நீலகுஞ்சித மூர்தி மூர்தஜான்னு வியாசர் எடுக்கிற ரொம்ப அழகாக பணம் ப்யூர் பிளாக் அவ்வளோ அழகு அதாவது நம்ம வந்து வெள்ளையாக இருந்தால் தான் அழகுன்னு வச்சுருக்கோம் நான் வந்து ஆஃப்ரிக்காவுக்கு நைஜீரியாவுக்கு பண்ணி பண்ண போயிருக்கேன் இங்கே பார்க்கணும் எவ்வளோ அழகாக இருப்பா தெரியுமோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் கருப்பாக இருப்பவள் பாஞ்சாலி அவள் தான் ஹீரோயின் ஆனால் இப்போ ஹீரோக்கும் ஹீரோயின்க்கு என்ன சம்மந்தம் ஃப்ரெண்ட்ஸ் த பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது கிருஷ்ணத்வைபாயனர் அவர் தான் நமக்கு வியாசர் எழுதி கொடுத்துருக்கார் அதாவது இந்த திரௌபதி இல்லைனா மகாபாரதம் இல்லை கிருஷ்ணர் இல்லைன்னா மகாபாரதம் இல்லை ஆயிட்டுதான் திரௌபதி சபதமம் இல்லைன்னா எங்கள் மகாபாரதம் வந்திருக்கும் கிருஷ்ணர் சாரதியாக இல்லைன்னா இன்னி வரைக்கும் மகாபாரதம் நடந்துகிட்டே இருந்திருக்கும் இல்லையா அதனால் இவர் ரெண்டு பேரும் காரணம் இந்த கிருஷ்ணர் எல்லாம் யுத்தமெல்லாம் ஆயிடுத்து யுதிஷ்டன் ராஜாவாகிட்டார் பீஷ்மரும் உத்தராயண புண்ணிய காலம் வந்துருத்தும் அவர் பரமபதிச்சிட்டார் எல்லாம் ஆயிடுத்து உத்தவரை கூட்டர் உத்தவரை கூட்டு சொன்னார் உத்தவா இந்த அவதாரத்தின் நோக்கம் பூர்த்தி அடைஞ்சுடுத்து உத்தவன் ஆஹா கிருஷ்ணா வசத்தியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்க அப்போ தான் அந்த துவாரகையில் இருந்த விக்கிரகத்தை ஏழை பண்ணிட்டு குருவும் வாயுவும் குருவாயூருக்கு வரா அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் சொன்னார் இந்த அவதாரம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தேன் வெரி சாட்டிஸ்ஃபைட் பட் ஆனால் சொல்கிற விதத்திலே சொல்லிடலாம் இன்னைக்கு எல்லாம் தழுகை எல்லாம் என்ன இருந்தது அப்போ அந்த தோரண இருக்குது இல்லையா அப்போ என்னவோ சொல்ல போகிறாருன்னு அர்த்தம் இல்லையா இந்த அவதாரம் பூர்த்தி அடைஞ்சுடுத்து உத்தவன் ஏன் அப்படி சொல்ற என்ன ஆச்சு ஆனால் ஒன்றும் உத்தவா ஒரே ஒரு கடன் மட்டும் நான் வச்சுன்னு இருக்கேன் கடனா நீயா என்ன என்ன கடன் அப்படின்னு கேட்டார் அந்த ஸ்லோகம் வருது ரிணம் பிரபுத்தமிவ ஹிருதயான் அன்னைக்கு சபைக்கு நடுவிலே திரௌபதி கோவிந்தன் என்னை நம்பி கூட்டாளே நான் வரத்துக்கு ஒரு ரெண்டு செகண்ட் தாமதம் பண்ணிட்டேன் அந்த கடன் என்கிட்ட இன்னைக்கும் இருக்கு இல்லையே நீ தான் உடனே வஸ்திரம் கொடுத்து கிருஷ்ணா இல்லைண்ணா நான் ரெண்டு செகண்ட் அந்த ரெண்டு செகண்ட் கூட நான் அவளை காக்க வச்சிருக்கூடாது பாருங்க மகாபாரதத்தின் சாரம் என்ன ஹீரோ கிருஷ்ணர் ஹீரோயின் திரௌபதி ஹீரோயின் திரௌபதி கிட்ட நான் ஒரு கடன் பற்றுக்கே அவ கூட்ட உடனே வந்திருக்கணும் ரெண்டு செகண்ட் தாமதமாக வந்துட்டேன்னு நினைக்கிறார் இல்லையா எவன் ஒருவன் தவன் அடியவர்கள் கிட்ட கடன் பற்றுக்கேன்னு நினைக்கிறாரோ அவருக்கு அனலகான்னு பேர் அனலஹாங்கிற நாமாக்கு அர்த்தம் மந்தும் சோடும் சொல்ற ஸ்வபக்தேடும் கடன் பற்றுக்கேன் நினைக்க கூடியவர் அனலகா அந்த அனலகா மகாபாரதத்தின் சாரம் அனலஹா இருப்பது சஹசிரநாமத்தில் அதனால சஹசிரநாமம் மகாபாரத சாரம் பாயிண்ட் ஒன் ஐ அதனால இந்த நாமாவை சொல்றேன் நீங்க ஒரு ரெண்டு தடவை சொல்லலாம் அனலா என்னமஹா கொஞ்சம் நீங்கள் கவச்சம் போட்டுண்டே சொல்லலாம் அனலா அனலாயனமஹா வெரி குட் இப்போ ரெண்டாவது மகிமை அப்பா சப்பா இதுக்கே இவ்வளோ நாளையாக எடுத்து பாருங்க முதல் ஆறு கேரக்டரிஸ்டிக்ஸில் ஃபஸ்ட்டு ஆகிடுத்து விஷ்ணு சகசிரநாமம் மகாபாரத சாரம் ஞாபகம் வச்சுக்கணும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரிஜிஸ்டர் ஆகிடணும் அது நம்ம புத்தியில் ரெண்டாவது ரிஷி பிஃபரிகா மகாபார மகாபாரம் விஷ்ணு சகஸ்நாமத்தோடய ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆல் தீஸ் நேம்ஸ் ஹாவ் பீன் சங் அண்ட் ரிவியர்ட் பை அவர் ரிஷீஸ் ரிஷினா மந்திர திரஷ்டான்னு அர்த்தம் இப்போ மந்திரம் இப்போ நம்ம ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரங்கிட்ட போய் மந்த்ரோபதேசம் வாங்கிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அஷ்டாட்சர மகா ஒரு மந்திரம் உண்டு ஓமி தி ஓமித்யேகாட்சரம் நம இவெய்சரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணின்னு உபனிஷத்தில் வருது அந்த அஷ்டாட்சரமந்திரத்தை ஆச்சாரியன்னு உபதேசம் பண்ணுவர் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு ஆண் பெண்ணில் பிரணவத்தை மாற்றி அம்முன்னு சொல்கிறது பெண்களுடைய வழக்கம் ஏன் அப்படி சொல்லணும் பலன் ஒன்றா கிடைக்குமா பிரணவத்தை சொல்லக்கூடாது இது ஒரே ஒரு பெரிய டாபிக் ஆகிடுச்சு ஏதோ ஒரு இடத்துல நான் சகசன நாமத்தை ஸ்திரீகள் சில இடங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு ஹீஸ் அகேன்ஸ்ட் உமன் ஈஸ் ஆன்டி உமன் அது அது ட்ரெண்டிங்கில்லலாம் வேறு போயிட்டுருக்கு ஏதாவது சொன்னால் கரெக்டாக யாரோ ப்ரஹஸ்பதி என்ன பண்ணிவிடுவார் கரெக்டாக அந்த டென் செகண்டை மட்டும் அவர் எங்கேயாவது பொறுமையாக கேட்டு எடுக்கிறார் பாருங்கோ இது எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமோ ஒன்றும் நீங்கள் முழு வீடியோவை போய் ஏதாவது ஒரு ப்ராக்ஸி சாஃப்ட்வேரில் போய் டவுன்லோட் பண்ணி அது ஒரு நானூறு எம்பி இருக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறார் இதை சர்க்குலேட் பண்ணுறதுக்கு அதை பண்ணி அவர் குவிக் டைம் பிளேயரில் போய் அதை ட்ரிம் பண்ணி அதை சின்ன சைஸ் வாட்ஸ்அப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ஒரு இ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேப்ஷனை கொடுத்து இந்த பரம உபகாரங்கள்லாம் பண்ணி அனுப்புவர் இல்லையா எதுக்கு இது சொல்ல வந்தேன் சி இன் சனாதன தர்மா தேர் ஆர் ரூல்ஸ் தெர் இஸ் நோ டினையல் பட் தேர் இஸ் நோ ஒன் மாரல் அத்தாரிட்டி ஹூ சூப்பர்வைசிங்கஸ் அது ஞாபகம் வச்சுங்கோ ஒரு சில ஒரு சும்மா ஒரு அர்த்தம் சொல்கிறேன் வேதத்தை பொதுவாக ஸ்மார்த்தாலோ வைஷ்ணவாலோ நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் ஸ்திரீகள் கற்றுக்கிற வழக்கம் இல்லை கற்றுக்கக்கூடாது கற்று விட்டால் இதெல்லாம் இல்லை கற்றுக்கிறது வழக்கம் இல்லை பொதுவாக இப்படி தானே நமக்கு நினச்சிட்டு பெங்களூரில் எனக்கு தெரிஞ்சவா ஒருத்தரே இருக்கா இருபத்தஞ்சாயிரம் சம்ஸ்காரங்களே பண்ணி வச்சுருக்கா ஒரு அம்மையார் வேதத்தை வச்சுட்டு இல்லையா இப்போ அப்படியும் இருக்கா இப்போ அவளை நான் தவறு ஒன்றும் சொல்லலை எதுக்கு இது நான் சொல்ல வந்தேன்னா நம்ம சனாதன தர்மத்தில் தெர் ஆர் ரூல்ஸ் பட் தேர் இஸ் நோ ஒன் டு செக் வெதர் த வெதர் பீப்புள் ஃபாலோ தட் ஆர் நாட் அவ்வளோதான் இது நமக்கு நம்பிக்கை இருக்கா ஃபாலோ பண்ணலாம் இல்லை அட்டா இல்லை அவ்வளோதான் ஆஸ் சிம்பிள் அஸ் திஸ் இப்போது சஹசிரநாமத்தில் என்னென்னா சஹசிரநாமங்கிறது என்ன சிம்பிள்னா விஸ்வம் வஷட்காரோலேருந்து ஆரம்பித்து சர்வப்பிரஹரணாயுத அப்படிங்கிறத வைக்க முடியும் அவ்வளவுதான் சகசிரநாமம் தௌசண்ட் நேம்ஸ் ஆனால் பூர்வாங்கம் உத்தராங்கம்னு இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு பீட்டிகை போது ஒரு ஒரு பாகம் முன்னாடி வந்து சுக்லாம்பரதரம் விஷ்ணுன்னு சொல்லிவிட்டு எஸ்யத்விரத பக்ராத்யா சொல்லிவிட்டு வியாசருக்கு நமஸ்காரம் பண்ணி அதனுடைய கான்டெக்ஸ்ட்டை சொல்லணும் என்னென்ன இந்த யுதிஷ்டர் போய் ஆறு கேள்விகள் கேட்டார் கிமேகம் தெய்வத்தம் லோகேன்னு அதுக்கு அவர் பதில் சொன்னார் ஜகத்பிரபும் தேவதேவம்னு அப்புறம் பெருமாள் யாருன்னு ஒரு ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும் அப்போ தான் நம்ம என்ன சொல்லுவோம் சாந்தாகாரம் புஜக சயனம் அந்த பெருமாள் யாராக வந்திருக்க தேவகிநந்தன சிரஷ்டாவாக வந்திருக்கேன் இதை சொல்லிட்டு சஹசிரநாமம் ஆரம்பிக்கிறோம் அப்போ ஒரு சங்கல்பம் பண்ணிப்போம் அனுஷ்டுப் சந்த மகாவிஷ்ணு பரமாத்மா நாராயணோ தேவத அமிருதாம்சு உத்பானுதிஜம் தேவகீநந்தன சிரஷ்டேதி சக்தி உத்பவக்ஷோபனோ தேவ பரமோ மந்திரஹா அப்படின்லாம் வருது இல்லையா இந்த இடத்துல நியாசம்னு பேர் நியாசம்னா விடுறதுன்னு அர்த்தம் ஞாசம்ங்கிறது யோகத்தில் அடக்கம் யோகா அப்படிங்கிறது அஷ்டாங்கம் எட்டு அங்கங்களோடு கூடியது தான் நம்ம சிஸ்டம் அதில் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி எட்டு அங்கங்கள் இந்த எட்டு அங்கங்களை பற்றி பட்டதிரில் ரொம்ப அழகாக நாராயணியத்திலேயே விவரித்து சொல்லியிருக்கார் நாலாவதும் அஞ்சாவது தசகமோ அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்லியிருப்பார் பட்டதிரில் அதனால் இந்த எட்டு யோகங்களும் அதில் அடக்கம் இந்த எட்டு யோகங்களில் ஒரு பார்ட்டு தான் பிராணாயாமம் இந்த ப்ரீதிங்கின் கீப்பிங் ரேச்சக்கம் பூரக்கம் கும்பகம் நம்ம ராம்தேவ் கத்தலை கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா அதெல்லாம் இந்த பிராணாயாமம் ஆச்சா அதுக்கு முன்னாடி ஆசனம்னு ஒன்று இருக்குது ஆசனம்னா போஸ்டர் அதை நீங்கள் கூர்மாசனமாக வைக்கிறேளா இழா மத்யாசனமாக வைக்கிற குட்டாசனமாக வைக்கிறேளா இதெல்லாம் அது ஷில்பா மாமி கற்றுத்தரா இல்லையா அது ஒரு ஆசனா அது போகுது இந்த பக்கம் ராம்தேவ் அவர் கற்றுத்தரார் இப்போ என்னென்னா இது கம்ப்ளீட்டாக இன்டெக்ரேட் ஆகிறது எதுக்கு யோகா இஸ் நாட் ஃபார் பாடி ஞாபகம் வச்சுக்கோங்க இது அதை இப்படி நம்ம இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்னா ஓகே இப்போ இன்டர்நேஷனல் ஃபேம் விதேசிகள்லாம் விதிகளெலாம் இருக்கா பெருமையாக தான் இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை பட் ஒரிஜினல் இன்டென்ட் ஆஃப் யோகா இஸ் நாட் டு ஸ்டாப் ஒன்லி வித் போஸ்டர் சமாதியில் கொண்டு அடையணும் சமாதினா எதுவுமே நம்மளை சுற்றி நடக்கிறதுன்னு நமக்கு தெரியக்கூடாது உள்ளுக்குள்ளே அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு பேசிண்டே இருக்கணும் இங்கே இடி இடிச்சாலும் கேட்கக்கூடாது அதுதான் சமாதிங்கிற நிலை ரொம்ப அது எயித்து ஸ்டேட் ரொம்ப ஹையஸ்ட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு வார்ம் அப் செஷன் தான் இந்த ஆசனம் இப்போ ஆசனாவே டெஸ்டினேஷன் ஆகிடுது இவர் யோகா டீச்சராக இருக்கார் ஆசனாக்கிறது தான் அந்த ஆசனாங்கிறது ப்ரிலிமினரி இந்த ஸ்கூல்லலாம் சால்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த டெஸ்ட் டியூபெல்லாம் முதல்ல அலமணம் அப்புறம் அதில் குரோமை குளோரைடெல்லாம் போட்டு அப்புறம் ப்ராடக்ட் வரணும் இந்த அலம்புற வேலை தான் ஆசனம் மேலே விஷயந்தான் தாரணா தியானம் சமாதி அந்த நிலைக்கு பொதுவாக யோகத்துக்கு போகும்போது ஆசனங்கள் நான் சொல்கிறது புஸ்தகத்தில் இருக்கிறது எனக்கு வச்சுக்கப்படாது ஸ்திரீகள் செய்ய வேண்டாம் ஏன்னா அவளுடைய சென்சிட்டிவ் பாடிக்கு இது உகந்ததாக இருக்காதோ அப்படின்னு அந்த காலத்தை யோசித்தான் நீங்கள் சொல்லலாம் மேல் பேட்டரியா இருக்கி அந்த காலத்தில் ஸ்திரீகளும் இதெல்லாமும் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை பொதுவாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை சொன்னேன் அப்போ நாமத்தை சொல்லலாமான்னு கேட்டா ஸ்திரீகள் நான் பாருங்க எல்லா இடத்துக்கும் போகிறது இது ஸ்திரீகள் சொல்லலாம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நியாசத்தை சொல்லக்கூடாது அதாவது இந்த முன்னாடி அந்த அதாவது விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோக்கு முன்னாடியில அங்கங்கள் பூர்வாங்கங்கள் இருக்குது இல்லையா அதுல நியாச பகுதின்னு ஒன்று வரும் அந்த அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் போசிஷன்ல நீங்க வந்து நியாசம் பண்ணுவேன் நியாசன்னு அந்த இடத்துலயே வரும் அதில் அங்கநியாச கரண்யாச இத்தியாதி பிரகீர்த்தி தகான் சப்தங்கள்லாம் வரும் இந்த நியாசங்கிற பாகத்தை மட்டும் சொல்ல வேண்டாம் ஏன்னா அது யோகாக்குரிய சங்கல்பம் ஏன் சஹசிரம் நாம் சொல்லக்கூடாதுன்னா டைரக்ட் கனெக்ஷன் பண்ணுங்க ஏன்னா அது யோகா பண்ணக்கூடாது அந்த யோகை யோகத்துக்கேற்ற சங்கல்பம் நீங்கள் பண்ணிட்டேலாம் சொல்லக்கூடாது சாதாரணமாக சொல்லிட்டு வரலாம் அந்த இடம் வரும்போது என்ன சார் பண்ணுறது ஸ்கிப் பண்ணிடணும் கோஷ்டியாக சொல்லும்போது போது டக்குன்னு வாய் முடிக்கணும் விஷயம் தெரிஞ்சவா என்ன பண்ணுவா சட்டுன்னு இந்த கோஷ்டி பொதுவாக இந்த வராளி ராகத்துக்கே அந்த பெருமை உண்டு வராளியை பொதுவாக வந்து கத்துண்டா ஆச்சாரியனுக்கு சிஷியனுக்கும் சிஷனுக்கும் அந்த காலத்தில் சொல்லிட்டு இருப்பாள் அதனால கனக்கனூர் ருச்சியாக வரும்போது நீங்கள் அதை பஞ்சரத்தில் பார்த்துட்டு பாதி பேர் பாடமாட்டா என்ன சார் அப்படின்னா ஆச்சாரியனுக்கு சிஷியனுக்கும் ஆகாது அது அப்படிலாம் அர்த்தம் இல்லை இந்த இடத்துல சாமர்த்தியமாக விஷயம் தெரிஞ்சவா என்ன பண்ணிடுவா சட்டுன்னு அங்கன்யாச கரண்யாச பகுதி வரும்போது நிறுத்திடுவா ஸ்திரிகள் மேலே சொல்லிட்டு போகலாம் இது வந்து ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் வந்து வை ஷுட் ஐ நாட் டெல் வாட் அது ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ஆர்டிக்கல் சிக்ஸ்டீன்லாம் எது வேணாலும்னு சொல்லிக்கோங்க நான் சண்டைக்கே வரல கேட்டபடியால் சொல்கிறேன் அந்த பகுதியை அவாய்ட் பண்ணலாம் அதுக்கு முடிஞ்ச ஒன்று இன்னொரு பகுதியை அவாய்ட் பண்ணணும் எங்கேன்னா ஹரி ஹி டேஷ் பிரணவத்தை மைக்கில் சொல்லக்கூடாது அந்த பகுதியும் சொல்லக்கூடாது அதுதான் வேதத்துக்கு ஏன்னா வேதம் ஆரம்பிக்கும் போதும் ஹரி ஹி அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆரம்பிக்கிறோம் அதனால் வேதமாயிடும் டக்குன்னு அந்த இடத்த சொல்லாமல் விஸ்வம் விஷ்ணு ஆரம்பித்து நீங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்புறம் கா காம்யாதி கா அதெல்லாம் வருமே பின்னாடி அந்த ப எல்லாமே அதெல்லாம் சொல்லிக்கலாம் அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை சரி இப்போ விஷயத்துக்கு வந்து வரும் இப்போ எங்கே ஆரம்பிச்சேன்னா ரிஷிகள் மந்திர திரஷ்டானு பேர் ரிஷிகள்னால் யாருன்னா மந்திரத்தை கண்ணால் பார்ப்பான் சரி மந்திரத்தை காதால் கேட்குறது ஓகே கண்ணால் பார்க்குறதுனா அந்த மந்திரத்துக்கு யார் தேவத்தையோ என்ன ஆள் பொருளோ அவளுக்கு கண் எதிர்க்க தெரியுமா இது நீங்கள் வந்து நான் இதை ரொம்ப நாள் இது எப்படி இதுன்னுட்டும் இதை வேறு விஷயம் தெரிஞ்சவாலும்னு சொல்லியிருக்கா இப்போ இந்த ஐன்ஸ்டைன் இருக்கார் பெரிய பெரியவர் விஜானி அவர்லாம் என்ன சொல்லியிருக்கார் எனக்கு கணிதத்தில் இருக்கக்கூடிய கான்செப்டோ ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்டோ ஐ கேன் ரிலேட் டு இட் அண்ட் அப்ரிஷியேட் ஓன்லி இஃப் இட் டாக்ஸ் அபவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் இட் ஏதோ இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தோடு அசோசியேட் பண்ணால் தான் எனக்கு அது கண்ணுக்கு நன்னாக தெரியுது அப்படிங்கிறா மகாக்ஞானிகள் அப்படிலாம் சொல்லியிருக்கா எதுக்கு இது நான் சொல்ல வந்தேன்னா ரிஷிகள் இந்த நாமாக்களை கொண்டாடி இருக்காங்கிறதுல நிறைய இன்ஃபுரன்சஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பல பேருக்கு நாமா இப்போ துஷ்யந்த் அப்படின்னு பேர் ஏன் வச்சுருக்காங்கலாம் கேட்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்காங்களா கேட்காதிங்கோ ஏன்னா தஷ்ஷியந்த் கேரக்டர்லாம் பார்த்தா அவர் சட்டன் மறந்துவிட்டார் மறந்துவிட்டார் சொல்கிற மாதிரி வசதியாகலாம் இல்லை அந்த துஷ்யந்தன் ஆனால் பேரை வச்சு விட்டேன் எனக்கு ஒன்று இப்போ நான் மாற்றிக்கணும்னா நான் அத்தனை ஆதார்லேருந்து அதை ஒரு இருபது இதுக்கு போய் மாற்றணும் அவருக்கு வந்து மேலே கீழே எல்லாம் கொடுக்கணும் எல்லாம் எனக்கு கஷ்டம் அதனால் என்ன பேர் வச்சுருக்காலும் நல்ல அவர் நன்னாதான் இருந்திருப்பார் காளிதாசன் தப்பாக எழுதிருப்பார்னு நான் வச்சுருக்கேன் அதனால் ஏதோ பேரை வச்சுட்டா இப்போ என்னென்னா இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு உண்டு நம்ம மாற்றில் இருக்கக்கூடிய இப்போ நான் வந்து விஷ்ணு சகசாமன் சொல்கிறதுனால புருஷாள் பேராக இருக்கேன் இப்போ லக்ஷ்மி அஷ்டோத்தரம்னா ஸ்திரீகள் நீங்கள் உடனே ஆன்டை உமன்லாம் வச்சுக்காதீங்க இந்த இடத்துல என்ன எது சொல்கிறதுக்கும் இப்போ பயமாக இருக்குது அதனால் இப்போது இந்த ஆயிரம் நாமா இருக்குது இல்லையா இப்போ நம்ம மாத்தில் சில நாமாக்கள் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் நேம் இது அபரியாப்திருத்தன் சிம்பிளா இருக்கு பாருங்க திருக்குடந்தை கேள்விப்பட்டிருக்கா அங்கே இந்த திவ்வதேச திருக்குடந்தை எம்பெருமானுக்கு ஆறாவமுதன் பேர் ஆறாவமுதன் ஞாபகம் வச்சுங்கோ அரவமுதுன்னு சொல்லக்கூடாது அரவுனா பாம்பு பாம்பு எங்கே அமுது கொடுக்குறது ஆறாவமுதன் தீராத அமுதாம் அந்த பெருமாள் ஆறாவமுதே முத அடியேனுடனும் நின்பால் அன்பா என்னர் நம்மாழ்வார் அந்த ஆறாவமுதுன்னா முதுனா சம்ஸ்கிருதத்துல பர்யாப்தம்னா போறோம்னு தெரியுது தோன்றது தீரவே மாட்டேங்கிறதோன்னு அந்த அமுது அப்பர்யாப்தாமதன் அப்படின்னு பேர் இப்போ இந்த நாமா நாமத்தில் இல்லை நாமத்தில் இந்த அபரியாப்தாமத நாம இல்லையே எப்படி சார் ஒத்துக்கிறதுன்னு கேட்காதீங்க இந்த ஆயிரம் நாம டசன்ட் இண்டிகேட் ஓன்லி தௌசண்ட் நேம்ஸ் இன் அசங்கேய கல்யாண குணகனாம் அவருடைய குணத்தை எப்படி எண்ண முடியாதோ நாமாக்களையும் எண்ண முடியாது உலகத்தில் எதெல்லாம் ப்ராப்பர் நவுன் காமன் நவுனோ ஆத்தனையும் பெருமாளை தான் குறிக்கும் எனி திங் இப்போ நீங்கள் உடனே கேட்பேன் இது நீங்கள்லாம் நிம்மதியாக குவாய்ட்டாக கேட்டு கேட்பேன் அதாவது யூனிவர்சிட்டியில் போய் கேட்டால் வாட் அபவுட் தி நேம் டேனியல் கேட்பார் ஞாபகம் வச்சுங்கோ சனாதன தர்மப்படி அந்த நாமாவும் பெருமாளை தான் குறிக்கணும் ஏன்னா

அதனால் உலகத்தில் எந்த நவுனாக இருந்தாலும் அது பெருமாளை தான் குறிக்கும் ஆனால் நம்ம ரிஷிகள் எதை கொண்டாடி இருக்கா அதை வச்சுப்போமே இப்போ நிறைய பேர் அதுக்கு போயிட்டேன்னா உங்கள் ஆத்தில் இது கொலு வைக்கிற வழக்கம் உண்டா ஐயோ எங்கள் எங்கள் மாமியார் சொல்லிட்டு போயிட்டா கொலு வேண்டான்னுட்டா ஏன்னா என்னென்னா கொலு வச்சா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அந்த ஒம்பது நாளும் ஆற்ற பூட்டிட்டு வெளில முடியாது நித்தியப்படி நெய்வேத்தியம் பண்ணணும் அம்சம் பண்ணனும் பெருமாளுக்கு அதனால் இது ஒன்று சஹசனாம சொல்ல ஐயோ எங்க அப்பா சொல்லியிருக்க சஹசனாம சொன்னால் ஏதாவது ஒன்று நடந்துடுறது ஆற்றுல வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டேன் இப்படின்னு சொல்கிறவா இருக்கா அதனால சாமர்த்தியமாக வி கேன் நிக்கி தகு ரிஷிகள் ஆயிரம் நாமத்தை கொண்டாடி இருக்கானா இட் டசன்ட் மீன் தேவ் செலிப்ரேட்டட் ஓன்லி தௌசண்ட் நேம்ஸ் தேர் ஆர் இன்யூமரபிள் ஆனா பீஷ்மாச்சாரியர் ஹி ஹேட் ஆக்சஸ் டு தௌசண்ட் லாக்ஸ் அவர் தொகுத்து சரி இந்த இந்த நாமாக்களை தொகுத்து கொடுக்கலாமே இப்போ இந்த ஐடியூன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் டென் சாங்ஸ் ஆஃப் த வீக்குன்னு வரும் இல்லை இந்த பெப்சி உமா மாதிரி இந்த வாரத்தின் பத்து பாடல்கள் அப்படின்னு ஒன்று சொல்லுவா அப்படின்னா பத்து பாடல் தான் இருக்குதுன்னு அர்த்தமா லட்சக்கணக்கான பாடல் இருக்குது இந்த வாரத்து ரேட்டிங்கில் இது டாப்பாக இருக்குது இப்போ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்லாம் போனேன்னா எவ்வளோ ஸ்டாருன்னு சொல்லிவிடுவா ஓ ஓ ஃபேமிலி மேன்னா நாலரை ஓ ஆப்ஸுனா மூன்றரை அப்புறம் வந்து ஆரியானா நாலுரை இப்படி சொல்கிறா இல்லையா அப்படின்னா இட் அண்டர்கோஸ் தட் ரேட்டிங் ப்ராசஸ் அந்த மாதிரி ஆயிரம் நாமம்னா ஆயிரம் தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க அண்ட் டோன்ட் கெட் டிஜெக்டட் இஃப் யுவர் நேம் இஸ் நாட் தேர் அண்ட் எவ்ரி நேம் இன் தி சஹசிரநாமம் மே நாட் பீ ப்ராக்டிகலி பாசிபிள் டு பி கிவன் டு யுவர் சைல்ட் பூத பவ்ய பவத் பிரபு ஒரு நாம இருக்குது பேர் என்ன சார் பூதபவ்ய பவத் பிரபு பிரபுன்னு சொன்னாலாவது பரவாயில்ல இல்லையா அக்னி நட்சத்திரமாவது இருப்பார் என்னால் பூத பவ்ய பவத் பிரபுன்னா என்ன பண்ணுறது அதனால் ரிஷிபி பிஃபரி கானதா ரெண்டாவது பெருமை என்ன சஹசிரநாமத்துக்கு ரிஷிகள் இந்த நாமாக்களை கொண்டாடியிருக்க ரிஷிகள் கொண்டாடி இருக்கா இது எங்கே வருது சஹசிரநாமத்துலேயே வருது ரிஷிபி பிஃபரி கீதானி தானி வக்ஷாமி பூதையே வருதா ரிஷிகளே கொண்டாடி இருக்கா சரி இப்போ இது இதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்காரு ரொம்ப சிம்பிள் தான் ரிஷிகள் கொண்டாடி இருக்கா இதுக்கு என்ன நாமாவை நான் யோ யூஸ் பண்றதுன்னு யோசிச்சேன் ஏன்னா ரிஷிகள் கொண்டாடியிருக்கான்னா ஏதோ ஒரு ரிஷி இதை கொண்டாடி இருக்கணும் ரிஷிகள் கொண்டாடின ஆயிரம் நாமாக்களைத்தான் பீஷ்மர் தொகுத்திருக்கார் அப்படின்னா ஏதோ ஒரு ரிஷி இந்த நாமாவை கொண்டாடி இருக்கணும் ஒவ்வொரு நாமாவை எந்த நாமாவை எடுத்துக்கிறதுன்னு யோசித்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல் இடம் இருந்தது பரர் திபரமஸ்பஷ்டக துஷ்டகா புஷ்டஹா சுபெக்ஷனஹ மார்கோ வரு வருதா ராமஹானு வருது ராமன்னு ஒரு நாம வருது இல்லையா பின்னாடி சகசனநாம தத்துயம் ராமநாம வராணனேன்னு வருது இந்த ராம இங்கே வருது அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம் என்ன சொல்ற இது ஸ்வர்கர்மகம் ஸ்வகர்ச்ச தர்ஷனம் அதிசய சுபம் அசியேதி வாபெக் யதா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணுமா ரமைய தீத்தி ராமஹா அப்படியே ராமன்னா அந்த வடிவழகு இருக்குது பாருங்க கிருஷ்ணர் கிருஷ்ணர் அழகு தான் இப்போ இப்படி நீங்கள் என்னோட இது இப்போ மல்லுக்கு வரக்கூடாது இப்போ ராமன்னா இப்போ ராமாயணத்தை ஒம்பது நாள் சொல்லும்போது என்ன சார் ராமர் இப்படி சொல்லு கிருஷ்ணரை பற்றி சொல்லவே மாட்டேங்கிறீளே அப்படின்னா இங்கே தான் இப்போ ராமாவரத்தில் சொன்னால் ராமரை பற்றி சொல்லுவேன் கோபாலபுரத்தில் சொன்னால் கிருஷ்ணரை பற்றி சொல்லுவேன் அவ்வளோதான் இல்லையா அதனால் ஆச்சரியமானவர் ராமர் இது எப்படி தெரியறதுன்னா ஒரு ஸ்லோகம் சந்திரகாந்தானனம் ராமம் அத்தீவ பிரியதர்ஷனம் ரூப ளவுதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் ராமனுடைய வடிவும் வடிவழகும் அவனுடைய குணங்களின் பெருமை எவ்வளவு இருக்குன்னா திருஷ்டி சித்தாபஹாரினம்னர் பார்ப்பவரின் கண்களை பறிப்பானாம் ராமன் தன் வடிவழகினால் பார்ப்பவரின் மனதை பறிப்பானாம் தம் குணங்களினால் ஹிஸ் பியூட்டி யூஸ் டு கேப்டிவேட் தி ஐஸ் ஆஃப் ஹிஸ் ஆடியன்ஸ் ஹிஸ் யுனீக் கேரக்டரிஸ்டிக்ஸ் யூஸ் டு கேப்டிவேட் த மைண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஆடியன்ஸ் இல்லையா ரெண்டும் வேணுமோன்னோ எப்படி பாவம் ரொம்ப நல்லவர் இருப்பார் பார்க்கறதுக்கு இல்லையா பாவம் குணங்கள் ரொம்ப நல்லவர் அதாவது நீங்கள் பார்த்தேன்னா ஒரு மாதிரி நினைப்பேன் ஆனால் பழகினா தான் தெரியும் அவரை பற்றி இதை ஒன்று சொல்லுவா ஐயோ பார்க்கறதுக்கு தான் அவர் நன்னா இருப்பார் ஐயோ அந்த சுவாமிகிட்ட வாய தரந்தார்னு வச்சுக்கோங்கோ கேட்கவே முடியாது அப்படின்னா பியூட்டி வித் பிரெயின்ஸ் அண்ட் பியூட்டி வித்வுட் பிரெயின்ஸ் இருக்கு இல்லையா ஹி ஹாஸ் பியூட்டி வித் பிரெயின்ஸ் அதுதான் ஒரு காம்பினேஷன் ராமரை பற்றி அதனால் அவ்வளவு அழகாம் ராமன் ரமைய தீத்தி ராமஹா எவ்வளவு அழகுன்னா இப்போ தான் விடோ ஆயிருக்கா ஷூர்பனக்கா அவளுடைய ஹஸ்பண்டை ராவணனே கொண்டுட்டான் ஷி வாஸ் மேட் விடோ பை ஹர் வெரி ஓன் பிரதர் அவள் வந்து தன்னுடைய கர தூஷண திரிஷிரஸ்னு மூணு பேர் அவளுக்கு அவளுக்கு நிறைய பெரிய பிக் ஃபேமிலி அது ஹாஃப் பிரதர்ஸ் ஸ்டெப் பிரதர்ஸ் நிறைய பேர் இருக்கா அதில் அவள்லாம் ஜனஸ்தானத்தில் இருந்தா இன்றைய நாக்பூர் கட்கரி ஊர் அந்த ஊர் பக்கத்தில் வந்து அப்படி கொஞ்சம் அந்த இடத்துல தங்கினான் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த காட்டு வழியாக வரும்போது நாசிக் வந்தது காய் சாட்டே மராட்டி அதனால் அந்த பக்கம் வரும்போது அந்த பக்கமாக ராமனை பார்த்தா உடனே மயங்கி போய் அப்பா அடின்னு சொல்லிட்டு வடிவைமைக்கு உடனே ப்ரப்போசல்ஸ் ஐ வாண்ட் டு மேரி நம்ம கொஞ்சம் நாள் நாலஞ்சு நாளாக கோட்ஷிப்லாம் இருக்க வேண்டாமா டக்குன்னு வந்து சொல்றீங்க அதுவும் இந்த அவதாரத்தில் வந்து சொல்றீங்க அவதாரத்தில் ஏகபத்தினி விரதம் அதனால் அதனால ராமருடைய பெருமை என்னென்னா சத்ரோகோ பிரக்கியாத வீரியசிய எதிரிகள் கொண்டாடுவா இல்லையா ப்ரோக்ராம் இஸ் வெரி குட் எதிர்கட்சி தலைவர் யாராவது சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ பெரிய பெருமை ஷூர்பன கை போய் கொண்டாடுறான் அதனால் ராமனுக்கு பெருமை என்னென்னா அழகால் ஈர்ப்பான் அந்த அழகால் ஈர்த்த ராமனை சத்ருக்கள் கூட கொண்டாடுவா அப்படின்னா சஹசிரநாமத்தில் வரக்கூடிய ராமஹா விராமஹானா ராமஹான அழகன் ஆனால் நான் விஷயத்துக்கு வரல ரிஷிகள் கொண்டாடி இருக்கணும்னு சொன்னேன் சரி இந்த ரிஷி யார் கொண்டாடி இருக்காருன்னா வசிஷ்டர் வசிஷ்டர் தான் இந்த பேரே வச்சார் வசிஷ்டர் தான் ஃபேமிலியுடைய ப்ரீஸ்ட் கம் அஸ்ட்ராலஜர் கம் எல்லாம் கொஞ்சம் அங்கே பார்த்து குறிப்பு சொல்ல எல்லாம் அவர்தான் வசிஷ்டர் மினி டு ஒன் அவர் ஆல் இன் ஒன் சுவாமி அவர் அந்த வசிஷ்டர் தான் ராமன்னு பேர் வச்சிருக்கார் எல்லா பிரதர்ஸ்க்கும் அவர் தான் பேர் வச்சார் ராமனுக்கு இப்போ மற்ற பிரதர்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சு போயிடுது நகுல சகவதேவாள் மாதிரி அவளை தள்ளி வச்சுக்கலாம் இப்போ மெயின் ராமர் தான் நமக்கு இது எந்த அளவுக்கு ராமனுடைய பேர் அழகு வசிஷ்டர் வச்சிருக்கிற ராமனுடைய பேர் அழகுன்னா விஸ்வாமித்திரர் இருந்தார் பாருங்க விஸ்வாமித்ரர் இருந்தால் இல்லையா அவருக்கும் வசிஷ்டருக்கும் ஆகாது அது எல்லாம் உங்களுக்கு நிறைய இந்த கதையெல்லாம் தெரியும் இவர் நான் அவர் இதுனா அப்படிம்பார் அப்படின்னா இவர் இப்படிம்பார் அப்படி அந்த விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் இருக்கிற இடத்துக்கே வர மாட்டார் ஏன்னா பிரம்ம ரிஷின்னு ஒரு டைட்டில் கொடுத்துட்டார் பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் விஸ்வாமித்திரர் எந்த ஊரில் வந்து வாங்கிண்டார் நீங்கள் தான் சொல்லணும் சார் ஷோலிங்கர் ஞாபகம் இருக்கா கட்டிகாச்சலம் அந்த கட்டிகாச்சலத்தில் வந்து கடைசி இருந்து பகுதாங்கிற நதிக்கரையில் வந்து தவம் செய்து பெற்றது தான் அந்த பிரம்ம ரிஷி பட்டம் அப்புறம் தெற்கில் பட்டீஸ்வரம் வழியாக போனோன்னு வசிஷ்டர் அங்கே பார்த்துருக்கார் இல்லை ஸ்தல புராணத்தில் வரும் அந்த விஸ்வாமித்திரர் எதேச்சியாக வந்திருக்கார் நம்ம அரண்மனைக்கு தசரதருடைய ஊர் அயோத்தியாவுக்கு அப்போ ராமரை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு வரும்போது வசிஷ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு சி 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 ஐ மே ஹாவ் மை பர்சனல் ப்ராப்ளம்ஸ் வித் விஸ்வாமித்ரா தட் ஷுட் நாட் கம் இன் ஹிஸ் ராமாஸ் கெரியர் யூ சென்ட் வித் விஸ்வாமித்ரா விஸ்வாமித்ரா இஸ் ஆல்சோ டீம்டு யூனிவர்சிட்டி வித் குட் ஸ்டேட்டஸ் யூ சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு உண்டு யூனிவர்சிட்டிலாம் போனேன் ஆறு மாதம் இன்னொரு இடத்துல போய் படிக்கிறது சரி கூட போகணும் அனுப்பிச்சுட்றா விஸ்வாமித்திரரை ஃபாலோ விஸ்வாமித்திரருக்கு ராமர்னா உயிர் ஃபாலோ பண்ணிகிட்டே வரார் ஒரு நாள் என்னாச்சு ராமர் லக்ஷ்மணர் பாவம் அரண்மனையில் படுத்துகிட்டு இருந்தப்பா சட்டின் இன்டர்ன்ஷிப் ஆறு நாள் போனால் இங்கே கீழே தலையில் படுக்க வச்சுட்டார் சரி கீழே படுத்துக்கோப்பா ராமா இன்னும் பதினாலு வருஷம் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது இங்கே பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ராமர் கீழே படுத்துன்னு இருக்கார் லக்ஷ்மணன் பக்கத்தில் படுத்துகிட்டு கார்த்தால் நாலு மணிக்கு இவர் மொழிப்பு வந்துருத்தும் ஏன்னா இவர் வந்து இவருடைய மாத்திரை ராத்திரி போட்டுருக்கிற அந்த மாத்திரை வில் லாஸ்ட் ஒன்லி டில் த்ரீ நாலு மணிக்கு ஈரோடு ஜங்ஷன் மாதிரி எழுந்து உட்காந்து விட்டார் ஈரோடலாம் காற்றால மூணு நாலு நாலு மணிக்கு தான் ட்ரெயினே வரும் அதனால் எழுந்து உட்காந்து விட்டார் பல பேர் என்னென்ன எங்கள் தாத்தா பாட்டியை காற்ற நான் எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்தேன் அவள் காத்தா நாலு மணிக்கே வந்துடும் லைட்டை போட்டு ஃபேனை போட்டு சத்தத்தை போட்டு ஏ பாட்டி பிராணனை வாங்குறேன் உமக்கு தூக்கம் வந்துவிடுச்சுன்னா என்னென்ன நம்ம எழுந்து அச்சை வளம் இன்னும் தூங்குறாடே அந்த நல்ல எண்ணமும் இருக்கும் அதனால் இவர் பக்கத்தில் விஸ்வாமித்தார் ராமரை பார்த்தார் இவர் பாட ஆரம்பிச்சுவிட்டார் இது பாருங்க அது வேற இப்படி தான் கார்த்தால நாலு மணிக்கு ஆண்டாள் எல்லே இளங்கிளியே இன்னும் முறங்குதியோ உள்ள இருக்க பொண்ணு ஷில் என்று அழகேல் மின் காலங்கார்த்தால வந்து இப்படி கூப்பர் அடி அது மாதிரி இந்த இடத்துல ராமர் படுத்துட்டுருக்கார் கௌசல்ய கௌசல்யா கௌசல்யா சுப்ரஜா பிரஜா கௌசல்யா பிரஜா கௌசல்யா சுப்ரஜா இருபது நிமிஷம் நிறவலை விட இருக்குது ஏன் மேலே பாட மாட்டேங்கிறார் விஸ்வாமித்ரர் அப்படின்னா அடுத்த நாம சொல்லணும்னா ராமன்னு சொல்லணும்னா அது விஷ் வசிஷ்டர் வச்சுருக்கார் அந்த பேரை எப்படி இவர் சொல்லுவார் இல்லையா அது கேள்விப்பட்டிருக்கேன் எஸ் பாலச்சந்திர பார்லிமெண்டில் கூட்ட போதோ வீணவாசிங்கன்னு சொல்லியிருக்கா பார்லிமெண்ட்டில் யாராவது சங்கீத கேட்கக்கூடிய நிலையிலையாக இருக்கா அதனால் அவளை சத்தம் போட்டுருக்கா இவாளுக்குலாம் பழி வாங்கினோம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வீண எல்லாம் நின்றுருக்கா என்ன நேஷ்னல் நேஷ்னலாந்தம் அதில் பாடி அதில் இருக்கிற நிறவில பண்ணி சொரத்தை போட்டு ஜனகண மன ஜன 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 ஜண்டவரி செய் மாதிரி பாடி அந்த மாதிரி இவர் கௌசல்யா பிரஜா கௌசல்யா சுப்ரஜா கௌசல்யா சல்யா கௌசல்யா பாடின்ட்டுருக்கார் ஏன்னா அடுத்த நாமா வசிஷ்டர் வச்ச நாமா எப்படி நான் சொல்லுவேன் ஏதாவது மாறிடுத்துன்னு வச்சுக்கோங்க இப்போ கேன்டீன் பேரெல்லாம் மாறிவிடும் ஊரில் இப்போ கேன்டீன் பேரெல்லாம் மாறிவிடும் எதாவது மாறிடுத்துனா அப்பா கேன்டீன் மாறிவிடும் அவ்வளோதான் இல்லையா அதனால் பேரை மாற்றி வைக்கிறது நமக்கு என்ன அதனால் இந்த இடத்துல கௌசல்யா சுப்ரஜா மேலே என்ன சொல்லணும் ராமன்னு சொல்லணுமே வசிஷ்டர் வச்ச பேர் அவர் சொல்லிட்டாருன்னா அடுத்த நாள் விஸ்வாமித்ரா யூசஸ் வசிஷ்டாஸ் நேம் ராம் ஃபைனலி ஹி எஸ் சகம் அப்படின்னு வருமா இல்லையா அதனால இவர் ஆனால் ராமன் சொல்லிட்டு சொன்னாராம் வசிஷ்டர் கிட்ட நான் தோத்தது இல்லை ஆனால் இந்த ஒரு இடத்துல தோத்துட்டேன் இதை விட அழகாக ஒரு நாமம் வைக்க முடியுமா ராம மகாபாரத சாரத்வாத் ரிஷிபிஹ்பரி கானதா ரிஷிகள் கொண்டாடியிருக்கா ராமாயண மகா கணீர்னு சொல்லணும் ராமாயணமஹா ராமாய நமஹா அது ஒன்றரை வருஷம் ஆத்லியர் இருந்துட்டோம் இல்லையா இது வார்ம் அப் செஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த ராமபிரியாவோட லெக்சரை அதனால் மூணாவது மூணாவது மகாபாரத சாரத்வாத் ரிஷிபிப் பரிகானதா வேதாச்சாரிய சமாஹாராத் இதை சொன்னார் வேதாச்சாரியன்னா வேதத்தை பிரித்து கொடுத்தவர் இது நல்லா ஞாபகம் வச்சுங்கோ பல பேர் என்கிட்ட கேட்பான் சார் வாட் கம்ஸ் பிஃபோர் ஃபர்ஸ்ட் என்னை டெஸ்ட் பண்ணிவிடுவான் இது நன்னாதான்னு சொல்கிறாரான்னு ஃபஸ்ட் வாட் கம்ஸ் பிஃபோர் வாட் கேள்வி முதல்ல கேள்வியா ஒழுங்கா துவாப்பர் யூ கம்ஸ் ஆஃப்டர் த்ரேதா யூ கிரைட் அப்படிம்பா ஆமாம் சார் ஆமாம் சார் எய் பிரஷ்ன அப்படிம்பா என்ன அப்படின்னு கேட்டால் துவாபர யுகத்தில் தானே கிருஷ்ணத்வைபாயனர் வேதவியாசர் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம்னு பிரித்து கொடுத்தார் ஆனால் நீங்கள் மஹா ராமாயணம் சொல்லும்போது ஹனுமானை பற்றி ஒரு ஸ்லோகம் வரும் ராமர் சொல்லுவார் நான் ரிக்வேத விநீதசிய நாயஜுர்வேத தாரிணா நான் சாமவேத விதுஷ சக்கியமேவம் பிரபாஷித்தும் லக்ஷ்மணா சாமவேதம் கற்றவனாலும் ரிக்வேதம் கற்றவனாலும் யஜுர்வேதம் கற்றவனாலும் கூட ஹனுமான் பேசுகிறா மாதிரி பேச முடியாது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் கிஷ்கிந்தா கண்டத்தில் ஹவு ஏன்னா பின்னாடி வந்த வேதவியாசர் தானே பிரித்து கொடுத்தார் ரிக்வேதம் எது சாமவேதம் எது யஜுர்வேதம் எதுன்னு எப்படி நீங்கள் வந்து ஸ் யுகத்தில் ராமாயணத்தில் சொல்லுவேன் அப்படின்னா அதுக்கு அவரே சமாதானம் சொல்ல சி தட் மஸ் பி டிஃப்ரெண்ட் யுகம் திஸ் மஸ் பி டிஃப்ரெண்ட் யுகம் அப்படி இல்லை யுகம்னா அப்படியே பிரளயம் வந்து எல்லாம் போயிடாது அது ஒரு சேஞ்ச் ஆஃப் டைம் பீரியட் இப்போ நீங்கள் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா ஜெனரேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு கேப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் யுகம்ங்கிறது லாங்கர் டைமுக்கு இருக்கும் பின்ன எதுக்கு இப்படி சமாதானம் சொல்லுறதான்னு ஞாபகம் வச்சுங்கோ வேத வியாச ரிக்வேதத்தை கண்டுபிடிக்கலை சாம வேதத்தை கண்டுபிடிக்கலை வேதத்தை பிரித்து கொடுத்துருக்காருன்னா இது கொஞ்சம் நம்ம சூக்மமாக புரிஞ்சுக்கணும் இந்த விராட் கோலி வந்து லாஸ்ட் பாலில் அடிப்பாரா இப்போ நம்ம அஸ்வின் பிரமாதமாக ஆடினாரே பிச் எப்படி இருந்தாலும் ஆடினாரே அந்த த்ரில்லோடு நீங்கள் சஹசனாமத்தையும் கேட்கணும் உபன்யாசத்தை எப்படின்னா வேத மந்திரத்தை யாரும் கண்டுபிடிக்கலை ரிஷிகள்லாம் இதை மனசளவில் வாங்கிட்டு சிஷியர்களுக்கு சொல்லியிருக்கா ஞாபகம் வச்சுங்கோ அந்த வேத மந்திரம் பல தினுசில் இருக்கும் இப்போ நீங்கள் அஞ்சலப்பட்டி எடுத்துட்டு கடுகு இருக்கும் வெந்தயம் இருக்கும் உளுத்தம்பருப்பு இருக்கும் மிளகு இருக்கும் இதெல்லாம் இருக்குது இல்லையா ஆனால் முதல் நாள் பிரமாதமாக இல்லைல்லாம் அதை இடத்துல இருக்கும் ஆனால் நம்ம தினம் இந்த இங்கே சாப்பிட முடியாது வாங்க முடியாது நடுவில் வந்து இந்த ஒரு முதல் நாலஞ்சு மாதம் யாருமே ஆற்றுலையே பண்ணி ஆற்றுலேயே சாப்பிட்டு ஸ்வயம் பார்க்க ஆச்சாரத்தின் உச்சரத்தில் எல்லோரும் இருந்தா இல்லையா அவாலே பண்ணி சாப்பிட்டு 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 இருந்தா அப்போ இருக்கும்போது என்ன ஆகிடும் அடிக்கடி நம்ம தளிகை பண்ணோன்னு வச்சுங்கோ அப்போ அந்த ஈரக்கை இருக்கு இல்லையா என்ன இருந்தாலும் மாய்ஸ்டாக இருக்கும் அப்போது மிளகு கப்பில் பார்த்தேன்னா கொஞ்சம் உளுதம்பருப்பு இருக்கும் வெந்தயமும் இருக்கும் இல்லையா இன்னொரு கடுகுல பார்த்தேன்னா வெந்தயம் இருக்கும் ஜீரகத்தில் பார்த்தேன்னா கொஞ்சம் கடுகு இருக்கும் இப்போ இப்படி கலந்து கலந்து கலந்துருக்கு பல பேருக்கு இப்படி இருந்தாலும் பிடிக்காது ஷோ இது இப்படி இருக்கிறத பார்க்கவே எனக்கு பிடிக்கல தூக்கியும் போட முடியாது ஏன்னா அவ்வளோ விலை விற்கிற விலையில என்ன பண்ணுறது அதனால் பொறுமையாக ஒரு நாள் உட்காந்துப்பா உட்காந்துன்ட்டு அவரோட உபன்யாசத்தை போடு ஏன்னா ஃபுல் எல்லாம் நம்ம உபன்யாசம் கேட்க வேண்டாம் அப்படியே கேட்டுகிட்டே இருந்தால் புரியும் திரும்பி ஏயே எங்கேயாவது இதே விஷயத்தை மறுபடியும் எங்கேயாவது சொல்லுவார் அவர் சொல்ல சொல்ல நம்மளும் மறப்போம் திரும்பி சொல்லுவார் இதை மாதிரி ஓடின்ருக்கு இவர் உபன்யாசத்தை போட்டு கேட்கலாம் என்ன பண்ணுவாள் முதல்ல கடுகை ஒரு தட்டில் போட்டுப்பாள் அப்போ அழகாக அந்த வெந்தயத்தை தனியாக எடுத்து வச்சுருவா வெந்தயத்தை வெந்தயத்து கப்பில் எடுத்து வைப்பாள் ஜீரகத்தை ஜீரகத்து கப்பில் எடுத்து வைப்பாள் அப்போ பிரித்து பண்ணுறோம் இல்லையா அப்போ இவர் இவரேவா உற்பத்தி பண்ணார் கடுகை இவரேவா ஜீரகத்தை உற்பத்தி பண்ணார் பண்ணலை ஜீரகம் கடுகு எங்கேந்தோ வந்திருக்கு பிரித்து அழகாக அந்தந்த கப்பில் வைக்கிறார் த ப்ராசஸ் ஆஃப் கம்பார்ட்மெண்டலைசிங் திஸ் இஸ் கால்ட் வியாசம் இந்த ப்ராசஸ்க்கு வியாசம்னு பேர் வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை வியாசம் பண்ணதுனால அவருக்கு வேத வியாசம்னு பேர் அவர் கண்டுபிடிக்கல வேதவியாசர் வேதத்தை கண்டுபிடிச்சார் இல்லை ஆனால் இதுவே ஒரு பெரிய உபகாரம் சி கரெக்டாக அனந்தாவை வேதாக எவ்வளவு ஆழமான பரப்புடையது வேதம் அதில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் சிலது ரிக்காக இருக்கும் ரிக்குங்கிறது ஒரு மீட்டர் சிலது எஜுஸாக இருக்கும் சிலது சாமமாக இருக்கும் பாடுற மாதிரி இருக்கும் சாம வேதத்தில் எப்படின்னா தட் கிவ்ஸ் த சிங்கர் இப்போ யாராவது ஓக்கலிஸ்ட் இருந்தால் ராகசுதான் இப்போ பேரே ராகசுதான்னு வச்சுருக்கா பாருங்க நிறைய பேர் பாடுவாங்க அவளுக்குலாம் ச ரேகீ ச முதல்ல ஷட்ஜம்னு இருக்கு இல்லையா பின்னாடி வரக்கூடிய ஆறு ஸ்வரங்களுக்கு இதுதான் பிறப்பு பிறப்பு தாய் ஆறு பின்னாடி வரக்கூடிய ஆறு ஸ்வரங்களுக்கு பிறப்பித்தவள் இவள் ஷட்ஜம் அடுத்தது ரிஷபம் காந்தாரம் சொல்லின்னு வரும் இல்லையா அந்த ஏழு ஸ்வரங்கள் அந்த ஏழு ஸ்வரங்கள்லேயே கொஞ்சம் பின்னம் உண்டு சரிகமா சங்கராபரணம் சரி கல்யாணி மாலிய மாவன் மாட்டுன்னு பிரதி மத்தியமும் சுத்த மத்தியமும்னு மாறும் இந்த ஸ்வரங்களுக்கெல்லாம் அடிப்படை சாமவேதம் ஞாபகம் சாமவேதத்திலேந்தான் ஸ்வரங்கள் பிறந்தது சமகானலோலே சலலித குணஜாலே அந்த சாமகானம்ங்கிறது இதில் வந்திருக்கு அப்படின்னா சிலதெல்லாம் ஃபிட் டு பி சங் சிலதெல்லாம் ஃபிட் டு பி ரெண்டர்ட் சிலதெல்லாம் ஃபிட் டு பி ஜஸ்ட் ஸ்போக்கன் ரிக் எஜுஹு சாம இதுலேருந்து கொஞ்சம் 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 அங்கேயிருந்து பிடிச்சி 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 வச்சு ஒரு கடைசியாக ஒன்று எரிச்சேரி மாதிரி வந்திருக்கு இந்த தேவசத்து போது இதில் எரிச்சேரின்னு பண்ணுவா கொஞ்சம் காரணத்துலேருந்து கொஞ்சம் எடுப்பா குழம்புலேருந்து கொஞ்சம் எடுப்பா இதுலேருந்து கொஞ்சம் மிளக நன்னா தட்டி போட்டு பொறிச்சுட்டு இதெல்லாம் ஒன்றா தாளிச்சு வதக்கிடணும் அதுக்கு எரிச்சேரின்னு பேர் இது மூணு வேதத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தது தான் நாலாவது வேதம் அதர்வண வேதம்னு பேர் தான் பொதுவாக நீங்கள் யாராவது கேட்டால்னா அவ ரிக்வேதம்னு சொல்லுவாள் யஜுரு ரிக் உப்பாகர்மா எஜுர் உப்பாகர்மா நீங்கள் சட்டுன்னு அதர்வன உபாகர்மான்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் இட் டசன்ட் மீன் நோபடி ஷுட் பிலாங் டு தட் இஃப் யூ பிலாங் டு ஒன் ஆஃப் தீஸ் த்ரீ நேச்சுரலி தட் வில் ஆல்சோ பி அ பார்ட் ஆஃப் யார்ஸ் இன்னொரு பெரிய விஷயம் அதர்வான வேதம்னா பிளாக் மேஜிக் ஒரு மேஜிக்கும் இல்லை அதில் அதுவும் இறந்த வேதம் தான் இது அதெல்லாம் நம்ம மனசுலேருந்து எடுத்துடணும் இந்த வாட் இஸ் ஃபேமஸ் அபவுட் வேதம் இஸ் வாட் இஸ் நாட் தேர் அபவுட் இட் அதுதான் இந்த சரி இப்போ விஷயம் என்னென்னா வேதவியாசர் வேதத்தை பிரித்து கொடுத்தார் இல்லையா அந்த வேதத்தை பிரிக்கும் போது சில சில விஷயங்கள் வாக்கியங்களை எடுத்து இதெல்லாம் கர்மாவை சொல்றது இதெல்லாம் ஞானத்தை சொல்றதுன்னு செக்ரிகேட் பண்ணார் இது பாருங்க பாருங்கலாகவும் செக்ரிகேட் பண்ணார் பண்ணிசாண்டலாவும் ஹாரிசாண்டலாவும் செக்ரிகேட் பண்ணார் வர்டிக்கலாகவும் பண்ணார் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் இன்னொரு தினிசா பிரிக்கும் போது பிராமணம் ஆரண்யக்கம் சம்ஹிதா உபனிஷத் உங்களுக்கு புரியதா ஃபோர் பை ஃபோர் மேட்ரிக்ஸ் எம்பிஏல இதெல்லாம் வரும் பன்னெண்டு லட்சம் கொடுத்துரு கத்துக்கணும் இதை மேட்ரிக்ஸா பிரிச்சுங்கோ இதில் பிராமணம் ஆரண்யக்கம் சம்ஹிதா மூணு வேதத்துலயும் வருதா இதுக்கு கர்மகாண்டம்னு பேர் இதே உபனிஷத்துங்கிற நாலாவது பாகம் வருதா நாலு வேதத்துல இது ஞான காண்டம்னு பேர் இதுலேருந்து சில வார்த்தைகளை எடுத்து பின்னாடி ஜெய்மினி கர்ம மீமாசான்னு கோத்தர் இதுலேருந்து பாதராயணருங்கிற வேதவியாசரே வார்த்தைகளை எடுத்து பிரம்மசூத்திரம்னு கோத்தர் இதுதான் உத்தர இதுக்கு தான் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் இதெல்லாம் ஒரு டீட்டெயில்டு டாப்பிக்காக சொல்லணும் இது வேதவியாசர் பண்ணது அந்த வேதவியாசர் எவர் ஒருத்தர் வேதத்தை பொறுமையாக பிரித்து உபநிடதங்களை பிரித்து நமக்கு காரியங்கள் பண்ணியிருக்காரோ அவரே தான் மகாபாரதம் கொடுத்துருக்கார் அப்படின்னா மூணாவது பெருமை இதற்கு வேதவியாசரே கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது சரி இந்த வேதவியாசர் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத எங்கேயாவது தெரியுமா சகசிரநாமத்துலன்னா அது ஒரு பாகம் சொல்கிறேன் திரவிண பிரதாகா திவிஸ்பிருசோ வாசஸ்பதி ரயோ த்ரிசாமா சாம கஸ்ஸாம நிர்வாணம் பேஷஜம் அப்படின்னு வருது இல்லையா அதில் வாசஸ்பத்தின்னு ஒரு நாமா வருது இந்த வாச்சஸ்பதிங்கிறது யாரை குறிக்கும்னா வேதவியாசரை குறிக்கும் பேர் வைக்கும்போது வாச்சஸ்பத்தின்னு வைக்கலாம் ஞாபகம் வச்சுங்கோ இல்லையா வாசஸ்பத்தின்னு ஒரு ராகம் கூட இல்லையா அதனால இந்த இடத்துல சொல்கிறார் பஞ்சம வேத ரூபாயாக வாஜகா சுவாமி யார் ஒருத்தர் பஞ்சம வேதமான மகாபாரதத்தை கொடுத்துட்டு நல்ல வாக்வன்மை படுத்திருக்காரோ மகாபாரதம் சொல்லணும்னா நல்ல சாமர்த்தியம் இருக்கணும் அந்த காலத்து அனந்தராம தீட்சித்தர் வாழ் நாற்பத்தெட்டு நாள் மண்டலமே பண்ணியிருக்கார் மகாபாரதத்தில் அதில் ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் மகாபாரத புஸ்தகத்தை ஆத்துல வச்சுண்டா சண்டை வருமாமே சி இஃப் தட் இஸ் லெட் இஸ் கோ பை திஸ் సరే నేను చల్లది సత్యం వచ్చా మహాభారత పుస్తక తాతుల వచ్చిందా సండ వర రిమంబర్ విష్ణు సహస్రనామం ఇస్ ఆల్సో అ పార్ట్ ఆఫ్ మహాభారతం అని విష్ణు సహస్రనామం సహస్రమం వచ్చాదు ఇల్ల సార్ అంత చాపటర మటం అద విటూ బాక్యే వచ్చినా భగవద్గీతం ఏనా ఏ ఉందనే మహాభారతం యక్ష ప్రశ్నం ఏనా ఏ ఉందనే మహాభారతం ఓహో పిన మహాభారతం వచ్చా సార్ ஏன் வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறேன் இல்லை சார் சண்டையை பற்றி சொல்கிறது சார் அப்படின்னா ராமாயணமும் வச்சுக்கூடாது யுத்தகாண்டம் ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்லோகம் அதில் தான் ராமம் ரத்னமையை பயிட்டேன்னு இன்றைக்கும் நம்ம வந்து பட்டாபிஷேகம் பண்ணுறோம் எப்படி அதை வச்சுக்கலாம் சார் அதானே எங்கள் பாட்டி என்ன சொல்லி வச்சிருக்கா சார் ஞாபகம் வச்சுக்கோ தப்பாக சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்கோ ஜஸ்ட் பிகாஸ் சம்திங் இஸ் ஓல்டு இட் டசன்ட் மீன் இட் இஸ் ரைட் பெரிய விஷயம் நான் கல்ச்சரை கேள்வி கேட்குறேன்னு நினைக்காதீங்க சில தாட்ஸ் ஹவ் கம் டு அஸ் இது நிறைய தொண்டு தொட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னா தப்பு மகாபாரதம் வீட்டில் வச்சுக்கூடாதுன்னு யார் சொல்கிறாளோ அப்படின்னா எதுக்கு தீட்சிதர் வாழ்ல இந்த காலத்து உபன்யாசம் பண்ணியிருக்கணும் எதுக்கு கார்பங்காடு சுவாமி பண்ணியிருக்கணும் எதுக்கு பிரம்மகுமார் சுந்தர்குமார் குமார் அண்ணா பண்ணணும் இல்லையா அதனால் மகாபாரதம்ங்கிறது ஒரு வசத்தியான பகுதி நம்ம படிக்க முடியலன்னா வி ஷுட் சே சார் எனக்கு படிக்கிறதுக்கு திறமை இல்லை சார் டைம் இல்லை ஆம் வெரி லெத்தார்ஜிக் அவ்வளோதான் ஆச்சு இதை தவிர்த்து வச்சுண்டா ரொம்ப தப்பாமல் என்ன சார் பண்ணுறது நான் மகாபாரதத்தை வச்சுண்டு வச்சுண்டா ஆற்றுல சண்டை வருமாமே சண்டை போடுறதுக்கு நம்ம கத்தா தரணும் இல்லையா நம்ம வாசஸ்பதி அதில் இல்லையா சண்டை போடணும்னு ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்க யாராவது மகாபாரதத்தை படிச்சுட்டு தானே சண்டை போட போகிறா மகாபாரதம் நம்ம கற்றுக்க வேண்டிய நிலையில் அது இருக்குது எப்படி சண்டை போடணும் நம்ம ஸோ வீ டோன்ட் நீட் டு கெட் ட்ரெயின்ட் ஆன் ஹவு டு கிரியேட் டிஃப் அண்ட் ஹவு டு ஃபைட் வி ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் அட் இட் இல்லையா மகாபாரதத்தில் ஆற்றுல வச்சுக்கூடாது ராமர் ஜாதகத்தை வச்சுக்கூடாதான் சீதான் பேர் வச்சுன்னா வாழ்க்கையில் கஷ்டப்படுவாளாம் இது எதோ அதனால் ஐ ஐ பர்சனலி ஃபீல் தேட் ஆல் திஸ் ஷுட் பி ப்ரோக்கன் தான் என் பொண்ணுக்கு வச்சுருக்க பேரே சீதையோட பேர் தான் நான் சொல்கிற உபன்யாசமே மகாபாரதம் தான் அதனால் இந்த மிஸ்கன்செப்ஷன்லாம் நம்ம எடுத்துட்ணும் நமக்கு படிக்க முடியலையா அக்ரி டு தட் பட் டோன்ட் ஸ்ப்ரெட் சச் தாட்ஸ் ராமர் ஜாதகத்தை தாத்தில் வச்சுக்கூடாது ராமாயணம் படிக்கக்கூடாது மகாபாரத்தை வச்சுன்னா சண்டை வரும் கிடையாது அதனால அப்பேற்பட்ட வேதாச்சாரியனான வேதவியாசர் கொடுத்தது மகாபாரதம் இது சஹசிரநாமத்தின் மூன்றாம் பெருமை அவருடைய பேர் இப்ப நாலாவது பெருமை மகாபாரத சாரத்வாத் ரிஷிபிபரிகான வேதாச்சாரிய சமாஹாராத் யாரு வேதவியாசர் டக்குன்னு பாருங்க யங்ஸ்டர்ஸ் தான் யங் இந்தியாங்கிற மோடி அதனால் டக்குன்னு ஆன்சர் பண்ணுறான் அதனால் நாலாவது விஷயம் பார்க்கலாம் பீஷ்மோத்கிருஷ்ட மதத்வத்தா பீஷ்மர் கொண்டாடி இருக்கார் பாருங்க நாமத்துக்கு அவ்வளவு வைலக்ஷண்யம் உண்டு வைலட்சண்யம்னா விலக்ஷணமாக எது காமிக்கிறதும் யுனீக் கேரக்டரிஸ்டிக்ஸ் வைலக்ஷண்யம்னு பேர் ஒரு கிரந்தம்னு எடுத்துட்டேன்னா வக்தா சொல்லுவருக்கு பெருமை இருக்கணும் இல்லையா ஸ்ரோத்ருவை லட்சண்யம்னு உண்டு ஸ்ரோதா கேட்பவருக்கு பெருமை இருக்கணும் தான் அந்த காலத்துலலாம் ஒரு கிரந்தம் நிர்மாணம் பண்ணால் நிர்மாணம் பண்ணக்கூடியவர் பெரிய ஆளாக இருக்கணும் இப்போ அந்த அளவுக்கு நமக்கு தேஜஸும் தப்போ சக்தியும் இருந்தால் தான் நம்ம காம்போசிஷனை யாராவது நாளை கற்றுண்டு படிக்கும் போது அவளுக்கு பலன் இருக்கும் ஞாபகம் வச்சுங்கோ பாட்டுனா இப்போ எல்லாரும் எழுதுறா எல்லாரும் கேட்டால் நான் ஒரு ஐம்பது பாட்டு எழுதிருக்கேன்னு புக் பப்ளிஷ் பண்ணுறா முப்பது பாட்டு நீங்கள் இது க இது ஒரு பா நீங்கள் பாடுங்கோ அப்படிங்கிறா நான் பாடுறதே சுமாராக பாடுவேன் இல்லை வேறு கற்றுக் கொடுத்த பாட்டே நமக்கு வராது இவா வேறு ஒன்று போட்டு கொடுத்து நீங்களே ஒரு ராகம் போடுங்கோ கற்றுக் கொடுத்த ராகமே அதை எப்படின்னு ஆரம்பிக்கும் போது அது ஹரிக்காம்போஜியில் ஆரம்பித்து அது பந்து போய் முடியறது அதனால் இவா கொத்து கொடுக்குறாளே அப்படின்னு பா சி பாட்டு எழுதினா பெரிய விஷயம்னு நினைக்கிறாரு நல்லா புரிஞ்சுக்குவோம் ஐ ஐ நோ நோபடி டு ஜட்ஜ் எனி ஒன் ப்ளீஸ் நம்ம வாகையக்காரால் தியாகராஜர் முதுசுவாமி தீக்ஷிதருடைய கீர்த்தனைகள்லாம் ஏன் பெருமைன்னா அந்த மாதிரி பாட்டு நம்மளால் எழுத முடியாதுங்கிறது இல்லை வைதுஷ்ய பூர்த்தி இருந்தால் இதை விட பிரமாதமாக எழுதலாம் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை ஆனால் அவள் மந்திர திரஷ்டா அவள்லாம் வாழ்க்கையில் ரொம்ப தினம் தப்போ சக்தி இருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி தடவை ஏதோ ராமநாமா சொல்லி அதில் தேஜஸ் பெற்று அந்த தேஜஸ் வழியாக அந்த பாட்டு எழுதியிருக்காரு இல்லையா அதை பிற்காலத்தில் யாராவது நன்ன மனசில் வாங்கிட்டு பாடுறாருன்னா ஹீ ஹேஸ்

அதனால் வத்ருவை இலக்ஷண்யம்னு இருக்குது ஒரு கிரந்தம்னா அது சொல்றவர் எப்பேற்பட்ட மகான்னு இருக்கணும் நாராயணியம் இன்னிக்கோ சொல்லுங்க வியாதி போகும் வியாதி போகணும் பட்டதிரில் அப்படி இருந்தார் அதாவது கே பூகண்டே கேரளாக்கே சரித நிஹனிலாம் உத்தரே சம்பாத வியூதமாத்னே புனருபரி நவ கிராம நாம்னி ஸ்வதாம்னி தர்மிஷ்டாத் பட்டதந்திராத் அமித மாத்திருதத்த மாததத்த்விஜேந்திராத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பிரக்ரியா சர்வஸ்வம்மு கிரந்தத்தில் எடுக்கிறார் அஞ்சு ஆச்சாரியன் அவர் கற்றுக் கொடுத்துருக்கார் ஐ ஹஸ் ஸ்பெண்ட் ஸோ மச் ஆஃப் டைம் டு அக்வயர் நாலேஜ் ஹி ஹஸ் யூட்டிலைஸ் த ரிமைனிங் டைம் டு இன்டர்னலைஸ் தட் நாலேஜ் அதனால தான் பட்டத்திரியலுடைய எட்டாவது தசகத்தில் பதிமூணாவது ஸ்லோகத்தை பெரியவா படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன ஏன்னா அந்த மகான் எழுதின ஸ்லோகத்தை படி வியாதி போகுங்கிறார் மகாபெரிவா அதனால் வத்ருவை லட்சண்யம்னு இருக்கணும் சொல்கிறவருக்கு பெருமை இருக்கணும் சாசநாமத்தை சொன்னவர் யார் பீஷ்மர் பீஷ்மனை இவ்வர மாதிரி ஒருத்தர் பிரதிஜை பண்ண முடியாது அதில் ஒரே இப்போ இது நீங்கள் என்ன சார் பீஷ்மர கல்யாணம் ஆனவர்னு வேற சொல்லி வச்சிருக்கேன் இல்லையா அது நிறைய இடத்துல நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் அவர் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சார் ஹீ ஃபாலோட் த ரூல் ஆஃப் செலிபசி பட் ஹி வாஸ் அ கிரகஸ்தா ஹி வாஸ் அ ஹவுஸ் ஹோல்டர் கிரகஸ்தன் அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்கான தகுதி உண்டு அக்னிஹோத்திரம் கல்யாணம் ஆனவர் தான் பண்ண முடியும் ஆனால் கிரகஸ்தன் வேற பிரம்மச்சரியம் வேற யூ கேன் ஸ்டில் ஃபாலோ செலிபசி வைல் ஸ்டில் பீங் மேரிட் ஹி வாஸ் தட் பர்சன் ஏன்னா அவர் அக்னிஹோத்திரம் பண்ணிருக்கார்னா கல்யாணம் ஆகிருக்கணும் கல்யாணம் ஆகாதவர் அக்னிஹோத்திரம் பண்ண முடியாது அக் கல்யாணம் ஆகாதவர் குக்கே பண்ண முடியாது ஹீ கே நாட் குக் ஃபார் ஹிம் செல்ஃப் அதனால தான் பிரம்மச்சாரி பிக்ஷை கேட்டால் சாதத்தை தான் போடணும் அரிசி போடக்கூடாது கல்யாணம் ஆனவர் பிக்ஷை கேட்டால் அரிசி தான் போடணும் சாதம் போடக்கூடாது ஏன்னால் கல்யாணம் ஆனவருக்கு அரிசி போட்டால் அவர் ஆற்றுல போய் தளிக்க பண்ணிக்கலாம் கல்யாணம் ஆகாதவை தளிகை பண்ணிக்க முடியாதனால தான் சாதம் போடுறோம் புரியுறதா கல்யாணம் ஆகாத இதெல்லாம் நான் ரூல் சொல்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணுற எல்லாலாம் கேட்காது இங்கே புஸ்தகத்தில் இருக்கிறது சொல்கிறேன் கல்யாணம் ஆ சந்தனம் பூசிக்க முடியாது கல்யாணம் ஆகாதவர் வெத்தலை சாப்பிட முடியாது ஸோ திஸ் ஆர் ஆல் இன்சென்டிவ்ஸ் கிவன் டு த மேரீட் மேன் இதெல்லாம் வெத்தலை சாப்பிட்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கும் சந்திரன் பூசிக்கிறதுக்காக கல்யாணம் எதுக்கு இதுனா அக்னி காரியம் பண்ணணும்னா கல்யாணம் ஆகிருக்கணும் அவர் அக்னிஹோத்திரம் பண்ணியிருக்காருங்கிறது கிளியரா தெரியும் ஏன்னா மகாபாரதத்தில் அவர் பரமபதிக்கும் போது கிருஷ்ணர் சொல்கிறார் யுதிஷ்டன் கிட்ட அக்னிஹோத்திரம் பண்ணியிருக்கார் இல்லையா உங்க பீஷ்மர் அந்த அக்னியிலேந்து இவருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணுங்கிறார் எப்போ அக்னிஹோத்திரம் பண்ணியிருக்காருன்னு சொல்றாரோ அவர் கிரகஸ்தன் எப்போ வந்து கூட பத்னி இல்லையோ அவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சிருக்கார் யாபோச்சுங்கோ ரொம்ப ஜாகதையா சொல்லணும் பிரம்மச்சாரின்னு அவர் சொல்லக்கூடாது பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சிருக்கார் ஆனா கிரகஸ்தர் ஒரே குழப்பம் சுவாமி இது ஓஹோ இப்போ பிரம்மச்சாரி வேற பிரம்மச்சரியம் வேறையா ஆமாம் வேற இப்போது பீஷ்மரால் சொல்லப்பட்டிருக்கு வக்ருவைலியம் பீஷ்மர் சொல்லியிருக்கார் அதுதான் நாலாவது பெருமை இந்த பீஷ்மரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பெருமையாக சொல்லியிருக்காள் ஏன்னா இந்த பீஷ்மர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் லிவ்டு மேன் செத்தை போக அவர் ரொம்ப லேட்டாக தான் செது போகிறார் ஏன்னா அவ அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு வரம் கொடுத்து வச்சுருக்கார் இச்சாமிருத்தியூன்னு நீ எப்போ ஆசைப்படுறியோ அப்போ தான் செத்து போகணும் இல்லையா அந்த மாதிரிலாம் இருந்தால் எத்தனை கம்பெனி பென்ஷன் கொடுத்தே திவாலாகிடும் இல்லையா சார் பென்ஷன் கொடுத்துட்டே இருக்கும் செவன்த் பே கமிஷன் எய்த் இன்னும் இருந்துகிட்டே இருக்கார் சார் அவர் சி பிஸ்னஸ் மைண்டில் பார்த்தேன்னா நோ கம்பெனி வில் வாண்ட் டு கீப் கிவிங் பென்ஷன் ஃபார் அ லாங் டைம் கரெக்டா விஷயம் அதுதானே அதனால் இந்த பீஷ்மர் இருக்கார் எப்போ சாந்தனு காலத்துலேருந்து வி வீரியன் சித்ராங்கதன் போய் அடுத்த ஜெனரேஷன் திரு திருத்ராஷ்டன் பாண்டு விதுரன் இவா ஜெனரேஷன் தாண்டி நம்ம துஷாசனன் துரியோதனன் இந்த பகுதி அந்த பக்கம் யுதிஷ்டன் பீமன் அந்த பகுதி இருந்து அடுத்தது அவா பிள்ளை அபிமன்யு காலத்தில் அபிமன்யுவும் போய் சக்கரவியூகத்தில் அவன் போயிடுறானே அடுத்தது அபிமன்யு பிள்ளை பரீட்சித்தும் பிறந்து எந்த தந்தை 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 தம்முத்தப்பன் எழுபடிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சை இன்னும் திருவோண திருவிழாவில் திருப்பல்லாண்டில் பெரியாழ்வார் அந்த மாதிரி இருக்கார் அதனால் பீஷ்மர் நிறைய ஜெனரேஷன்ஸை பார்த்தவர் அதுலேயே எவ்வளவு தர்மங்கள் மாறியிருக்குன்னு பார்ப்பார் அந்த ஜெனரேஷனுக்குள்ளேயே அவள்லாம் எப்படி தர்மத்தை கடைப்பிடிக்கிறா கடைப்பிடிக்கலைங்கிறதையும் பார்த்தார் அதனால் இங்க பீஷ்மரை பத்தி சொல்ற நான் வாக்கியத்தை சேவிக்கிறேன் பீஷ்மோபீஹி பிரத்யிதத்தமாக ததாஹி ராஜதர்மேஷு தர்மராஜாய பகவதா வியாசேன ஸ்ரோத்துமிசி சே தர்மான அகிலேன நராதிப பிரேகிபீஷ்மம் மகாபாஹோ விரத்தம் குருபிதாமகம் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் என்னென்னா வேதவியாசர்கிட்ட போய் யுதிஷ்டிரன் கேட்குறார் யுதிஷ்டர் வந்து ரொம்ப ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறவர் இப்போ தான் இப்போ ஹஸ்தினாபுரம் அவர் கையில் வந்துடுத்து எப்படி நடத்தணும் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக கிட்ட போனார் வேதவியாசர் சொன்னார் என்கிட்ட வராத பீஷ்மர் கிட்ட போய் தர்மசாஸ்திரங்கள் கேளு பீஷ்மரும் வேதவியாசரும் யார் ஆ பாருங்க ஹாஃப் பிரதர்ஸ் அவா இல்லையா அவர் சொல்கிறார் வியாசர் இவரை விட மூத்தவர் அவர் சொல்கிறார் கிட்ட போய் நீ தர்மசாஸ்திரங்கள் கேளு அதனால தான் யுதிஷ்டிரன் சஹசிரநாமம் கேட்கும்போது ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம் ஸ்ருத்வா தர்மான் அசேஷேண பாபனானிஷ சர்வஷா யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவாபியபாஷத சாந்தனவம்னா சாந்தனுவோட பிள்ளை பீஷ்மர் அபியபாஷத்தை இப்போ பேசிக்கிறான் ஸ்ருத்வா தர்மான் அசேஷேண என்னெல்லாம் உனக்கு தர்மங்கள் கற்றுக்கணுமோ வேதவியாசம் சொல்கிறார் கிட்ட போய் கற்றுக்கோ சரி அச்சா இது ஒரு பெருமை இப்போ அடுத்த பெருமை ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஆ பாருங்க இது வந்து எங்கள் ஆச்சாரியன் அடிக்கடி சொல்லுவார் எங்களுக்கெல்லாம் காலக்ஷேபத்தில் சொல்லுவார் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கிருஷ்ணர் வந்து யுத்தமெல்லாம் ஆகி எல்லாம் செட்டில் ஆகி அவர் யூ துவாரக்காவுக்கு போய்டார் எவ்ரி திங் இஸ் வெல் செட்டில்டு யூபி நோ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இவர் குஜராத்துக்கு போய்டுறார் யூபியில் தானே அவர் இருக்கார் ஹஸ்தினாபுரம் இவர் குஜராத்துக்கு துவாராவுக்கு கிளம்பி போய்டுறார் அங்கே போனால் அப்பாடி வயசாக ஃபைனலி த யுத்தம் இஸ் ஓவர் நௌ வி ஆர் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரவே தாவாவா ஹாரதி வச்சு பதினாறாயிரம் ஆரத்தி கிருஷ்ணரை வரவேற்கிறதுக்கு கிருஷ்ணர் உள்ளே போனார் அப்போ சி டூ ஜீரோ ஒன் தான் ருக்மிணி அவளுடைய ரூம் அதனால் டூ ஜீரோ ஒனுக்கு போய் அங்கே வெளியில் பெல் வச்சுருப்பார் இன்டர் எல்லாம் உண்டு போய் தட்டினா ருக்மிணி ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம் சோ மஜாமா குஜராத் இல்லையா அதனால் உள்ள கூட்டு பண்ணிட்டுருக்கா உங்களோட இருந்து பகத்தின் ஹுகையா அதனால் நம்பள் நிம்பள் கேட்குறான் நம்ம எதாவது விளையாடுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு விளையாடி இருந்தா நிஷ்ப ஆசம்சாரம் விததமகிலம் வாங்மயம் விபூதி பசியந்தீசு ஸ்ருதிஷு பரித்தாக சூரியபிருந்தேன்னசார்தம் மத்தியேகிருத்திய திரிகுணபலகம் நிர்மிதஸ்தானபேதம் விஸ்வாதீச பிரணயினிசதா விபிரமத்யூதவிருத்தோன்னு தேசிகார் பெருமாளும் தாயாரும் ருக்மணி தாயாரும் பெருமாளும் தாயக்கட்டை இருக்கா இருக்காள் விளையாடின்ருக்கும்போது ரொம்ப நல்லா ஜாலியாக விளையாடுவாள் ஒரு நாள் வந்து பெருமாள் கண்லேயும் தாரதாரையா அவருக்கே தெரியாமல் தண்ணி வந்துருத்தோம் லாக்டவுனில் என்ன எடுத்து வேறு இல்லை டிவியே பார்த்துட்டுருந்தோம் பாருங்கள் இப்போ நம்ம மறியாமலேயே அனுபவ 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 ஜனிதமாக அப்படியே கண்லேருந்து தாரதாரையாக வரும் டாக்டர் ஜிஸ் இஸ் சிம்டம் இது சிம்டம் லாட்ஸ் ஆஃப் நோ வாட்சிங் டிவி என்ன பண்ணுறது அதனால் அப்படியே கண்லேந்து தாரதாரையாக வருது இல்லையா தண்ணி அவர் கண்ணுலேருந்து ஒரே தாரதாரையாக தண்ணி ருக்மிணி வாட் ஹேப்பன் ஏன் இப்படி கண்லேருந்து தூசி கீசி விழுந்து கொடுத்தா நீங்கள் அழ வெப்பில்லை நீங்கள் எதுக்கு அழகள் வாட் ஹேப்பன் டு யூ ஒயர் யூ கைங் அப்போ கிருஷ்ணருடைய வாக்கியம் பாரதத்திலே நான் கடி படிக்கிறேன் கிணங்கோ ஷரதல்பகதோ பீஷ்மः ஷாம்யன்னிவகுதாஷனः மாம்ധ്യதிபுருஷவ்ய அக்ர ததஸ்தோமே தத்மன தத் கதம் மனः சரதல்பகதோ ஏன்னா பீஷ்மர் அமுல்படுக்கையிலே இருந்தார் பதனட்ட நாள் யுத்தமாயி அப்புறம் தர்மங்கள்லாம் சொல்லி பருங்கோ யுதிஷ்டன் போய் தர்மங்கள் கிளாஸ் நடந்துருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி எங்கேன்னா இவர் டெத் பெட்டில் இருக்கார் இல்லையா ஐசியூவில் இருக்கார் எல்லா பக்கமும் இது வச்சுருக்கு இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நல்லா குழம்பு பொடி பண் அப்படின்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ் இது இது எவ்வளோ பருப்பு எவ்வளோ முதல்ல வருத்தொட்டு பண்ணணுமா வெறுமைனை வருக்கணுமா கொண்டு அந்த மாதிரி இவர் ஆயிரத்தெட்டு அம்பு மேலே அப்படியே படுத்துன்னு கீழே ரத்தம் வழிஞ்சின்னு இவ்வளவு நாள் விட்டாச்சு இல்லையா இவ்வளோ நாள் நன்னாக இருக்கேன் இவர் சஃபரிங் ஃப்ரம் குட் ஹெல்த் ஒரு பொ கேள்வி போய் கேட்ட மாதிரி இல்லை அவன் என்ன படுத்துட்ட ஒன்னே நீங்கள் சொன்னே ஃபஸ்ட்டு ரூல் என்ன பித்தாமகா சொல்லுங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கிறார் அந்த மாதிரி இவ்வளவு நாள் ஆன பிறகு வென் த கண்ட்ரி வாஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் பீஷ்மா தாட் இவ் இன்னிமே நம்ம இங்கே இருக்கக்கூடாது ஜூட் கிளம்பிடணும் அதுக்குள்ளே பார்த்தா உத்தராயணம் இன்னும் வரல ஏன்னா சாஸ்திரப்படி என்னன்னா உத்தராயணம்ங்கிற ஒரு லோக்கம் உண்டு உத்தராயணம்னு ஒரு புருஷன் இருப்பான் அவனை தாண்டி தான் போகணும்னு சுபாலோபனிஷ சொல்கிறது அதனால் அயணம் மாதம்னு வரும்போது உத்தராயணம் தட்சிணாயனத்தில் போயிட்டால் கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் இந்த ஐஆர்சிடிசி இந்த வெயிட் லிஸ்ட் போடுவா பாருங்க அந்த மாதிரி யுஆர் க்ளியர்ட் நவு டுமாரோ யூ கேன் கம் ஃபார் யுவர் டேர்ன் அப்படின்னு இப்போல்லாம் ஃபோன் பண்ணி பாருங்க அந்த மாதிரி அந்த டேர்ன் உத்தராயணத்துக்காக காத்துருக்கணும் அதுக்கு அங்கே போய் காற்றுருப்பானே இங்கேயே காற்றுருக்கலாம் ஏன்னா இங்கே கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காற்றுருந்தார் இப்போ கரெக்ட் டைம் வரும்போது பீஷ்மருக்கு வரும்போது அவர் என்ன பண்ணார் பெருமாளை நினச்சுண்டாராம் அவர் பெருமாளை ஹஸ்தினாபுரத்திலே நினைக்கிறார் இல்லையா துவாரகையில் பெருமாளுக்கு தெரிஞ்சு கொடுத்தோம் அதனால் கண்ணேன் தாரதாரையாக தண்ணி வந்துதான் தான் ஷரதல்ப கதோ பீஷ்மஹா சாம்யன்னிவ குதாசனஹா அக்னியை நோக்கி அவன் போயிட்டுருக்கானே ருக்மிணி தியாதி புருஷ வியாகிர என்ன அவன் நினைச்சின்னு இருக்கான் தத்தோமே தத்கதவ் மனஹா அதனால் எம் மனசு அவனை நினைச்சின்னு இருக்கு அப்படின்னு பாரதத்தில் ஒரு ஸ்லோகம் பீஷ்மரை நினச்சிண்டு யோசிச்சு பாருங்கோ பெருமாள் பீஷ்மரை நினைக்கிற பக்தன் பெருமாளை நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லை பெருமாள் வந்து சுருக்மணி கிட்ட அவனை நான் ஒரு செகண்ட் நினைக்கிறேன்னா அந்த பீஷ்மருக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும் இல்லையா அதை சொன்னார் அதனால புருஷ வியகிர தே தத்கதம் மனஹா சொல்லிட்டு சாங்காஷ்ட சதுரோ வேதான் தஸ்மி மனசாகதா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் மேலே சொல்றார் அதனால இந்த பீஷ்மரை நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு பீஷ்மரை பற்றி சொல்லியா சரி இப்போ பீஷ்மரை பற்றி நிறைய டீட்டெயிலாக அவர் ஒரு நாலு பேஜுக்கு எழுதி வச்சிருக்கார் நமக்கு அவ்வளோ டைம் இல்லை அதனால் பீஷ்மர் ரொம்ப உயர்ந்தவர் அதுதான் இப்போ எல்லாம் எழுதி நான் மாடை பற்றி எழுதிப்புட்டு இந்த மாலை வந்து தென்ன தென்னை மரத்தோட கட்டினான்னு சொன்ன மாதிரி இருக்கும் இதெல்லாம் எல்லாம் பீஷ்மர் ரொம்ப உயர்ந்தவர் ஆச்சு இப்போ என்னென்ன இந்த பீஷ்மருடைய பெருமை சஹசிரநாமத்தை தெரியுறதா அதுதான் சார் முன்னாடி பீஷ்மவாச்சே அது சஹசிரநாமத்துக்கு முன்னாடி சஹசிரநாமத்தில் தெரியறதா அப்படின்னு தேடி பார்த்தா ஒன்று நாமா கிடச்சிது எந்த பகுதின்னு நான் சொல்லிவிடுறேன் ஏ கா அநே கா சவ க கிம் எத்தத் பதமனுத்தமம் லோகபந்துர் லோகநாதோ மாதவோ பக்தவத் சலஹ சுவர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராங்கச்சந்தனாங்கதி வீரஹா விஷமூன்யோ கிருதா சீரச்சலச்சலஹா சார் சரசநாம கூட நீங்கள் பார்த்து படிக்கிறீங்களே இல்லை பார்க்காம வரும் ஆனால் என்னென்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இப்படி போயிடுதுன்னு வச்சுக்கோங்கோ திரும்பி ஒரே இடத்துக்கு வந்துடும் அப்படி லூப்பில் போயிட்டுருக்கோம் அது என்ன இது இது எங்கேயோ திரும்பி எங்கேயோ முடிக்கிற மாதிரியே நம்ம வரமாட்டேங்கிறோமே அப்படின்னா அதை கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் இல்லைன்னு வச்சுங்கோ அது போயிடும் அதனால் நம்ம இங்கே உபன்யாசம் சொல்ல வந்திருக்கோம் எதுக்கு நம்ம ரிப்பேரை ரிப்பேர் பண்ணிப்பானே வீதி வச்சுன்னு வந்துட்டேன் அதனால இது அச்ச அச்சல சலஹான்னு வருது இல்லையா ச சின்ன சலஹா இல்லை சலஹா பெருமாளுடைய நாமா என்னென்னா சல இது ஒரு நாமா சரஸ் ஒரு பேர் வைக்கணும்னா சிம்பிள் நேம் இது சல் ஹிந்தியில் சல் அப்படின்னா போணும் அர்த்தம் இல்லையா சல் சலை ஏன்னா அவர் நார்த்லெலாம் சலைன்னு சொல்ல மாட்டா சல் ராம் அப்படிம்பா அதனால சலை அதனால் இங்கே சலைன்னு இருக்கா பெருமாளுடைய நாம சல ஏன் சல அப்படின்னு பராசரபட்டர் விசாரம் பண்ணார் இதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அர்த்தம் சொல்கிறதை கேளுங்க என்னென்னா மகாபாரதம்ங்கிறது பியூட்டி அந்த ஸ்டோரியே பியூட்டிஃபுல் சார் எப்படி அதை வியாசர் கம்பைல் பண்ணியிருக்காருங்கிறதே ஒரு பியூட்டி நம்மளாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இந்த இந்த மந்திரிகள்லாம் பதவி இருக்கும்போது நேஷ்னல் அசட்ஸ் எல்லாம் நாங்கள் வெளில சொல்ல மாட்டோம்ப்பா நம்ம நேஷனல் அசட் மகாபாரதம் இவாக ஏதோ இந்த குண்டு எல்லாம் வச்சுன்னு சொல்கிறா அதெல்லாம் இல்லை மகாபாரதம் மாதிரி ஒரு கிரந்தம் ஒரு மசிர் இப்போ விஷயம் என்னென்னா ஒரே பாலிடிக்ஸு பீஷ்மர் என்ன சொல்லிட்டார் நான் யுத்த காலத்தில் இருக்கிற வரைக்கும் கர்ணன் வரக்கூடாதுன்னு அதனால் கர்ணன் சண்டையை போட மாட்டான் முதல் பத்து நாள் அவன் டென்ட்டில் தான் இருப்பான் அப்புறம் துரோணரெல்லாம் போன பிறகு தான் கர்ணன் வருவான் சரி பீஷ்மர் என்ன பண்ணிவிட்டார் அவருக்கு அடிக்கடி இங்கே ஒற்றர்கள்லாம் அந்த காலத்தில் இருப்பாள் கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டார் கிருஷ்ணர் வந்து துரியோதனனோட சம்மந்தி தெரியும் இல்லையா துரியோதனனுடைய பிள்ளை பொ கிருஷ்ணரோட பிள்ளை ஷாம்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் ஷாம்பன் வந்து ஜாம்பவதிக்கும் கிருஷ்ணருக்கும் பிறந்த பிள்ளை அதனால் கிருஷ்ணரின் துரியோதனன் சம்மந்தி நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டு பேரும் சம்பந்தி அதனால கிருஷ்ணா வாஸ் டியூட்டி பவுண்ட் டு ஹெல்ப் துரியோதனா ஆஸ் வெல் ஆஸ் அர்ஜுனா ஏன்னா அர்ஜுனா தங்கையோட ஆத்துக்காரர் ஆத்து மாப்பிள்ளை அந்த பக்கம் பார்த்தேன்னா அங்கே ஒரு மாப்பிள்ளை இது ஒரே குழப்பந்தான் அதனால் இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணிவிட்டார் தன்னுடைய சைன்யத்தை கௌரவாளுக்கு கொடுத்துட்டார் கொடுத்துட்டு அவர் வந்து பாண்டவாள் பக்கம் நிற்கிறேன்னர் ஆனால் நம்ம சக்குனி என்ன பண்ணிவிட்டால் நம்ம துரியோதன்கிட்ட ஆமாம் சைன்யமே வந்துடுத்துவோம் ஆமாம் அஷடே அவன் எங்கே போனான் அவன் அந்த பக்கம் இருக்கான் ஐயோயோ அவன்கிட்ட போய் இன்னொரு வரம் அவன் யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வரம் கேள் ஸோ மறுபடியும் துரியோதனன் போகிறான் சி ஐ ஜஸ்ட் ஹேவ் ஒன் மோர் காட் ஏதோ சீ நீ ஏதோ பேசி என்ன மயக்கிட்டே எனக்கு மறந்து போய்ட்டு நீ யுத்தம் பண்ணக்கூடாது சரி பண்ணல அப்படின்ட்டார் எப்படி டக்குன்னு ஒத்துருண்டார் வேறு அப்படின்னு மறுபடியும் சகுனிக்கிட்ட வந்து சொல்ல போது யோகம் ஏதாவது பண்ணிடுவானே பண்ணிவிடுவானே சண்டை போட மாட்டேன்னு சொன்னால் ஏதாவது பண்ணுவான் இப்போ சண்டை இப்போ பாருங்க சண்டை போட மாட்டேன்னா யுத்தத்து யுத்த காலத்தில் வேறு என்ன வேலை இருக்குது யுத்தக்களத்தில் நான் சண்டை போட மாட்டேன் வாட் வாட் ஐ வி கம் ஐ வில் நாட் ஃபைட் தென் ஒயர் வி கோயின் டு கார்கில் இல்லை கார்கில் போய் நீ சண்டை போட மாட்டேன் சும்மா பார்க்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவாள் அப்போ தான் கிருஷ்ணர் சாமர்த்தியமாக என்ன பண்ணிவிட்டார் எந்த வேலையை எடுத்துட்டா சண்டை போட வேண்டிய நெசசிட்டி வராதுன்னு பார்த்த சாரத்தியம் பண்ண எடுக்க சண்டை போட நெசசிட்டியே இருக்காது ஐ வில் ட்ரைவ் யுவர் சேரியட் அப்படின்னா அர்ஜுனனுக்கு ஒரு மாதிரி இருந்தது யோ நீ எப்பேற்பட்டால் நீ ஸ்டார் பவர் இல்லை அமிதாப் பச்சன் கார் ஓட்டின்னு வந்தால் எப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இவர் வந்து பெரிய ஆள் வந்து முன்னாடி வந்து இவ்வளோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இவ்வளோ ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸோடு இவர் வந்துருக்கார் பின்னாடி என்னை யாருமே பார்க்க மாட்டாளே கிருஷ்ணா உனக்கு அதுதான் இப்போ நான் முன்னாடி உக்காந்துக்கிறேன்ப்பா சரி நீ யூ ஆர் சூஸிங் மை சேரியட் சி ஐ ஹாவ் அன் ரீசன் கிருஷ்ணனுக்கு தெரியும் இவன் தான் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான் இவர்கிட்ட தான் பகவத்கீதை சொல்லணும் யுதிஷ்டன் அப்படி இல்லை சி வைல் ஃபைட்டிங் ஐ வில் நாட் ஆஸ்க் எனி கொஸ்டின் யூ ரூல் ஃபாலோ பண்ணுவார் யுதிஷ்டன் அதனால் பகவத்கீதையை பிறக்க முடியாது பீமன் வந்து ஆ அப்படின்னா போய் சண்டை போட்டுட்டு வந்துருவார் ரெண்டுமே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார் பெருமாள் அப்போ ஒரு சங்கல்பம் மன்னர் ஐ வில் நாட் லிஃப்ட் மை வெப்பன் அதுதானே துரியோதனன் பண்ணி கொடுத்தது அடுத்த நாள் நியூஸ் ஹெட்லைன்ஸ் இன்று தொலைக்காட்சியில் பிரேக்கிங் நியூஸ் உடையும் செய்திகள் உடைந்து கொண்டே இருக்கக்கூடிய செய்தி என்னென்னா கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார் மேலும் செய்திகள் எட்டு மணி பார்க்கவும் அந்த காலத்தில் அப்படி தான் கார்த்தால் ஒன்று அரை மணி நேரம் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் இப்போ நாள் முழுக்க இல்லையா சதாபட்சியந்தி சூரயாங்கிற மாதிரி எப்பப்போத்தாலும் அதே நியூஸ் அதனால் சொல்லிட்டேன் கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்க மாட்டார் அது பீஷ்மருக்கு அந்த கார்த்தால் நியூஸ் பேப்பர் காரம் இப்படி தூக்கி போட்டு போகிறான் டைம்ஸ் ஆஃப் ஹஸ்தினாபுர திறந்து பார்த்தா அதில் போட்டுருக்கு கிருஷ்ணா சேஸ் ஐ வில் நாட் லிஃப்ட் மை வெப்பன் உடனே இவர் வந்து பேட்டியாளர் கூப்பிடு கால் ஏனை ப்ரெஸ் மீட் கூப்பிடு எல்லாரும் வந்துவிட்டா பீஷ்மரே கூட்டிருக்க பெரிய விளவலையேருன்னு தாடியோட தும்ப பூ மாதிரி உட்கார்ந்துட்டுருக்கார் அவர் உட்காரும்போது பீஷ்மர் என்ன என்ன சார் என்ன சொல்ல வந்தீங்க நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நல்ல தமிழ் வரும் அவருக்கு அதனால் அவர் சொல்கிறார் என்னென்ன என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா பீஷ்மர் சொல்கிறார் கண்ணன் கூறியிருக்கிறார் அல்லவா நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் ஆமாம் சார் அவனை ஆயுதம் எடுக்க வைப்பேன் இதுதான் நான் பண்ணுற சத்தியம் அடுத்த நாள் விடு பதில் சவால் விடுத்தார் பீஷ்மர் மகாபாரதத்தில் இருக்க நான் சொல்றேன் இப்போ நீங்கள் நான் சொல்கிற விதம் என்ன மாடர்னாக இருக்கலாமே விழி இதெல்லாம் இருக்குது இப்போ அச்சா இப்போ எல்லாருக்கும் கண்ணன் ஜெய்ப்பரா பீஷ்மர் ஜெய்ப்பரா அதுதான் இப்போ இப்போ எல்லாம் கௌரவால் ஜெயிப்பாளா பாண்டவாள் ஜெயிப்பாளான்னு போயிட்டு இப்படி எடுத்து கிருஷ்ணர் எப்படி வேணாலும் மாற்று வரதை அது என்னாச்சு முதல் நாள் ரெண்டாவது நாள் முதல் நாள் இவன் டவுட்டு கேட்டு இவர் எழுநூறு ஸ்லோகம் பகவத்கீதை மேல்முச்சம் குழுமூச்சம் வாங்க சொல்லி அதை நம்ம இன்றளவும் படிக்க முடியாமல் படித்து புரியிற மாதிரி புரியாத மாதிரி அது இருந்து எல்லாம் ஆச்சு முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஒத்தனே செத்து போக மாட்டேங்கிறான் ஆர்மி போயிட்டே இருக்குது பீஷ்மர் எல்லோரும் போட்டு அடிச்சுட்டு இருக்கார் கிருஷ்ணர் பார்த்தார் நம்ம ஏதோ ரொம்ப சௌலபியத்தோடு இவனுக்கு டிரைவர் வேலை பார்க்க வந்தால் இவன் சண்டை இப்படியே மெதுவாக தாத்தாவும் பேரனும் சும்மா இப்படி போய் மேலேயும் இனி இப்படி கேட்ச் இப்படி நமக்கு எவ்வளோ காரியம் இருக்குது போய் குஜராத்தில் இதெல்லாம் பண்ணணும் நீ உட்காந்து இதை வேலை பண்ணிட்டுருக்கே பத்தாவது நாள் வந்து அது கோபம் కుదిత్ కణన్ అద్రమగా శ్లోకర్ తామతశ్చక్రం ప్రణదంత ముచ్చై క్రుద్ధం ద్వరజం సమీక్ష్య సర్వాణి భూతాని భృశం వినేదుః క్షయం కుమిది చింతయ స వాసుదేవః ప్రగృహీతక్రహ సంవర్తయిష్యవ జీవలోకమ్పతన్ లోక గురుర్భవసే భూతాని ధ్యక్షన్వ ధూమకేతుః கண்ணன் தன்னுடைய திரு கூந்தல் அற குலைய தல ஒரு குதி குதிச்சாராம் ரணக்கலத்துல அவர் குதிச்ச போது அப்படியே எல்லாரும் இந்த யுத்த காலத்தில் நின்றுட்டா சண்டை போடணும் நின்னாச்சு அந்த பக்கமா வீரியத்தோட கிருஷ்ணர் நடந்து போறார் எதிர்க்க பீஷ்மர் பார்த்துட்டு இருக்கார் தன்னுடைய ஆயுதத்தெல்லாம் கீழே விட்டுட்டு இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் கிருஷ்ணா நான் சம்ஹாரப்பட வேண்டும் அப்படி ஆயுதங்கள்லாம் கைகூப்பி பீஷ்மஸ்து ஒரு ரொம்ப உயர்ந்த ஸ்துதி பீஷ்மஸ்துதி அதை சொல்ல ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர் ஓடி வரார் எல்லாரும் நிற்கிறா துரியோதன பார்த்து ஐயோ இவன் எடுக்க மாட்டேன்னு சொன்னானே எடுத்துட்டானே ஆயுதத்தை எந்த ஆயுதத்தை எடுத்தார் கீழே ஒரு ஒரு ரதத்தின் சக்கரம் இருந்தது அதை மேலே சுத்தினார் சுழற்றினார் அது சக்கராயுதமாக மாறி சுழ்க்கு அர்ஜுனன் பார்த்தான் ஐயோ ஐயோ நம்ம ஏதோ சண்டை போடுவோம் நினைச்சா இவர் ஆரம்பிச்சுட்டாரு இவருக்கு அவப்பெயர் வருமே இவருடைய சங்கல்பத்தை முறிச்சுட்டாருங்கிறதுக்காக குதிச்சு ஓடுவது கிருஷ்ணா நான் இந்த பிதாமகரை நான் கொல்லுவேன் நீ வா கிருஷ்ணா உனக்கு அவப்பெயர் என்னால் வரக்கூடாதுன்னு கூட்டின்னு வந்தார் அடுத்த நாள் பேப்பர் கிருஷ்ணா பிரேக்ஸ் அர்ஜுனன் அழுதானாம் ஐயோ என்னால் உனக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வந்துட்டே கிருஷ்ணா அதனால தான் பேர் வந்திருக்கு அப்படின்னார் புரியல ஏன்னா சலஹான்னு இந்த நாமா இருக்கு இல்லையா சலஹானா எவன் ஒருவன் தன்னுடைய பக்தன் கிட்ட தான் தோத்து போனாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறானோ அவனுக்கு சலஹான்னு பேரான் சலஹானா என்னென்னார்

இப்போது அஞ்சாவது பெருமை மகாபாரத சாரத்வாத் ஞாபகம் இருக்கா ரிஷி பிப்பரி கானதா வேதாச்சாரிய சமாஹாராத் பீஷ்மோத்கிருஷ்ட மதத்துவத்தா அஞ்சாவது ரொம்ப முக்கியம் கடைசி டியூரேஷன் வரும்போது முக்கியம்னு சொன்னால் எழுந்து போகக்கூடாதுன்னு அர்த்தம் எப்பவுமே அப்படி அதெல்லாம் ஒரு ட்ரெண்டு இல்லையா அதனால் ஜகத் ஹிதாதி பரிகிரகாதிஷயத்த அதாவது இந்த சஹசிரநாமத்தோட பெருமை என்னென்னா யார் வேணாலும் பருகலாமா அதுலேருந்து என்ன தெரியுது ஸ்திரீகளும் படிக்கலாம் புரிஞ்சுக்குங்கோ இதில் அந்த படிக்கிறத கிரமத்தில் மட்டும்தான் மாற்றம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னால் சகசிரநாமே படிக்கக்கூடாதுன்னு இல்லை முன்னாடி இருக்கக்கூடிய கிரமத்தில் ஒரு ரெண்டு இடத்த விட்டுடணும் அவ்வளோதான் இப்போ இந்த பரிகிரக அதிசயத்தான எல்லாரும் பருகலாம் அப்படின்னு வரும்போது இதில் ரொம்ப சூக்மமான சில விஷயங்கள் இருக்குது இது நீங்கள் கேட்டேன்னா அசந்து போவேன் அசர்ற மாதிரி நான் சொல்லணும் இருக்கட்டும் இப்போ என்னென்னா ஒரு வார்த்தை எடுக்கிறார் சரக சம்ஹிதாயாம் சரக்கா அப்படின்னு அந்த காலத்தில் நமக்கு ஒரு சர்ஜன் இருந்திருக்கேன் தெரியுமா சரக்கா சுஷ்ருத் அப்படின்லாம் அவள்லாம் பாவம் அந்த காலத்திலே இந்த கேட்ராக் சர்ஜரிலாம் பண்ணியிருக்கா பெரிய நம்மளாம் பெரிய சி நம்ம வந்து என்னென்னா வி ஆர் அ கண்ட்ரி ஆஃப் வண்டர்ஃபுல் நாலேஜ் பட் வி ஆர் வெரி பேட் அட் மார்க்கெட்டிங் இல்லையா இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பாரத தேசத்தில் இருக்குது சார் என்ன இருந்தால் நம்மளை பற்றி அப்படிலாம் சொல்கிறேன் நமக்கு ஒன்றுமே தெரியாது சார் பெரிய விஞ்ஞானியாக இருப்பார் நமக்கு நம்மளை ரொம்ப தாழ்த்திந்து தாழ் அப்படி சொல்கிறது வழக்கம் விதசத்துலாம் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயமா இருக்கும் அப்படியே பிரம்மாண்டமாக ஒரு பத்து சீரீஸ் புஸ்தகமே போட்டிருப்பா சாதாரண விஷயம் ஜாமுன்னு பண்ண தெரியும் அதுக்கு ஒரு பத்து புஸ்தகம் நம்ம ஊரில் சர்ஜரியே பண்ணியிருப்பா சி ஐ டோன்ட் வாண்ட் டு சி ஐ டோண்ட் வாண்ட் டு ப்ளோ மை ஓன் ட்ரம்ப் சி ஐ ஐம் நாட் ஆஃப் தட் டைம் இப்படி சொல்லி 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 எப்படி ஆயிடுத்து அதனால் பாரத தேசத்தில் மெடிஸ் மெடிசனை பற்றி நாலேஜ் இருக்குதுனு சொன்னால் யூ யூ ஆர் யூஆர் டாக்கிங் டூ மச் ஐ டோன்ட் திங்க் ஓல்டு கண்ட் இண்டியா வாஸ் லைக் தட் இப்படி தான் நம்ம சொல்கிறோம் ப்ரூஃப் காமிச்சா கூட நோ 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 திஸ் இஸ் ஆல் மேட் அப் அப்படிங்கிறார் அதனால் பாரத தேசத்தில் வி வேர் வெரி அட்வான்ஸ்ட் இன் மெடிசன் மோர் தேன் க்யூரேட்டிவ் மெடிசன் வி வேர் குட் அட் ப்ரிவென்டிவ் மெடிசன் இந்த வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம பார்ப்போம் ஏன் அந்த ப்ரிவென்ஷன் மே நாட் பி ஸோ காமன்லி நோன் தீஸ் டேஸ் பிகாஸ் ஒன்லி வென் தேர் இஸ் கியூர் யூ கேன் மேக் மனி இல்லையா ப்ரிவென்ஷன் வில் நாட் கிவ் யூ சோ மச் ஆஃப் மணி ஒன்லி வென் தேர் இஸ் கியூர் யு கேன் மேக் மனி அவுட் ஆஃப் இட் அதனால சரகசம்ஹிதை சர்ஜன் சொல்லியிருக்கார் நல்லா கவனிங்க விஷ்ணு சஹசிர மூர்தானம் பதிம் விபும் சராசரபதி சகசேன ஜுவரான் சர்வான் வியாபோகதி நான் கொடுக்குற மூலிகையில் உன் உடம்பு தீரலேனா பேஷண்ட் டியர் மிஸ்டர் பேஷண்ட் சஹசிரநாமத்தை படி அப்படின்னு அந்த காலத்தை சொல்லி அனுப்புகிறான் சம்ஹிதையில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது அதனால் விஷ்ணு சஹசிரநாமம் இஸ்யா இட்ஸ் ஓன் மேலே சொல்கிறார் இத்தியனேச்ச நானா விப்ரகீரண மூலே மேஹச பிராய்ச்சித்தே மேகசிய பிராயசித்தேனா கிட்னி யூரின் போகிற இடத்துல யூரினரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட சஹசிரநாமம் படிக்கணும்னு அந்த காலத்தில் டாக்டர் சொல்லுவாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்க அச்சா அடுத்தது நான் இத்தியா ததைவ பகவான் நாம சகசிரம் பாரத யக்ஷமஹா யமாக ததைவ பகவன்நாம சகசிரம் பரிகீர்த்த ஏற்று ஜுவர விசேஷசிய ஹோமசிய பூர்வம் ஜப்பியம் ஆ இது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ஆங்கலெல்லாம் எப்போ ஹோமம் பண்ணுறோம் அந்தணன்னா தினோ அக்னிஹோத்திரம் பண்ணணும் அதெல்லாம் இப்போ போயிடுது இப்போ என்ன இப்போ கிரகப்பிரவேசம் பண்ணால் ஒரு ஹோமம் பண்ணுறோம் வாஸ்து ஹோமம்னு ஒன்று இந்த இடத்துல கம்மோடு வைக்க முடியல அந்த இடத்துல இது வைக்க முடியலன்னு ஏதாவது பிராயசித்த ஹோமம் வாஸ்து ஹோமம்னு ஒன்று பண்ணிடுறோம் ரெண்டாவது என்னென்னா நவகிரக ஹோமம் சில பக்தால் நவகிரக ஹோமம்னு பண்ணுவார் வைஷ்ணவாலெலாம் பொதுவாக சுதர்ஷன ஹோமம்னு ஒன்று பண்ணிடுவா ஸ்மார்த்தாலாம் நிறைய பேர் கணபதி ஹோமம்னு பண்ணிவிடுவேன் இதெல்லாம் பிரசித்தமான ஹோமங்கள் அதை தவிர்த்து ஸ்பெஷலைஸ்ட் ஹோமம்லாம் நிறைய இருக்குது இல்லை பூவராக ஹோமம் லக்ஷ்மி நரசிம்ம ஹோமம் நிறைய இந்த மாதிரி ஹோமங்களில் ஸ்பெஷலைஸ் ஹோமம்லாம் இருக்குது காமன் ஹோமம்லாம் நான் சொல்லிட்டேன் ஆனால் இந்த ஹோமத்தில் என்னென்ன ஒரு விதி நான் சொல்கிறேன் ஒழுங்காக கட்டுங்கோ ஹோமத்தில் யாரெல்லாம் வந்து பண்ணுறாளோ அதில் ஹோமம் பண்ணுறவாடில் உத்காத்தான்னு ஒருத்தர்றப்பார் அத்வரியுன்னு ஒருத்தர்றார் இவாள்லாம் பொசிஷன் அந்த ஹோமம் பண்ணுறவாடில் இவாளெலாம் ஒழுங்காக பண்ணுறாளா இல்லையான்னு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பார் அவருக்கு பிரம்மானு பேர் பிரம்மானா சதுர்முக பிரம்மா இல்லை அந்த சூப்பர்வைசருக்கு பிரம்மானு பேர் ஏன்னால் அவர் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும் சும்மா யா கொஞ்சம் விஷயம் தெரியாதுன்னு வச்சுருவோம் அந்த காலத்தில் அவர் பிரம்மாவாக போட்டுருவோம் அப்படின்பா அந்த காலத்தில் ஒரு வேடிக்கை சொல்கிறது அவர் பிரம்மாவாக போட்டுரும்பா அவர் வந்து பார்ப்பார் எல்லாருக்கும் இப்போ என்னென்னா வே வேதம் படித்தவா ஸ்ரௌதிகள் வேதம் பண்ணும்போது நடுவில் ஃபோன் வந்து எடுத்து பேசினா அதில் ஒரு பிராயஷ் சித்தம் பண்ணணும் வைதிக பாஷையை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு வார்த்தையை பேச ஹாலோ அப்படின்னு விட்டா பிராயசித்தம் பண்ணணும் ஆச்சா அதனால் இவ்வளவு பிராயஷ் சித்தங்கள் பண்ணணும் இந்த ஹோமங்கள் பண்ணா இப்போ இந்த ஹோமம் பண்ணும்போது என்ன நிறைய பிராயசித்தம் பண்ணணுமா இதெல்லாம் ஒரு ரூல் புக்கே இருக்குது இதில் பண்ணனா பிராயசித்தம் நம்மளே கஷ்டப்பட்டு ஒரு ஹோமம் பண்ணால் அதில் பிராயசத்துக்கு பத்து ஹோமம் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இந்த ஒரு சாஸ்திரம் பதில் சொல்கிறது என்னென்னா ஹோமஸ்து பூர்வ ஜபியம் ஹோமத்துக்கு பூர்வத்திலும் முடிவிலும் சகசனநாமம் சொல்லிட்டால் அந்த பண்ண தப்புக்கள் ஃபைசல் ஆகிடும் கவலைப்பட வேண்டாம் அதனால் சகசிரநாமத்துக்கு ஹோமத்தில் இருக்கக்கூடிய பிராயசித்தங்கள் என்னெல்லாம் பெருமை பாருங்கள் யூரினரி ப்ராப்ளம்ங்கிற அடுத்தது மேலே கேளுங்க அந்நற்ற செய்வம் விதம் அன்வேஷ்டவியம் ப்ராக்கிருதாக கவயோபீதம் வீசிங் ப்ராப்ளம் இருந்தாலும் சகசிரநாமம் சொன்னால் போகுமா ஓகே அதனால் கவயோபீதம் சர்வஜீவரக்ஷாத்வேன வர்ணயந்தி யதா ஆ இப்போ பாருங்க காதம்பரின்னு ஒரு கிரந்தம் அந்த காலத்தில் சம்ஸ்கிருதத்தில் காதம்பரி எழுதியிருக்கிறவர் என்ன சொல்றார் பானபட்டஹா சூதிகா கிரக சூதிகா கிரக மெட்டர்னிட்டி ரூம் லேபர் வார்டு இருக்கு இல்லையா அந்த இடத்துல அந்த காலத்தில் லேபர் வார்டுலலாம் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துலலாமும் ஹாஸ்பிட்டல் இருக்கும் நீங்கள் எதுவும் ஹாஸ்பிட்டல்லாம் இப்போ புதுசுன்னு வச்சுக்காதீங்கோ ஹோட்டலும் உண்டு அதுதான் சார் அது எப்படி சார் அப்படின்னா போஜனாலயம்னு அந்த காலத்தில் அன்னச்சத்திரம்னு கட்டி வச்சுருப்பா அங்கங்கே யாத்திரிகள் போய் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி சிகிச்சாலயம்னு இருக்கும் ஹாஸ்பிட்டல் சி வி ஹேட் எவ்ரி திங் த டர்மினாலஜி வாஸ் டிஃப்ரெண்ட் சார் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருந்துதான் அச்சடே ஹாஸ்பிட்டலில் என்னெல்லாம் பண்ணுவாளோ அதுவும் அந்த இடத்துல பண்ணுவா இல்லையா ஒருத்தர் வந்து எச் டுஓ இருக்கான்னு கேட்குறார் அவர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் போய் ஜலம் கொண்டு வரார் ஐ ஆஸ்ட் ஹெச் டூ ஓ யூ ஆர் பிரிங்கிங் வாட்டர் சொன்னா அசட்னு சொல்லுவா இல்லையா எச் வாட்டர் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் தானே சிகிச்சாலயம் அதில் மெட்டர்னிட்டி லேபர் வார்டுன்னு இருக்குமா அதை சொல்கிறார் என்னென்னா கேட்டுங்கோ சூதிகா கிரக வர்ணனே ஒரு மெட்டர்னிட்டி வார்டு எப்படி இருக்கும்னு சொல்கிறார் பானபட்டர் அவி சின்ன பட்டியமான அவிச்சின்னம்னா அன்இன்டரப்டட் கண்டினியூஸாக அவிச்சின்ன பட்டியமான சொல்லிட்டு இருப்பாளாம் நாராயண நாம சகசிரம் விஷ்ணு நாமத்தை நாலு பேர் ஒரு மெட்டர்னிட்டி வார்டில் உட்காந்து டேர்ன்ஸ் எடுத்து டேர்ன்ஸ் எடுத்து சொல்லிகிட்டே இருப்பாளாம் ஸோ தட் தெர் இஸ் நார்மல் டெலிவரி சீசர்ஸ் சீசராச்சாரியன் கொண்டு வந்து தானே சிசேரியன் ஏ சீசருக்கு வந்த பிறகு தானே சிசேரியன் மாறிது ஏன் அதுக்கு முன்னாடி பாரத தேசத்தில் சிசேரியனே நடக்கலனா அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு தான் சஹசிரநாமம் சொல்லுவாளாம் சார் ஹவு சஹசிரநாமம் ஹெல்ப்ஸ் இன் நார்மல் டெலிவரி அதுதான் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் இப்போ நீங்கள் ஒரு அப்டட்ரிஷியன் ஒரு கிட்ட செகண்ட் ட்ரைமஸ்டரில் போகிறேள் போகும்போது அவள் சொல்லுவாள் டாக் குட் திங்ஸ் யுவர் பேபி கேன் சென்ஸ் ஆ வாட் வாட் இஃப் ஐ டோன்ட் டாக் ஹவு டு சே பேபி கேன் சென்ஸ் இப்போ ம மருத்துவம் படித்தவாழை என்ன சொல்கிறா நாலாவது அஞ்சாவது மாதத்துலேயே நீ பேசுறது சாப்பிட்றது எல்லாமே அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி புரியுங்க அந்த மாதிரி அந்த குழந்தை முழுமையடைஞ்சு வெளியில் வரும்போது அதுக்கு சாசனாமல் புரியாமையாக இருக்கும் கருவரங்கத்துள் கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கன் மேயாந்திசைனர் ஆழ்வார் என் ஸ்ரீரங்கநாதன எங்கள் அம்மா கர்ப்பத்துக்குள்ள இருக்கும் போதே எனக்கு ஸ்ரீரங்கம் தெரிஞ்சதுன்னர் கர்ப்பத்தில் இருக்கும் போதே க கருவரங்கத்துள் கிடந்தேன் கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கன்னர் ஆழ்வார் அந்த மாதிரி சிகிச்சாலயத்தில் சொல்லுவாளாம் கிரகண தாரண ஸ்ரவண ஜப சங்கீர்த்தன லேகன வியாக்கியான அனிஷ்ட பூஜனா பிரபுர்த்தி எது பண்ணாலும் நீங்கள் பாடிண்டே சாஸனாம்னு சொன்னாலும் ஒழிண்டே சொன்னாலும் எது சொன்னாலும் சஹசனாமோ பலன் கொடுக்குமா அப்பா அடிசோன் ஐ ஒர்க் அவுட் கேன்ஸ் யூ கேன் அப்படி தான் சொல்லணும்னு நான் சொல்லலை எப்படி சொன்னாலும் சாசனாவோ பலன் கொடுக்குமா எதுக்கு நான் இது சொல்ல வரேன்னா இந்த ஒரு கிரந்தத்துக்கு இருக்கக்கூடிய மகாத்மியம் மாதிரி இன்னொரு கிரந்தத்துக்கு சட்டுன்னு என்னால் சொல்ல முடியாது பாகவதத்துக்கு மகாத்மியம் சொல்லுவோம்னா பாகவதம் பதினெட்டாயிரம் ஸ்லோகம் அதுக்கு இதுவே தேவையில்ல இதே அது ஏழு நாள் சொல்லி காத்தாலே அந்த ராத்திரி விற்குன்னு சொல்லணும் இது அப்படி இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள சிவானந்த விஜயலட்சுமி லலிதாசனம் சொல்லுவா டாக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல சிந்துண விக்கிராமிக்க மௌனீஸ்வரர் நாயக சேகராம் பக்ஷோ ஹாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்த நீங்கள் சொன்னேன்னு வச்சுக்கோங்க சாமத்தியம் தான் இருபதே நிமிஷத்துல முடிச்சுடலாம் என்ன குவிக்காக பாருங்க அடுத்தது பகவத்குண இப்போ இதெல்லாம் சொல்லிட்டோம் இப்போ நம்ம இடத்துக்கு வர வியாசர் என்ன சொல்கிறார் ஆபால சின்ன குழந்தையிலேருந்து மூக்க சொல்ல தெரியாத மூர்க்க மூர்க்கர்களும் சொன்னால் பலன் கிடைக்கும் அதில் ஒரே தைரியம் ஸ்திரீ நாம் ஸ்திரீ நாஸ்திகைக நம்ம ஊருக்கு வந்துவிட்டேன் பகவத் பக்தி இல்லாதவன் கூட சாஸ்திராமன் சொன்னால் பலன் கொடுக்கும் பொதுவாக என்ன சொல்வா நீ பெருமாள் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு பாடும்பா இங்கே என்ன சொல்கிறார் பட்டர் ரெஃபரன்சஸ் எப்படி இருக்கான் ஈவன் இஃப் யூ டோன்ட் பிலீவ் இன் காட் இட் வில் கிவ் யூ பலன் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இதெல்லாம் ரெக்கார்டு வேற அறுது டிவியில் இதெல்லாம் கட் பண்ணி போட்டுங்க சார் புரியுதுதா நாங்கள் பெங்களூரில் இருக்கக்கூடிய எங்கள் எங்கள் அப்பா அம்மா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட் அசோசியேஷனில் வாராவாரம் பாராயணம் வச்சுக்கிறா விஷ்ணு சஹசிராம் ஒத்தரோத்தராத்தில் அதில் துருஷ்க ஜாத்தியை சேர்ந்தவா கூட அவாத்தில் சகசிரநாம பாராயணம் வச்சுக்கிறா எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா அந்த சஹசிரநாமத்துக்கு அப்படி ஒரு பலன் உண்டு இந்த மதம் அந்த யார் வேணாலும் படிக்கலாம் அப்படி இவர் சொல்லியிருக்கார் அதனால் நிரதிசய பக்தி விஸ்வா விஸ்வாசபூர்வகம் பிரதிகிருஹியதே நைவஜம் விதி பரிகிரகோ ஏன்னா மேலே சொல்கிறார் வேதத்துக்காவது ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு இன்னார் தான் சொல்லணும் இந்த நாள் தான் சொல்லணும் இந்த நாள் சொல்லக்கூடாது சகசிரநாமத்துக்கு அப்படி கிடையாது அப்படின்னா சார் எனக்கு ராத்திரி வென் ஐ ஹாவ் ட்ரான்சிட் ஃப்ளைட்ஸ் இன் ஃப்ராங்ஃபர்ட் இந்த மிட் ஆஃப் த நைட் கேன் ரிசைட் யூ கேன் நாமத்துக்கு அந்த விதியே கிடையாது சார் சொன்னால் எனக்கு ஒன்றும் பஞ்சகஜம் கட்டிண்டு அந்த திருக்காவேரியை வச்சுண்டு தான் சொல்லணும் அப்படியும் சொல்லலாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு சொல்லலாம் இப்போ ஓஹோ இவரே சொல்லிட்டார் பார்த்தேன் சி திஸ் இஸ் வேர் ஹி கோஸ் இஸ் ஆன்டை ஹிந்து இஸ் ஆன்டி எதா ஒன்று போயிடும் இப்போ சொல்லலாம்னா அப்படி தான் சொல்லணும்னு நான் சொல்லலை அப்படியும் சொல்லலாம் அதனால சஹசிரநாமத்துக்கு அது உண்டு சரி இவர் வந்து வியாதியெல்லாம் சரி பண்ணி வைப்பார்னு ஆயிடுத்தா பெருமாள் அது எந்த நாமான்னா பிஷக் பிஷக்னா என்னென்னா சர்ஜன் அர்த்தம் டாக்டர்னு அர்த்தம் ஆனால் இந்த டாக்டருக்கு அழகான ஒரு டெஃபனேஷன் கொடுக்குறார் அதுதான் பட்டர் டாக்டர்னால் என்ன சார் பண்ணணும் திரும்பி திரும்பி அவர்கிட்ட போகிற மாதிரி வச்சுக்கணும் இல்லையா சி ஃபஸ்ட் ஐ வில் கிவ் யூ திஸ் டென் எம்ஜி திஸ் இஸ் ஜஸ்ட் மெட் ஃபார் மின் ஓகே ஐ வாண்ட் டு கிவ் யூ அ காம்பினேஷன் வித் கிளி கிளிக்லசைட் ஆர் கிளிமி பிரைட் பட் லெட் மீ சி ஹவு யூ கம் ஆஃப்டர் டென் டேஸ் செக் இஃப் தெர் ஆர் எனி சைட் எஃபெக்ட் சார் கேன் ஐ வாட்ஸ்அப் நணும் யூ கம் டைரெக்ட் ஃபிக்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் அண்ட் கம் நம்ம சாமர்த்தியமாக நம்ம நம்மளை விட அவர் பிரம்ம சாமர்த்தியமாக இருப்பார் திரும்பி அவர்கிட்ட போகணுன்னு சி ஐ ஐ திங்க் வாட் டிட் யூ ஃபீல் சார் ஸ்லைட் ஸ்வெல்லிங் ஓகே ஐ வில் கிவ் யூ அ காம்பினேஷன் ஓகே வில் த ஸ்வெல்லிங் கோ நோ ஸ்வெல்லிங் வில் பி தேர் ஐ வில் கிவ் யூ அன் அதர் மெடிசன் டு டேக் அவே தட் ஸ்வெல்லிங் நான் சும்மா யாரையும் யாராவது டாக்டர் இருந்தால் சும்மா சும்மா சொல்கிறேன் இப்படி எங்கள் பாட்டி அப்படி சொல்லுவோம் ஏன்னா எங்கள் பாட்டி போயிட்டாய்ப்போம் அவ்வளோ கேள்வி கேட்க முடியாது அதனால் டாக்டர்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி டாக்டர்னால் என்ன பட்டம் வாங்குது இப்போ நான் ராமாயணத்தில் வந்து ஏதாவது ஒரு டாபிக் இந்த பிஹெச்டி பண்ணியிருக்கவான் இருப்பாள் நம்ம எங்கேயாவது ஃபேமிலி மீட்டிங்லாம் போகும்போது ஹீஸ் அ டாக்டரேட் அப்படின்பா அட் சும்மா நம்ம இருக்க மாட்டோம் அதோடு நிறுத்திக்கலாமோ நமக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி காமிக்கணும் எதில் பண்ணியிருக்கேன் வாட் ஹவ் யூ ஸ்பெஷலைஸ்ட் இன் அவர் சொல்வர் இந்த ரெசன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்சர்ஸ் இன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஏதாவது ஒன்று சொல்வார் ஓ வெரி நைஸ் ஒன்றும் புரிஞ்சுருக்காது இந்த விஷயம் தெரியாததெல்லாம் நம்ம தலையிடப்படாது இல்லையா அந்த டாக்டரேட் இல்லை டாக்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல டாக்டர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் பட்டர் அ டாக்டர் ஷுட் பி அன் எக்ஸ்பர்ட் இன் டயக்னசிஸ் எது வியாதின்னு கண்டுபிடிக்கணும் அதுதான் ஒரு டாக்டருக்கு இருக்கக்கூடாது அப்புறம் அதுக்கு மருந்து இருக்குது இல்லை ரெண்டாம் பட்சம் வியாதி இன்னதுன்னு சொல்லிடணும் யா நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவாங்க தப்பான மாத்திரை கொடுத்துருவா அது எங்கேயோ போய் அது ஏதோ ஆர்கன் ஃபேரியர்லாம் எங்கேயோ சுற்றி 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 பார்த்தா சார் ஜஸ்ட் ஸ்மால் திங் விட்டமின் டி டிஃபிஷியன்சி சார் நீங்கள் எங்கே சார் அங்கெல்லாம் போயிருக்கேன் எட்டு மாதமாக ஆத்துலேயே இருந்திருக்கா சார் வெளிலயே வரல சார் அதுதான் சார் கை கால்லாம் வலிக்கிறதுன்னு சொன்னால் அது நம்ம பெரிய ஸ்கேன் எல்லாம் எடுத்து அங்கே வந்து சி தெர் இஸ் இது ஐ திங்க் யூ நீட் டு ரீப்ளேஸ் யுவர் நீ ரெண்டு ரெண்டு லட்சம் ரெண்டு எல்லாம் போய் பார்த்தா கடைசியில் பார்த்தா விட்டமின் டி டிஃபிஷியன்சி இட் இஸ் வில் பிலோ டுவெண்ட்டி வாட் ஷுட் யூ டூ நவு அதுக்கு வாரத்துக்கு பாலில் இது கலந்து சாப்பிடுங்கன்னு ஒரு பொடியோ எது ஒன்று கொடுத்துருவா எதுக்கு இது சொல்ல வந்தால் டயக்னசிஸ் தான் ஒரு டாக்டருக்கு இருக்கக்கூடிய லட்சணம் அதை பெருமாள் பண்ணிவிடுவாங்க நமக்கு என்ன வியாதிங்கிறத டயக்னஸ் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் மருந்து மருந்து கொடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது மருந்தாகவும் இருப்பான் ஆழ்வார் எடுத்த மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணான் ஆழ்வார் பாசுரம் அதுதான் சொல்றார் சம்யக் விதித நிதான சிகிச்சா சம்யக் விதித நிதான சிகிச்சையா பிஷஜதி சிகிச்சை பிஷக் அவர்னால பிஷக்கா ஆறாவது பெருமை அவ்வளோதான் டக்கு முடிகிற காலம் வந்து எடுத்து பாருங்க இப்போ அப்படியே ரெடி பண்ணிக்கலாம் எப்போவுமே இந்த கச்சேரிகளில் முதல்ல வர்ணம் பாடிட்டோ வார்ம் அப் பண்ணி அப்புறம் சின்ன பாட்டு பாடிட்டு அப்புறம் ஒரு நிறவல் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ராகம் எடுத்துப்பா திருப்பி ஒரு குட்டி பாட்டு பாடிட்டு ஒரு ஆர்டிபி எடுத்துப்பா அதில் கடைசியாக ஒரு ரெண்டு மூணு ராகம் கலாவதி நீலாம்பரி நாலஞ்சு ராகத்தை சேர்த்து கடைசியில் அந்த பல்லவியில் அந்த சுரம் பாடி பாடி முடிக்கும்போது அந்த கரெக்டாக அதை அந்த சுவாமி அந்த மிருதங்கம் வாசிக்கக்கூடியவர் அவர் தனி ஆவர்த்தனம் ஒன்று பண்ணிட்டுருப்பார் இருப்பார் அப்போ எல்லா சொல்லுவார் ஆரம்பிச்சுவிட்டார் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா இதாக ஒன்று ஏதாவது தான் நாலஞ்சு பாழணும் அதனால் கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பி போயிடுவார் அந்த மாதிரி இந்த உபன்யாசத்தில் என்னென்னா இந்த ஆறாவதுஷம் ஓ ஆறில் இப்போ ஆறாவதுல வந்துன்னு இருக்கார் எல்லோரும் ஒன்றா ஓலா புக் பண்ணாலும் வராது இல்லையா முன்னாடியே புக் பண்ணிவிட்டால் அது வந்துடும் ஏன்னா ஓலாவில் எப்படின்னா ப்ரைஸ் வந்து நீங்கள் ஜாஸ்தி டிராஃபிக் டைமில் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும் ப்ரைஸ் எதுக்கு சுவாமி இதெல்லாம் சொல்லி எங்களை கன்ஃப்யூஸ் நீ நீங்கள்னால் ராகசுதாவில் உட்காந்து போயிடும் ராமபிரியாக்காக உட்காந்து பேழ சொல்கிறேன் அதனால் ஆறாவது பெருமை சஹசிரநாமத்துக்கு என்ன அப்படின்னா கீதா தைகார்த்த கர்ச்சனஹா பகவத்கீதை சாரமும் இதில் இருக்கும் நீங்கள் மகாபாரதத்தை படிக்கிற பெருமையும் கிடைக்கும் பகவத்கீதை படிக்கிற பெருமையும் கிடைக்கும் சொன்னவர் வேதவியாசனுங்கிறதுனால பெருமை வாய் திறந்து சொன்னவர் பீஷ்மருங்கிறதுனால பெருமை ரிஷிகள் பாடி கொடுத்த நாமாக்கள்னால பெருமை எவ்வளோ பெருமை இருக்குது பாருங்க எல்லாரும் பருகலாம் அது ஒரு பெருமை இதில் சொல்கிற கீதா நாராயணிய யான சந்தியாத்யோத்கர்த்தா நாராயணியத்தோட சாரம் இதில் இருக்கும் நாராயணி யார் எழுதியிருக்கா பாருங்கள் டக் ஆ வெரி குட் நாராயண பாருங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் டக்கு டக்குன்னு சொல்கிறா பாருங்கள் அதுதான் யங் இண்டியா நாராயண பட்டத்ரி அவர் எந்த பீரியடில் இருந்தார் இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க ஆ எப்போ இருந்தார் பட்டதிரிகள் இப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு சென்ச்சுரியில் இருக்கோமா தெரியாதா ஆ நீ என்ன சொல்கிற ஸ்ரீபதி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கேரக்டாக சொல்லி விடுத்து ஃபிஃப்டீன் எயிட்டி செவன் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க இவர் நான் சொன்னது கூரத்தாழ்வானுடைய பிள்ளை ராமானுஜர் காலம் அப்படின்னா ஆயிரம் ஓஹோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பிற்காலத்தில் அவர் நாராயணியம் பாடப்போகிறார்னு வச்சு எழுதிருக்காராக்கும் அல்ல இது எந்தான மகாபாரதத்துக்குள்ள ஒரு சாப்டர் இருக்குது அதுக்கு நாராயணியம்னு பேர் இது நாராயணியம் வேற இது ஒன் பாயிண்ட் ஜீரோ இது டூ பாயிண்ட் ஜீரோ மனசிலாயோ ஆயோ அதனால் இவர் நாராயணியத்தோட சாரம் பகவத்கீதை சாரம் இருக்குன்னு சொன்னால் அந்த நாராயணியம் இவர் நாராயணியம் மகாபாரதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நாராயணியம் ஓ அதுல வேற ஒன்று இருக்கா சார் அது ஓஹோ இது புது இன்ஃபர்மேஷனாக இருக்கு மேலே படிக்கிறேன் கேளுங்க பாரத சித்தாந்த பூத பகவத்கீதா நாராயணியாயன சந்தியாகிர பூஜா பூஜா உத்தம அனுஷாசன பிரபிருதி பிரதேசாந்தர தாற்பய நிஷ்கர்ஷ ரூபத்வேன சதே பா இவர் இங்கே சந்தியே கொடுக்கல ஒரே லைனாக போட்டிருக்கார் வார்த்தையை அதனால் இவ்வளவு கிரந்தத்தோட சாரம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கான் அந்த மகாபாரதத்தோட சாரம் இதுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் புரிஞ்சுப்போம் நீங்கள் கீதையின் சாரம் இதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறேன் அது எங்கே சார் புரியலையே சார் அப்படின்னா கீதையை சொன்னவன் யார் கண்ணன் அர்ஜுனனுக்கு கேட்ட கேள்வி எல்லாம் அப்பப்போ அர்ஜுனன் கையை தூக்கி தூக்கி ஒன் டவுட் ஒன் டவுட்டுன்னு கேட்டுகிட்டே இருப்பான் இவரும் பாவம் மேலே மேலே சொல்லிகிட்டே போவார் நம்ம பொதுவாக யாராவது நம்ம டவுட்டை கேட்டு ரொம்ப நாடி சொன்னார்னு வச்சுங்கோ நம்ம என்ன பண்ணுவோம் ஓஹோ நம்மளே கொஞ்சம் முடிச்சோம் நம்ம இல்லை கொடுத்து நீங்கள் சொல்கிறத புரிஞ்சு கொடுத்துன்னு சொல்லுவோம் இந்த அர்ஜுனன் அப்படி சொல்ல மாட்டான் என்ன பண்ணிவிடுவாங்க ஆனால் அது ஒன்றுமா இவர் இதான் சாக்குன்னு ஆரம்பிச்சுடுவார் யாராவது கேள்வி கேட்டால் கேட்க மாட்டாலும் இவர் காத்துன்னுக்கார் அதனால் போயிண்டே இருக்குது பகவத்கீதை கடைசியாக அர்ஜுனனுக்கு எல்லாம் ஒரு மாதிரி தலை சுத்தி வர்டிகோ மாதிரி இருக்கு என்ன கிருஷ்ணா என்ன சொல்ல வர வாசுதேவஹா சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா எல்லாம் கண்ணன்னு ஒத்தன் எவன் சொல்கிறானோ அவன் மகாத்மா அர்ஜுனா ஆனால் அந்த மாதிரி சொல்கிறவா கிடைக்கவே மாட்டா உண்ணும் சோறும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு நம்மாழ்வார் இருந்தார் எனக்கு எல்லாம் கிருஷ்ணர் அந்த எண்ணம் எப்படி வரும் பாருங்க நமக்கு அப்படி வரவே வராது சி சி ஐ கேன் ப்ரே சி ஐ வில் யூ ஒன் திங் வெரி கிளியர்லி சார் கார்த்தால் நைன் டு நைன் ஃபிஃப்டீன் டே யூ ஷுட் டெலிங் யூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஐ கேன் டூ ப்ரேயர் ஆல்வேஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் திங்கிங் அபவுட் கிருஷ்ணா தட் இஸ் நாட் பாசிபிள் அதனால்தான் நம்ம மகாத்மா இல்லை கிருஷ்ணர் என்று சொல்லிட்டார் வாசுதேவஹா சர்வம் இ மகாத்மா சுதுர்லபா கிடைக்கவே கிடைக்க மாட்டான்னு விட்டார் அந்த கிருஷ்ணர் பகவத்கீதையை சொன்ன கண்ணன் என்ன சொல்கிறார் சாரம் கிருஷ்ணர் தான் எல்லாமே ஒத்துக்கணும் ஆனால் அந்த கிருஷ்ணர் யார் எங்கே இருக்கார் ஹீஇஸ் டேர் இன் மன்னார்குடி ரொம்ப இப்போ ஞாபகம் வச்சுங்க ஒரு வருஷம் ஒரு மாதம் இனிமேல் அதுதான் அதனால் மன்னார்குடியில் ராஜகோபாலன் எழுதியிருக்கார் இங்கே கோபாலபுரத்தில் கிருஷ்ணர் எழுருக்கார் அடுத்து திருவல்லிக்கேணியில் பாச்சு ஆச்சா பார்த்த சாரதி எழுருக்கார் அதனால் நம்ம துவாரகையில் ஸ்ரீநாத்ஜிக்கு ஹாத்தி கோடா பாலுக்கு ஆ ஜெயக்கண்ணயா லாலுக்கி நம்ம குத்வா இது கோகுல் அங்கே விருந்தாவனெல்லாம் கிருஷ்ணர் ஏறி இருக்கார் நம்ம குருவாயூர் அப்போ நல்லே அது குருவாயில் அப்புறம் நம்ம ஊரில் உடுப்பி கிருஷ்ணா எல்லோரும் இருக்கா இதானே சார் கிருஷ்ணர் புரிஞ்சுங்கோ அங்கேயும் இருக்கார் இங்கேயும் இருக்கார் நம்ம ஹிருதய கமலத்துக்குள்ளே கிருஷ்ணர் தான் இருக்கார் அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார் ஆச்சா அவருக்குள்ள நம்மளும் இருக்கும் புரியுறதா இங்கே அவர் இருக்கார் சாயியா அவர் ஆளிலையில் இருந்தபோது உலகமே அவருக்குள்ளே இருந்தது இல்லையா ஸ்ரீவசூதேவ அண்ட கோட்ல குக்ஷி உண்டி புரோவாரமா ரகுரா மன்னோகட்டி தியாகராஜ சொல்கிறார் நீ வாசுதேவனா வட்டசய வட இலையில் படுத்துட்டு இருக்கும்போது உலகமே உன்குள்ளே இருந்தது இல்லையா அமெரிக்கா அது லாட்டின் அமெரிக்கா எல்லாம் ஒரு வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படி உலகத்தையே நீ உன் வயத்திலேயே தாங்கினியே இந்த திருவையாறு பாரத தேசத்தில் பரத கண்டத்தில் மேருவுக்கு தெற்கு பகுதியில் பாரத தேசத்துக்குள்ளே தெற்கு பாரதத்தில் திரமிட தேசத்தில் பஞ்சநதி க்ஷேத்திரமான திருவையாரில் ஒரு தெருவில் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு தியாகராஜனை தாங்கிறது உனக்கு பாரமாக போயிடுதா புரோவாரமா ரகுராமா நன் ஓகட்டி நின் ஒருவனை தாங்குவது அண்ட கோட்ல வயத்துக்குள்ள நாங்கள்லாம் ஒரு காலத்துல இருந்தோமே இந்த ஒருவனை இப்போ நீ தாங்கிறதுக்கு நினைக்கிறீ அப்படின்னா அத்தனை அவருக்குள்ள இருக்கு கரெக்டா அத்தனையும் அவருக்குள்ள இருக்கு அவர் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கார் புரியுறதா இப்ப அத்தனையும் அவருக்குள்ள இருக்கு விஸ்வம் இவர் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார் விஷ்ணு ஆல் இன் ஒன் விவம் ஒன் இன் ஆல் விஷ்ணு அத்தனையே இவருக்குள்ளே இருக்கா ஆலின் இலையாய் ஆண்டாள் இங்கிலீஷ் ஞானமும் இருக்கு இன் இலை ஆலின் இலையாய் அப்படி இருக்காளா அதனால் அத்தனை இவருக்குள்ளே இருக்கு விஸ்வா எனமஹா இவர் அத்தனைக்குள்ளேயே இருக்கார் விஷ்ணவ எனமகா அதனால் கீதையின் சாரம் அவருக்குள்ளே இருக்கு ஆறாவது மகாபாரத சாரத்வாத் ரிஷிபிஃப்பரி கானதா வேதாச்சாரிய சமாஹாராத் கீதார் தைகார்த்த பரிக்கிரஹாதிசயத்தீதார்தைகார்த்தக்சனஹா ஆறு பெருமைகள் இருந்ததால் விஷ்ணு சகசரநாமத்துக்கு உண்டான பெருமை இஸ் அன்பாரலல்ட் இதுக்கு சமமாக ஒன்று கிடையாதுன்னு சொல்லி அடியேன் ஒரு பதிமூன்று நிமிஷம் ஜாஸ்தி எடுத்துட்டுருக்கேன் அடியே எனக்கு விதிக்கப்பட்ட டைமில் ஐ ஷுட் ஹவ் ஸ்டக் டு மை டைம் ஐ ஹவ் நாட் ஃபிஃப்டீனா அப்போ கரெக்டாக அதில் நோட் வேறு பண்ணி வச்சுருந்துருக்கேன் நீ என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டீர் டைம் கொஞ்சம் இருந்தாலும் நாங்கள்லாம் அப்படியே பாயிண்ட் பாயிண்ட்டாக நோட் பண்ணுவோம் அர்ன மாதிரி அதனால் எக்ஸீட் ஆகிடுத்து க்ஷமிக்கணும் நீங்கள்லாம் இவ்வளவு பேர் சி இட் இஸ் நாட் அன் ஈஸி திங் நான் நேற்றும் சொன்னேன் ஒரு பேண்டமிக்கில் இதெல்லாம் நான் பேண்டமிக்கில் நான் ஸ்கூலில் ஏழாம் கிளாஸில் எங்களுக்கு ஒன் மார்க் கொஸ்டின் அது வாட் இஸ் பேண்டமிக் வாட் இஸ் எண்டமிக் வாட் இஸ் எப்பிடமிக் அப்படின்னா நாங்கள் இதெல்லாம் என்னன்னே தெரியாது எப்பிடமிக்னால் ஏதோ இந்த ஏரியாவில் பழகும் எண்டமிக்னால் இங்கே பழகும் பேண்டமிக்னால் வேர்ல்ட் இப்படி தான் நான் படிச்சிருக்கேன் இப்போதான் இதெல்லாம் தெரியுது ஓஹோ பிரத்யேஷமாக ஞானம் கொடுக்கறதுக்காக இப்படிலாம் பார்த்தேளா வீட்டிலேயே இருந்தபடி இருங்கோ வெளியே வர வேண்டாம் தட்டை தட்டுங்கள் இது விளக்கை ஏற்றுங்கள் இதெல்லாம் சொல்லி பா பா என்ன இப்படிலாம் பேண்டமிக் இருக்குது போல் அந்த சமயத்தில் வென் ஆல் இஃப் யூ ஹாவ் டேக்கன் தி எஃபர்ட் டு கம் டு ஒன் பிளேஸ் இட் அப்சல்யூட்லி ஸ்பீக்ஸ் ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் இன்டென்ட் தேர்ஸ் நோ டவுட் அதனால் ஆனால் இதே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எல்லோரும் கொஞ்சம் ரூல்ஸும் ஃபாலோ பண்ணி அந்த இந்த தடுப்பூசி என்னென்னு சொல்லியிருக்காங்க நீங்கள்லாம் கொஞ்சம் வயசில் முத்தவாழ்லாம் போட்டுருங்க அப்போ தான் எங்கள் பக்கம் வரும் அதாவது யாரெல்லாம் இருக்கிறாலும் எலிஜிபிள் பீப்புள் போட்டுருக்கோம் அப்போ தான் எங்கள் ஜெனரேஷனுக்கு எங்களுக்கும் வரணுமே அந்த தடுப்பூசியெல்லாம் நீங்களெலாம் போட்டு முடித்தாதான் எங்களுக்கு கொடுப்பா அதனால் எல்லோரும் போட்டு முடிச்சு வி வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட் டு கீப் பார்சல்ஸ் க்ளீன் ஆர் சொசைட்டி க்ளீன் இதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் அதையும் மீறின்னு வரணுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஆனால் நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறதுங்கிறது இட் அப்சல்யூட்லி டிசர்வ்ஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் யுர் ஓன் செல்ஃப் நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க அதனால் நீங்கள்லாம் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது பெரியவா சின்ன குழந்தைகள்லேயே இதை ஆரம்பித்து வந்திருக்கேன் ஹோப்ஃபுல்லி இந்த கம்மிங் மந்த்ஸ் பை பெருமாள்ஸ் கிருப்பை போன நிறைய காமிச்சாச்சு அவருக்கு பேண்டமிக் தான் நமக்கு நல்லா தெரிஞ்சிடுது இப்போ இன்னும் போகிறோம் ஒன் மார்க் வச்சு ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கே நம்ம இப்போ எழுதிடுவோம் பேண்டமிக் போகிறோம் இனிமேல் கொஞ்சம் போய் நம்மளெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விவேதேஷங்களுக்குலாம் போய் சேவை கொஞ்சம் கொஞ்சமாக வா வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இப்படி வரவேற்கிறது இப்போ எப்படின்னு தெரியாமல் போயிடுது இப்போ யாராவது ஆற்றுக்கு வந்தால் எப்படி வரவேற்போம் வாங்கோ இப்போல்லாம் பயமாக இருக்குது எங்கேயே இருக்கும் வி ஐ கம் அவுட் சைட் யூ கீப் இட் தேர் அது மேலே இதெல்லாம் இப்போ ஸ்ப்ரே எல்லாம் அடித்து அத்தை தூக்கின்னு வந்து உள்ளே எதுன்னு இப்படி ஆகிடுது அதனால் இப்போது ஆதித்திலேருந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் இது எதாவது கிராஷ் கோர்ஸ் மாதிரி இந்த ஹவு டு வெல்கம் பீப்புள் இன்சைட் யுவர் ஹவுஸ் அந்த மாதிரி இப்படிது பட்

நாளை லேந்து நாளைய தினம் ஏழாம் தேதி சண்டே லேந்து ஆரம்பித்து மண்டே டியூஸ்டே மூன்று நாட்கள் பெசந்த் நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் கோவில் ஆலயத்தில் மகாசிவராத்திரியை முன்னிட்டு பல உற்சவங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கா இல்லை மூன்று நாட்கள் அடியேன் வந்து ஷட் சாட்சினா வாத்சல்யாத் அபயப்பிரதான சமயாத் ஆர்த்தார்த்தி நிர்வாகனாத் ஔதாரியாத் அகசோஷனாத் அகணித ஸ்ரேய பதப்பிராபனாத் சேவிய ஸ்ரீபதி ரேக ஜகதாம் ஏதேச்ச ஷட் சாட்சிணா பிரஹ்லாதஸ்ச்ச விபீஷணஸ்ச்ச கரிராட் பாஞ்சால் அஹல்யா த்ருவா பெருமாளுடைய கருணைக்கு ஆறு பேர் சாட்சியாம் பிரஹ்லாதஸ்ச்ச விபீஷணஸ்ச்ச கரிராட் யார் கரிராட்னா என்னையாரு வா பாஞ்சாலி அஹல்யா த்ருவா ஆறு பேரை பற்றி மூன்று நாட்கள் சொல்ல போகிறேன் அதனால் சாயங்காலம் ஆறரைலேருந்து எட்டரை யார் எல்லாருக்கும் அனுமதி உண்டு இந்த கவச்ச குண்டலங்கள்லாம் போட்டுன்னு தான் வரணும் அதனால் மூன்று நாட்கள் சொல்ல போகிறேன் அதனால் முடிஞ்சவா அங்கே வரணும்னு பிரார்த்தனை மறுபடியும் ஏப்ரல் மாதத்தில் வருவேன் ஏப்ரல் பதினெட்டு சத் சங்கத்தில் ரகுவீர கத்தியத்தை பற்றி உபன்யாசம் சொல்ல போகிறேன் அந்த பக்கம் அப்போ வரலாம் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு இடம் அதை அப்போ எங்கேன்னு சொல்கிறேன் நாராயணியும் சில ஆறு தசகங்கள் செகிந்திராபாதில் போய் பூர்த்தி பண்ணணும் அந்த ஊரில் எதுவும் பரவாமல் இருக்கணும் அப்புறம் இருபத்தாறு ஏப்ரல்லேருந்து மே ரெண்டு வரை ஜெய் ஜெகந்நாத் யாத்ரான்னு ஒடிசா பக்கமாக புரி இருந்து சுத்து வட்டாரத்தில் கூட்டுன்னு போக போகிறோம் அங்கே வந்துவிட்டாங்க என்ன பண்ணுவோம் மூணாவது அலை வந்தால் என்ன பண்ணுவேன் நாலாவது அலை வந்தால் என்ன பண்ணுவேன் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இது வைக்கும் தைரியமாக கூட்டுன்னு போகிறோம் யாரெல்லாம் தடுப்பூசி போட்டுன்னு இருக்கோ வாங்கோ வீ ஸ்டாப் அட் அ சர்ட்டன் நம்பர் வீ ல் பி ஸ்டாப்பிங் வெரி சூன் அதனால் இதுக்கு எங்கே காண்டாக்ட் பண்ணுறது என்னுடைய ஃபேஸ்புக் போங்கோ அங்கே வீடியோ இருக்கும் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இல்லைன்னா யூடியூப்பில் என் பேரை சர்ச் பண்ணுங்கோ அந்த வீடியோ இருக்கும் ரெண்டுத்துலையுமே எனக்கு தெரியாதுன்னா ஐடி நோட் பண்ணிக்கோங்கோ யாத்ரா பை டிஎஸ்பிபி அட் ஜிமெயில் டாட் காம் மூணு தடவை இப்போ சொல்லுவேன் அப்புறம் வந்து கேட்கப்படாது

அட் ஜிமெயில் டாட் காம் எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ் நோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யாத்ரா பை டிஎஸ்பிபி அட் ஜிமெயில் டாட் காம் போட்டேன்னா உங்களுக்கு மெயில் வரும் மே நீங்கள் போட்டுவிட்டு பவுன்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் சரியாக இப்போ நோட் பண்ணிக்கலேன்னு அர்த்தம் பவுன்ஸ் ஆகாது ஆயிடுதுன்னா நீங்கள் தப்பாக நோட் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம் இங்கே போய் தெரிஞ்சுக்கணும் கவிதார்கீக்க சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குருவீனம்